இந்த நிகழ்ச்சி வந்து மீண்டும் ஒரு முறை வேறு யாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்ற முறையில இதை நாங்க பதிவு செய்யல ரெக்கார்ட் பண்ண விரும்புகின்றோம். யாருக்கும் ஆட்சேபனை இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ கேமராவை மறைத்து வைத்து கொண்டு நிற்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்படி செய்வது உசிதமாக இருக்கும். உங்களுக்கு முகம் காட்ட விருப்பம் இல்லாட்டிக்கு ஸோ இதை தொடர்ந்து டாக்டர் மாலா அவர்கள் சில வார்த்தைகள் கூறுவார். வணக்கம். இந்த ஜூம் நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைவரையும் வருக என்று வரவேற்பது ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் ஆலய மருத்துவ பிரிவு சார்பாக டாக்டர் மாலா ராதாகிருஷ்ணன். கடந்த 1.5 வருடமாக உலகெங்கும் கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் மரணித்த சகல இன மக்களுக்கா அஞ்சலியும் இந்த கொடிய வைரஸை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து உலகம் விடுபட வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாங்கள் பிரார்த்திப்போமாக. நன்றி. இந்த நிகழ்வை டாக்டர் இந்து குமரேந்திரன் தொடர்ந்து நடத்துவார். அவர் இங்கிலாந்தில் பல வருடங்களாக ஜிபியாக கடமையாற்றுபவர். நன்றி. நன்றி அனைவருக்கும். இன்றைக்கு ஒரு இனிமையான காலை பொழுதுல நல்ல அழகான ஒரு கோடை காலத்துல நாங்கள் இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறோம். இனிமையான நாள் என்று நீங்க நினைத்து தொடங்கும் போதே அந்த நாள் இனிமையாக இருக்கும். அதாவது உங்களோட மனசுதான் உங்களோட நாட்களை தீர்மானிக்கின்றது. ஆகவே இங்க இனிமையை பற்றி தான் இன்றைக்கு இனிமையான விஷயம் உண்டு. விஷயங்களை பல பிரயோசனமான விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு கலைக்க போகிறோம். இங்கு அதற்காக நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக 3 வைத்திய நிபுணர்கள், அதுவும் அவரவர் துறையில் பல திறமைகளை தகமைகளை பெற்றிருக்கக்கூடிய 3 முக்கியமான நபர்கள் கிடைத்திருக்கிறார்கள் எங்களுக்கு. அதாவது இப்போ தமிழ் சமூகத்துல எங்களுக்கு நிறைய பேரை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய செகண்ட் ஜெனரேஷன் ஆக இருக்கட்டும், முதல் வந்த ஜெனரேஷன் ஆக இருக்கட்டும், நிறைய பேர் வைத்தியசாலைகளில் உலகமெங்கும் கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். அது வந்து எங்களுக்கு ஒரு அதாவது ஒரு வைத்திய நிபுணராக வருவது என்பது மிக பெரிய தியாகங்களுக்கு அப்பாற்பட்டது. ஸோ அப்படியான தியாகங்களையும் ஒரு பொறுமையும் இல்லை இருந்து அது அப்படி இருந்தால்தான் அந்த நிபுணராக வர முடியும். அப்படிப்பட்ட 3 திறமைசாலிகள் இங்கே நாங்கள் எங்களுடன் கலந்திருக்கிறார்கள். அதுவும் ஒருவர் கனடாவில் 5 மணிக்கு எழும்பி இருந்து எங்களுடன் கலந்து கொண்டிருக்கிறார். அவர் அவர் வந்து அவரை பற்றி நாங்கள் பிறகு பார்க்கலாம். அவரது தகமைகள் அல்லது ப்ரொஃபைலை பற்றி முதலாவதாக நான் சில விஷயங்கள் இப்ப இதுல வந்து சலரோவம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறிப்போட நான் கணக்க நிறத்தை எடுக்காமல் என்று அவர் வைத்திய நிபுணர்கள நேரம் மிக முக்கியமானது. அவர்களுக்காக நாங்கள் இதுல ஆக்கள் இன்னும் கொஞ்சம் பெருமையும் மட்டுக்கும் சில விஷயங்களை சொல்லி கொண்டு போகலாம் என்று பார்க்கிறோம். இதுல சலரோகம் என்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். அது நிறைய பேருக்கு வந்து ஒன்று. அதாவது ஏசியன் மக்களுக்கும் சரி, ஏசியன் மக்கள் அது அதிகமாக இருக்கின்றதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதை ஓடு சேர்ந்த ஹார்ட் பர்த்தமும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த கொரோனா காலத்தில் அது உரிய தாக்கங்கள் கூடவாக இருப்பதை பார்த்துருப்பீங்கள். நிறைய 40 வயசுக்கு மேற்பட்டவர்களை அதிகம் பாதிக்கின்ற சலரோகம் ஹார்ட் வருத்தத்தையும் கொண்டு வருவதால் இதய வருத்தங்களையும் கொண்டு வருவதால் நிறைய பேர் பாதிக்கப்படுகிறோம். அது அது சார்பாகத்தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெறுகின்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்வு வந்து டாக்டர் மோலா ராதாகிருஷ்ணன் அவர்களும் நினைக்கிறேன் மயூரனும் அவர்கள் ஈலிங் கோயில் சார்பாக இப்போது கடந்த 3 வருடங்களாக அவர்களுடைய ஈலிங் அம்மன் மெடிக்கல் புறம் ஊடாக நடத்தி வருகின்றார்கள். ஏனென்றால் அங்கால ஈலிங் பக்கத்தில் எங்கள் தமிழ் மக்கள் நிறைய இருக்கின்றார்கள். அதில் பாதிக்கப்பட்ட நிறைய இருப்பார்கள். அதனால் இந்த விழிப்புணர்வை செய்து வருகின்றார்கள். ஸோ இந்த விழிப்புணர்வுக்கு உங்களுக்கு தெரியும் இதுல என்னத்தை பற்றி நாங்கள் கடைக்கு வரப்போறோம் என்று. நான் முதல் சொன்ன மாதிரி இனிமையான நாட்களையும் இனிமையான எண்ணங்களையும் இனிமையான வார்த்தைகளையும் நாங்கள் பாவிக்கிறோம். அதே நேரம் இனிமையான பண்டங்களையும் நாங்கள் கூடவே சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த இனிமையான பண்டங்களை எப்படி தவிர்க்கலாம், ஒட்டுமொத்தமாக நிப்பாட்ட முடியாது, நாங்கள் எந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும் அப்படியான விஷயங்களை தான் இன்றைக்கு கலைக்க போறோம். இதுல முதலாவதாக கலந்து கொள்ள இருப்பவர் டாக்டர் சிவப்பிரியன். அவர் வந்து அவரை பற்றி சொல்ல போனால் இவர் ஒரு சலரோக வைத்திய நிபுணராக இங்கிலாந்தில் கடமையாற்றி கொண்டிருக்கிறார். நான் சொன்ன போல நிறைய தியாகங்களுக்கு அப்பால் இவர் வைத்திய நிபுணராக இந்த நாட்டில் வருவது என்பது உசிதமான காரியம் இல்லை.
இதற்கு அப்பால் பிரபல்யமான கிங்ஸ் காலேஜ் லண்டனில் ஒரு கௌரவ மூத்த விரிவுரையாளராகவும் பணியாற்றி வருகிறார். அவரை பார்த்த இளமையாக இருந்தாலும் அவரது ப்ரொஃபைல் சொல்லுகிறது மூத்த விரிவுரையாளர் என்று. இந்த அதற்கு மேலாக ஆராய்ச்சி பணியிலும் பல தர்ம தன்னார்வ தர்ம தொண்டுகள் வேலைகளிலும் இவர் பல வருடங்களாக ஈடுபட்டுள்ளார். எங்கள் எல்லோருக்கும் இவர்களை நினைத்து பெருமையாக உள்ளது. இவர்கள் அதுவும் தமிழ் மக்களுக்காக என்று தமிழில் உரையாடி இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றது என்பது நான் சொன்னது போல ஒரு வரப்பிரசாதம். அவர் தொடங்க முதல் அவர் சின்னனாக சில பழமொழிகளை தமிழில் வந்து அழகான பழமொழிகள் நாங்கள் சிறுவாயில கேட்டிருக்கிறோம். நோயற்ற வாழ்ந்தை குறைவற்ற செல்வ மண்டபம், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம். இந்த பழமொழிகளை ஞாபகம் வச்சிருங்கோ. இடைக்கிடை இதை மாதிரி எத்தனையோ பழமொழிகள் நாங்கள் சிறு விளையாட்டாக நாங்கள் சிறுவேதையில் படித்திருக்கிறோம். அது அப்போது எங்களுக்கு அதனுடைய தாக்கம் விளங்கவில்லை, அதில் எவ்வளவு ஆழமான கருத்துகள் என்பதனை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்வின் பின்னர் இந்த பழமொழிகள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வர வேண்டும். ஏன் அதை சொல்லுவோம் என்று சில அதை போல பசித்தால் உண்ணு ருசி பசிக்காக உண்ணு ருசிக்காக உண்ணாதேன்னு சொல்லிவினேன். அதாவது ருசிக்காக கெளியில சாப்பிடுறாங்க சில வேலை. ஸோ அதுகளை பற்றியும் எங்களோட நியூட்ரிஷனிஸ்டும் ஒரு ஆள் இருக்கிறார், அவரும் கலந்து கொண்டு அதை பற்றி சொல்வார். அவர்களை பற்றி மயூரனை பற்றியும் நியூட்ரிஷனிஸ்ட் ஆக வர ஊட்டச்சத்து நிபுணர் என்று தமிழில் சொல்வார்கள். அவரை பற்றியும் நாங்கள் பின்னர் வரும்போது பார்ப்போம். இந்த நிகழ்வில் என்ன நடக்க போது என்றால் 20 minutes அதாவது 20 நிமிடங்கள் டாக்டர் சிவப்பிரியன் தந்த கருத்துக்களை சலரோகம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை சொல்லுவார். அதுக்கு பிறகு உங்களுக்கான 5 நிமிஷ நேரம் கொடுக்கப்படும். அந்த 5 நிமிஷத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்கலாம். அவர் கதைக்கும் போது அந்த 20 நிமிஷத்துக்கு நீங்க எல்லாருமே மூட் பண்ணி வச்சிருங்கோ. ஏனென்றால் அப்பதான் நீங்கள் தெளிவான விஷயங்களை தெளிவாக கேட்க முடியும். அதுக்கு அப்புறம் 5 நிமிஷத்துக்கு நாங்கள் மியூட் எடுத்து போட்டு நீங்க விருப்பமானாக உங்களோட கேள்வியை கையை உயர்த்தி போட்டு அந்த கதைக்கும் போது கதைக்கலாம். அதே நேரம் உங்களுக்கு சட் வசதி இருந்தது சட்டுக்களால உங்களுக்கு சலரோகம் சம்பந்தமான அல்லது காட்டுவர்த்தம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் கேள்விகளாக இருந்தால் போடுங்கள். அதாவது பொதுவான விஷயங்கள், இப்ப வேற தலையடியோ அப்படியான விஷயங்கள் இல்லாமல் இது சம்பந்தப்பட்ட என்னென்னால் நிறைய நேரம் எடுக்கும். இது ஒரு மிகப்பெரிய அத்தியாயம். டயபெட்டிஸ் ஆகட்டும் இதய வர்த்தமா மிகப்பெரிய அத்தியாயங்கள். அதை சுருக்கமாக இவர்கள் 20 நிமிஷத்தில் கொண்டு வர போறார்கள். ஆகவே இந்த அதுக்கு பிற ஒரு 5 நிமிஷம் பிரேக் விட்டு விட்டு அதுக்கு பிற டாக்டர் மயூரன் அவர்கள் எப்படி இதய நோய்களை தடுப்பது என்பது பற்றியும் அதற்கு 5 நிமிஷத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நேரம் தருவார்கள். அதில் உங்களுக்கு கேள்விகளை திருப்பியும் கேட்கலாம். அதற்கு பிறகு நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கக்கூடிய டாக்டர் அகிலன் வந்து அவருடைய நியூட்ரிஷன் சம்பந்தமான விஷயங்களை 20 நிமிஷம் தர உள்ளார். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷங்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரிந்த பல மொழிகள் தமிழ் இருந்தால் சுகாதாரம் சம்பந்தமான நோய்கள் சம்பந்தமான உணவு சம்பந்தமான இதுகளை நீங்கள் சாட் பாக்ஸில் போட்டால் மற்றவர்களும் அறிந்து கொள்வார்கள். இப்போதைக்கு டாக்டர் சிவப்பிரியன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். நன்றி. கனிவான அறிமுகத்துக்கு மிக்க நன்றி. எனது பெயர் சிவப்பிரியன். எனக்கு நீங்கள் 1 நிமிடம் தந்தால் நான் எனது ஸ்லைட்ஸை வந்து ஷேர் பண்றேன். 1 செகண்ட் பாருங்க. எல்லோரும் நீங்கள் எனது ஸ்லைடுகளை பார்க்கக்கூடியதா இருக்கிறேன் நம்புகிறேன். எல்லோருக்கும் எனது காலை வணக்கங்கள். நீங்கள் UKல இருக்கிறதா இருந்தால் பல பல நாடுகளில் இருந்து நீங்கள் எல்லோரும் இணைந்துள்ளீர்கள். நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட விடயம் வந்து நீரழிவு சம்பந்தமாகவும் இருதய நோய் தொடர்பட்ட நீரழிவு சம்பந்தமான ட்ரீட்மெண்ட்டை பற்றி கதைக்கிறது. 20 நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த 20 நிமிடத்தில் நான் என்னால் முடிந்த அளவு கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக எல்லோருக்கும் ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு கேள்வி ஒன்று நான் இங்கே போட்டிருக்கின்றேன். நீரழிவு நோயில் அதாவது சலரோகம் இருக்கிறார்களுக்கு இருக்க வேண்டிய HbA1c என்று சொல்ற அந்த 3 மாதத்துக்கு ஒருக்கா செக் பண்ற அந்த டெஸ்டுக்குரிய சரியான அதாவது ஆப்டிமமா இருக்க வேண்டிய அளவு எவ்வளவு என்று சொல்லி யாருக்காவது தெரியுமா இருந்தா உங்களோட சட் ஃபங்க்ஷன்ல போடுங்கோ. என்ற ஸ்கிரீன்ல நான் வந்து சட் ஃபங்க்ஷனை பார்க்க முடியாம இருக்கிறதால இந்துவோ யாரோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது ஒரு ஆன்சர்ஸ் போட்டா நான் அங்கே மூவ் பண்றேன். அதாவது உங்களுக்கு சலரோகம் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இருக்க வேண்டிய HbA1c இந்த அளவு கூடு வந்து எவ்வளவா இருக்க வேண்டும்ன்றதுக்குரிய ஒரு நம்பர் வந்து நம்மளா வந்து அது பெர்சன்டேஜில் கதைக்கிறது. சில இடங்களில் மில்லி மோல் மூலில் கதைக்கிறது. அப்போ நீங்கள் முடியுமான அளவு நீங்கள் போட முடியுமெண்டா போடுங்க.
எனது 20 நிமிடத்துல நான் வந்து கதைக்க போறது வந்து ப்ரீ டயபீட்டிஸ் என்று சொல்றது, அதாவது டயபீட்டிஸ் வர்றதுக்கு முதற்கட்டமான படியில இருக்கிறதெல்லாம் இருக்கிற பிரச்சனைகளை பற்றியும், டயபீட்டிஸ் இருக்கிறாக்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் அதாவது சிம்டம்ஸ் வருகிறது என்ற பற்றியும், இந்த டயபீட்டிஸுக்கும் ஹார்ட் வருத்தம் அதாவது சலரோகத்துக்கும் இருதய நோய்க்கும் தொடர்புள்ள ட்ரீட்மெண்ட் அதாவது என்னென்ன பணிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றியும், ஒரு டயபீட்டிஸ் அதாவது சலரோகம் இருக்கிறாக்களுக்கு எது சரியான கிரமமான மருந்துகள் என்பதை பற்றியும், கதைக்கிறது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குமா இருந்தால் அதை பற்றியும் நான் விடை பகிர்றதுக்கு தயாராக உள்ளேன். அப்ப டயபீட்டிஸ் என்று சொல்றது வந்து உடம்பில் இருக்கிற சீனி அளவு அதாவது சுகரின் அளவு வந்து கூறுறது தான். அப்ப டயபீட்டிஸுக்கு முதலா இருக்கிற கட்டத்தை தான் ப்ரீ டயபீட்டிஸ் என்று சொல்றது. அது வந்து பொதுவாக வந்து உங்களோட டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட் செய்ய ஒரு ஒரு காரணத்துக்காக இப்ப உங்களுக்கு நார்மல் ஹெல்த் செக்அப்பா இருக்கலாம், அல்லது நீங்கள் வேற ஏதாவது ஒரு மெடிக்கல் செய்ய வேண்டிய இருக்கிற நேரத்துல வந்து உங்களுக்கு பிளட் டெஸ்ட் செய்ய டாக்டர்ஸ் வந்து பிளட் டெஸ்ட் செய்து உங்களுக்கு சில நேரம் சொல்லி இருப்பினும் உங்களுக்கு ப்ரீ டயபீட்டிஸ் இருக்குது அல்லது போர்டர் லைன்ல டயபீட்டிஸ் இருக்குது, சில ரோகம் இருக்குதுன்னு சொல்லி. அப்ப அது மீனிங் என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற பிளட் சுகர் லெவல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேற்பட்டதாக இருந்தா உங்களுக்கு டயபீட்டிஸ் இருக்கும், ஆனா அதுக்கு கிட்டவா இருக்கிற அளவை தான் அதை சொல்றது. அது முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, ஈவன் உங்களுக்கு ப்ரீ டயபீட்டிஸ் இருக்கிற லெவல்ல கூட உங்களுக்கு ஹார்ட் வருத்தங்களுக்கான வர்றதுக்கான சான்சஸ் கூட. அப்ப அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் அந்த கட்டத்துல. அதாவது நீங்கள் வந்து இப்ப டயபீட்டிஸுக்கு சம்பந்தமான என்னென்ன சாதாரண வழிமுறைகளை நீங்க பின்பற்ற வேணுமோ அது மாதிரியான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற தொடங்குறது நல்லது. ஏனென்று சொன்னா அந்த டயபீட்டிஸ் ப்ரீ டயபீட்டிஸ் இருக்கிற ஆக்கள் வந்து 50 விதமான ஆக்கள் வந்து பிற்காலத்துல வந்து அவளுக்கு டயபீட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்ப இது முக்கியமான ஒரு விடயம். அதை நீங்கள் வந்து அசட்டை செய்யாமல் அதை வந்து நீங்க கவனிச்சு அதற்குரிய சரியான வழிமுறைகளை வந்து நீங்கள் பின்பற்ற வேண்டும். பொதுவாக டயபீட்டிஸ் இருக்கிற ஆக்களுக்கு இருக்கிற அறிகுறிகள் வந்து தாகம் எடுக்கிறது, அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது, உடற்பருமன் குறைகிறது, மற்றது புண்ணுகள் மாறுறதுக்கான நாட்கள் கன நாள் எடுக்கிறது, மற்றது உங்களுக்கு வந்து சோர்வாக இருக்கிறது. ஆனா நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சிருக்க வேண்டும் என்னன்னு சொன்னா, 60 மேற்பட்ட ஆக்களுக்கு வந்து சலரோகம் இருக்கிற பட்சத்துல வந்து அவைகளுக்கு சில நேரம் வந்து அறிகுறிகள் இல்லாமலே அவைகளுக்கு சலரோகம் இருக்கலாம். அப்ப உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து உங்களோட ஃபேமிலியில வந்து உங்களோட குடும்பத்துல வந்து யாராவது ஒரு ஆளுக்கு சலரோகம் இருக்குமாக இருந்தாவோ, அல்லது உங்களுக்கு வந்து உடற்பருமன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தாவோ, அல்லது உங்களுக்கு வந்து குருதி அமுக்கம் அதாவது பிளட் ப்ரெஷர் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்துல நீங்கள் வந்து சலரோகத்துக்குரிய சரியான இரத்த பரிசோதனையை செய்து கொள்ள வேணும். அது முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றா நீங்கள் சலரோகத்தை ஏர்லியாக கண்டுபிடிச்சீங்கள்னு சொன்னா அதுக்குரிய சரியான கிரமங்களை வந்து நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம். இதுல முக்கியமா வந்து நாங்கள் இன்றைக்கு கதைக்க இருக்கிறது வந்து சலரோகத்துக்கும் இருதய நோய்க்கும் தொடர்புபட்ட பிரச்சனைகளை தான். அப்ப அப்படி பார்க்க ரெண்டு பிரச்சனைக்கும் கணக்கு பொதுவான அம்சங்கள் உள்ளது. அப்ப ரெண்டு பிரச்சனைகளும் வந்து உடற்பருமம் இருக்கிற ஆக்களுக்கு வந்து கூடிய அளவுல வாரது. அப்ப உடற்பருமன் சொல்ற வெயிட் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தான்னு சொன்னா அதை வந்து நீங்கள் அதற்கு உரிய சரியான சிகிச்சையை செய்து கொள்ள வேணும். மற்றது ஃபேமிலியில வந்து குடும்பத்துல யாருக்காவது சலரோகம் இருக்குமா இருந்தா, அல்லது இவன் குடும்பத்துல யாருக்காவது இருதய நோய் இருக்குமா இருந்தா வேலைக்கு வர்றதுக்குரிய ரெண்டும் வர்றதுக்குரிய சான்சஸ் வந்து கூடவா இருக்கும். மற்றது வந்து ஸ்மோக்கிங் அதுகள் அதாவது சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கிற ஆக்களுக்கும் வந்து ரெண்டு வருத்தம் வந்து கூறுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டும் வந்து சரியா தொடர்புபட்டது. இதுல முக்கியமா என்ன நீங்க பார்க்க வேணும்னு சொன்னா, உங்களுக்கு வந்து சலரோகம் இருக்கிறதால வந்து கணக்க ஸ்டடிஸ்ல வந்து சொல்லி இருக்குது, அதை ப்ரூவ் பண்ணி இருக்கு என்னன்னு சொன்னா, சலரோகம் இருக்கிறாங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிட்ட அவன் இந்த வாழ்நாள்ல வந்து இந்த இருதய நோய் சம்பந்தமான வருத்தங்களினால வந்து அவையில் வாழ்நாள் இலக்கியனம். 6 சொல்றது வந்து ஒரு ஒரு கனகாலம் என்ன உட 100 நீங்க வாழ்றேன்னு சொன்னாலும் 6 உங்களோட வாழ்நாள்ல வந்து நீங்கள் அந்த இருதய நோய்க்காக சலரோகம் இருக்கிறதால நீங்கள் வந்து இழக்குறீங்களா. அப்ப அது முக்கியமான ஒரு விஷயம்.
இதை வந்து நான் அடிக்கடி கதை கேட்க டாக்டர்ஸ் என்று சொன்ன என்ன பேஷண்ட்ஸ் என்று சொன்ன என்ன நான் வந்து கதைக்கிறேன் என்ன இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு கொமனான ஒரு பிரச்சனை இருக்குது அது நோயாளிகளா இருந்தா என்ன டாக்டர்ஸா இருந்தா என்னன்னு சொன்னா ஒன்று வந்து பேஷண்ட்ஸ் வந்து அதாவது நோயாளிகள் வந்து டாக்டர் சொல்றதை கேட்கறையில அதே நேரத்துல சில நேரங்கள்ல வந்து நோயாளிகள் வந்து சொல்றதை வந்து டாக்டர்ஸ் வந்து சரியா காது கொடுத்து கேட்கறையில இவன் வடிவா பாக்குறையில அப்ப அது ஒரு ரெண்டு பக்கமும் உள்ள ஒரு பிரச்சனை நான் இப்ப பேஷண்ட்ஸ் அதாவது நோயாளிகளை வந்து குறை சொல்ல ஈவன் வந்து மருத்துவர்களையும் வந்து சில பேர் வந்து சரியாக பேஷண்ட்ஸை வந்து ஃபுல்லா பாக்குறையில அந்த நோயாளிக்குரிய உரிய சரிய காரணங்கள் என்ன காரணங்களுக்காக அவைகளுக்கு இந்த வருத்தங்கள் கூடுது அவைகளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதா அவைகளுக்கு வேற வருத்தங்கள் அதாவது இப்ப உள நல ரீதியான ஏதாவது வருத்தங்கள் இருக்கிறான்றதுகளை வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்ப அதுல எல்லாம் வந்து சரியான முக்கியம் அப்ப டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் அதாவது வந்து அவைகளுக்கு இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரியான முக்கியம் இந்த சலரோகம் சம்பந்தமா என்னண்டா டாக்டரால தனியாகவோ அல்லது பேஷண்ட்ஸால தனியாகவோ ஒரு சரியான கிரமமான மருத்துவத்தை எடுக்க முடியாது சலரோகத்துக்கு இதுவும் இன்னொரு ஸ்லைட் வந்து நான் வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும் எல்லா டாக்டர்ஸுக்கும் நான் பொதுவா ஷேர் பண்றது அப்ப இது வந்து ஒரு முக்கியமான ஸ்லைட் என்னன்னு சொன்னா இது வந்து உங்களுக்கு வந்து சலரோகம் இருக்கிறதால நீங்கள் நாளாந்தம் அல்லது வருடாந்தம் பின்பற்ற வேண்டிய செக் பண்ண வேண்டிய ஒரு மினிமமானதாக குறைஞ்ச அளவு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்களை தான் நான் இங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன் பட்டியல் படுத்தி இருக்கிறேன் அப்ப அதுல வந்து முதலாவது வந்து ஏ என்று சொல்றது அட்வைஸ் அதாவது இப்ப ஆலோசனைகள் என்னென்ன நீங்க சரியான கிரமங்கள் செய்ய வேணும் என்னென்ன எக்ஸசைஸ் செய்ய வேணும் என்னென்ன டயட்டை வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேணும் அதில் பற்றி அகிலன் பேர்ந்து கதைப்பார் ரெண்டாவது வந்து பிளட் ப்ரெஷர் அப்ப உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து சரியான முக்கியம் என்னோட பிளட் ப்ரெஷர் வந்து உங்களோட குருதி அமுக்கம் வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து டயபிட்டிஸ்ன்ற கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்றது மாத்திரமில்லை உங்களுக்கு மெயினா வந்து இருதய நோய் சம்பந்தமான வருத்தங்களை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது மூன்றாவது வந்து சி என்று சொல்றது வந்து கொலஸ்ட்ரால் அப்ப கொலஸ்ட்ரால் லெவலும் வந்து நீங்க கட்டுப்படுத்த வேணும் அதுவும் வந்து டயபிட்டிஸுக்கும் ஹெல்ப் ஆயிருக்கும் உங்களோட இருதய நோய்க்கும் வந்து ஹெல்ப் ஆயிருக்கும் மற்ற வந்து டயபிட்டிஸ் ட்ரீட்மெண்ட் அதாவது உங்களோட சலரோகத்துக்குரிய சரியான மருந்து வகைகள் அப்ப எல்லாரும் யோசிக்கிறது என்னன்னு சொன்னா டயபிட்டிஸ் இருக்கிறதால நான் வந்து சுகரை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணினா காணுமண்டு ஆனா நீங்கள் விளங்கி கொள்ள வேணும் என்னென்னா அந்த சுகரை அதாவது உங்களோட சுகரை கண்ட்ரோல் பண்றது வந்து சலரோகத்தின் ஒரு பங்கு மாத்திரம்தான் மற்றதுகள் பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் அதுகளை கண்ட்ரோல் பண்றது வந்து மிக முக்கியமான விடயங்கள் அதை தவிர உங்களோட கண் செக் பண்றது ஒரு வருஷத்துக்கு ஒருக்காக இப்ப யூகேல இருக்கிறவங்களுக்கு வந்து நார்மலா வந்து ரீடிங் சொல்றது ஒவ்வொரு ருட்டீன் முக்கியமான விடயம் நீங்கள் அதுக்குரிய சரியான அப்பாயின்மெண்ட்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொள்ள வேணும் அடுத்தது வந்து உங்களோட கால் பராமரிப்பு அதாவது உங்களோட ஃபுட் கேர் அதாவது நீங்கள் வந்து ரெகுலரா வந்து உங்களோட காலை வந்து செக் பண்ணி கொள்ள வேணும் புண்ணுகள் வராமல் பார்த்துக்கொள்ள வேணும் உங்களுக்கு விரைக்கிற மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுக்குரிய சரியான கிரமங்களை எடுத்துக்கொள்ள வேணும் அடுத்து வந்து சில மருந்துகள் வந்து எடுக்கிறதால வந்து உங்களோட இருதய நோய்களும் வந்து பாதிப்பு குறைவாயிருக்கும் அதே நேரத்தில் உங்களோட சலரோகத்துக்கும் வந்து மிகவும் உதவியா இருக்கும் அதில் பற்றி நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுவேன் அடுத்து வந்து உங்களுக்கு இருதய நோய்கள் இருக்கும் பட்சத்துல அதுக்குரிய சரியான மருந்துகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும் அது வந்து மயூரன் வந்து பிறகு கதைப்பாரு நினைக்கிறேன் அடுத்து வந்து நீங்கள் இன்சுலின்ல இருக்கிறதா இருந்தா அது வந்து நீங்கள் வந்து சரியான இடங்கள்ல வந்து நீங்கள் அந்த இன்சுலினை வந்து எடுக்க வேணும் இப்ப சில பேருக்கு வந்து இன்சுலின் ஒரே இடத்துல தொடர்ந்து போடுறதால அந்த இடங்கள்ல வந்து வீக்கங்கள் அதுகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்ப அதுகளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்ள வேணும் அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருந்தா உங்களோட டாக்டரோடய நர்ஸோடய கதைச்சு கொள்ள வேணும் மற்றது கர்ப்ப காலங்களில் வந்து கர்ப்பமாகறதுக்கு முதல் வந்து டயபிட்டிஸ் இருக்கிறார்கள் சலரோகம் இருக்கிறார்கள் வந்து அதுக்குரிய சரியான கிரமங்களை எடுத்துக்கொள்ள வேணும் மற்ற வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சலரோகம் வந்து கிட்னி வருத்தத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்போ சரியான முறையில் வந்து அதுக்குரிய டெஸ்ட்டை வந்து செய்து கொள்ள வேணும் மற்றது வந்து இப்போ நீங்கள் டயபிட்டிஸ் இருக்கிறதால உங்களோட வாழ்க்கையில வந்து நீங்கள் சாதாரணமாக செய்கிறது அல்லது ஸ்போர்ட்ஸாக இருந்தா என்ன உங்களோட லெஷர் ஆக்டிவிட்டீஸாக இருந்தா என்ன அதுகளில் வந்து நீங்கள் வந்து ஒரு தடையும் இருக்கக்கூடாது அப்போ அதுக்குரிய சரியான ஆலோசனைகளை நீங்கள் பின்பற்றி கொள்ள வேணும் அப்ப அட்வைஸ் என்று பார்க்க முக்கியமாக வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து உங்களோட வெயிட்டை குறைக்கிறது
இப்போ கணக்க ஸ்டடிஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்குது, நீங்கள் ஏர்லியான டைமில் வந்து உங்களுக்கு டயபிட்டிஸ் கண்டுபிடிச்ச நேரத்தில் வந்து உங்களோட வெயிட்டை வந்து நீங்கள் ஒரு 10% அல்லது ஈவன் 20% குறைக்கிறதா இருந்தால் உங்களோட சலரோகத்தை வந்து முட்டாக மாற்ற முடியும் என்று. அப்போ அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து நீங்கள் ஸ்மோக்கிங் அதாவது புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குமா இருந்தேன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் நிப்பாட்டி கொள்ள வேணும். மற்ற மூன்றாவது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ காமனான ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு சொன்னால் செடென்டரி லைஃப், அதாவது சிட்டிங் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங் என்று சொல்கிறது. அப்போ ஒரே இடத்துல இருந்துகொண்டு டிவி பார்க்குறதா இருந்தால் என்ன, வேலை செய்கிறதா இருந்தால் என்ன, அதுவும் வந்து புகைப்பிடித்தலை போல ஒரு பாரதூரமான விஷயம். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ருட்டீனாக வந்து ஏதாவது செய்யக்கூடியதாக இருக்கிற ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் அதோட வந்து சேர்த்து வச்சிருக்க வேணும். அது ஒரு முக்கியமான விஷயம். மற்றது பிளட் ப்ரெஷர், குருதி அமுக்கத்தை இரத்த அழுத்தத்தை பொறுத்தளவில் வந்து உங்களோட பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் வந்து மிகவும் முக்கியம். சாதாரண ஒரு சலரோகம் இருக்கிற ஆக்களுக்குரிய பிளட் ப்ரெஷர் வந்து 140-90 குறைவாக இருக்க வேணும். உங்களுக்கு கிட்னி வருத்தமோ அல்லது ஏதாவது கண் வருத்தமோ இருக்கும் பட்சத்தில் அதை விட ஈவன் குறைவாக இருக்கிறது நல்லதுன்னு தான் எல்லாரும் சொல்லிவினம். ஸ்டடீஸ்லேயும் அப்படித்தான் ப்ரூவ் பண்ணி இருக்குது. மற்ற கொலஸ்ட்ரால், கொலஸ்ட்ரால் என்று சொல்லியிருக்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், ஆக்கல் கதப்பினம் குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் என்று. அப்போ பேட் கொலஸ்ட்ரால் என்று சொல்கிறது தான் எல்டிஎல் கொலஸ்ட்ரால். அது வந்து நார்மலாக வந்து 2 குறைவாக இருக்க வேணும் மில்லிமோலில். உங்களுக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து 4 வந்து குறைவாக இருக்க வேணும். அப்போ அதுக்கும் கூடவா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு இருதய நோய் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதாவது ரிஸ்க் வந்து கூடவா இருக்குமா இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து டேப்லெட் எடுக்க வேணும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு அல்கோஹால் வந்து குடிக்கிற பழக்கம் கூட இருந்தாலும் அதன் மூலமாயும் வரலாம். அப்போ அதையும் கட் டவுன் பண்ண வேணும், குறைக்க வேணும். மற்றது ஈவன் தைராய்டு ப்ராப்ளம்கள் அதில் இருக்கிறதா இருந்தாலும் அப்படி வரலாம். அதுக்குரிய பிளட் டெஸ்டையும் வந்து நீங்கள் செய்து கொள்ள வேணும். நான் முதல் சொன்ன மாதிரி டயபிட்டிஸ் கண்ட்ரோல்னு சொல்கிறது வந்து அது ஒரு சின்ன பாகம்தான், மற்ற முக்கியமான விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறதை தவிர. அப்போ டயபிட்டிஸ் கண்ட்ரோல்னு பார்க்க அதில் வந்து பொதுவாக வந்து கதைக்கிறது வந்து உங்களோட டே டு டே அதாவது உங்களோட நாளாந்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலின் அளவு. அதை விட கொமனாக கதைக்கிற ஒரு பிளட் டெஸ்ட் வந்து HbA1c. அப்போ HbA1c என்று சொன்னால் என்னென்று சொன்னால் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ரெட் போல் அதாவது அதுதான் ரெட் செல், சிவப்பு நாளங்கள். அந்த சிவப்பு நாளங்களில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சுகர் வந்து ஒரு அளவில் வந்து சுகர் வந்து அட்டாச் பண்ணி இருக்குது நீங்கள் நீல கலரில் பார்க்குற மாதிரி. ஆனால் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் அந்த சுகர் அளவுன்ற வந்து கூடவாக இருக்குது. அப்போ அந்த கூடவாக இருக்கிற அளவை தான் நாங்கள் பிளட் டெஸ்ட் மூலமாக வந்து கண்டுபிடிக்கிறது. அப்போ நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களென்ற பொறுத்தது கொமனாவை பாவிக்கிறது வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மில்லி மோல் பெர் மோல் என்ற அளவு தான். அப்போ கிரீன் கேட்டகரிகளில் இருக்கிறது தான் சரியான அளவு என்று சொல்லி சொல்கிறது. அதாவது உங்களுக்கு பிளட் சுகர் வந்து பிட்வீன் 42-42 53 இடையில இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் என்று சொல்லலாம். ஆனால் சில பேருக்கு வந்து நாங்கள் ஈவன் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து கண்ட்ரோலை வந்து லூஸாக வச்சிருக்கிறது என்னென்னு சொன்னால் அவைகளுக்கு வேறு ஏதாவது காரணிகள், அதாவது அவைகளுக்கு அந்த பிளட் சுகர் குறைகிற நேரத்தில் வந்து அவைகளுக்கு தெரியாத பிரச்சனைகள் எப்படி எதுமா இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் சில நேரம் வந்து லூஸ் பண்ணுறது. ஆனால் நார்மலாக வந்து எல்லாருக்கும் அதுவும் யங்காக இருக்கிறாக்களுக்கு வந்து கூட வந்து நாங்கள் இந்த கிரீன் கேட்டகரி அதாவது 42-53 தான் நாங்கள் வச்சிருக்க வேணும். அது மிகவும் முக்கியமானது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன காரணத்துக்காக நாங்கள் இதை செய்ய வேணும் என்று சொன்னால் இந்த கண்ட்ரோலை செய்கிறதால எங்களுக்கு தெரியும் டயபிட்டிஸுக்கு சலரோகம் சம்பந்தமான கம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது அந்த அதால வர பிரச்சனைகள் வந்து குறைவாக இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த இதுதான் உண்மையான மெயின் பார்ட் ஆஃப் த டோக், அதன் மெயின் முக்கியமான பங்கு என்னென்னு சொன்னால் இப்போ டயபிட்டிஸ் மருந்துகள் வந்து முந்தி மாதிரி இல்லை. முந்தி வந்து நாங்கள் வந்து சலரோகத்தை ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்து நாங்கள் கூட யோசிக்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து பிளட் சுகரை மாத்திரம் குறைச்சா காணுமெண்டு. அப்போ அது வந்து இப்போ மாறிட்டுது. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் என்ன செய்யறேன்னு சொன்னால் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து பிளட் சுகரை குறைக்கிறது மாத்திரம் இல்லை, அவைகளுக்கு வந்து வேற ஏதாவது அனுகூலங்கள் பெனிஃபிட்ஸ் இருக்குமா இருந்ததுன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் கொடுக்கத்தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இந்த நாங்கள் கொடுக்குற மருந்துகள் மூலமாக. அப்படி பார்க்க எங்களுக்கு 2 முக்கியமான மருந்துகள் வந்து எங்களுக்கு வந்து இப்போ தற்காலத்தில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு சொன்னால் SGLT2 இன்ஹிபிட்டர்ஸ்னு சொல்கிறது நீங்கள் அந்த லெஃப்ட் சைட்டில் காணக்கூடியதாக இருக்கிறது. அது வந்து என்னென்னு சொன்னால்
அது வந்து ஒரு மருந்து வந்து என்ன செய்யும்னு சொன்னா கிட்னி மூலமாலதான் வேலை செய்யறது. அந்த கிட்னில வந்து நார்மலா வந்து எல்லாரும் வந்து என்ன செய்யறன்னு சொன்னா கிட்னி வந்து பிளட் சுகரை வந்து நார்மலா வந்து திருப்பி உறிஞ்சி எடுக்கும். ஆனா நீங்க இந்த மருந்து எடுக்கிறதால என்ன நடக்கும்னு சொன்னா இந்த கிட்னி வந்து திருப்பி வந்து இந்த பிளட் சுகரை வந்து உறிஞ்சாது. அப்ப அதன் மூலமா வந்து கிட்னி வந்து யூரினோட வந்து சிறுநீரோட வந்து உங்களோட சுகர் வந்து லூஸ் ஆகும். அப்ப சிறுநீரோட வந்து உங்களோட சுகர் லூஸ் ஆகுறதால உங்களோட டயபிட்டிஸ் லெவலும் வந்து குறையும். அதே நேரத்துல உங்களுக்கு வந்து உடற்பருமனும் வந்து குறையும், பிளட் பிரஷரும் குருதி அமுக்கமும் வந்து குறையும். அது மாத்திரம் இல்ல, எங்களுக்கு இன்னும் தெரியும் என்னன்னு சொன்னா இந்த டேப்லெட் எடுக்கிறாக்களுக்கு வந்து அவைகளுக்கு வர ஹார்ட் அதாவது இருதய சம்பந்தமான வருத்தங்களும் வந்து குறைவாக இருக்கிறது. அப்ப அதால வந்து நாங்கள் இப்ப வந்து ஸ்பெஷலிஸ்ட் டயபிட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாக்கள் வந்து கூட வந்து ஹார்ட் வருத்தம் இருக்கிறாக்கள் இருதய நோய் இருக்கிறாக்களுக்கு ஈவன் சிறுநீரக வருத்தம் இருக்கிறாக்களுக்கு கூட இந்த மருந்தை வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு வந்து சரியான கீனா இருக்கிறோம், முனைவாக இருக்கிறோம். அதே நேரத்துல நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல பாக்குறது இன்னும் ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு இருக்குது. இப்ப அது வந்து GLP-1 அகனிஸ்ட் சொல்றது. அது வந்து நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் தான், அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுக்கலாம் அல்லது ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்காக எடுக்கலாம். இதுல இருக்கிற அனுகூலங்கள் என்னன்னு சொன்னா அது வந்து பிளட் சுகரை குறைக்கிறது மாத்திரம் இல்ல, உங்களோட வெயிட் டைம் வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல வந்து உங்களோட இன்சுலினை வந்து சரியாக வேலை செய்ய பண்ணும். அது மாத்திரம் இல்ல, நான் சொன்ன மாதிரி இருதய நோய் சம்பந்தமான வருத்தங்கள் அதாவது அது வருத்தங்களையும் வந்து குறைக்கிற வேலையையும் செய்யும். அப்ப அதுக்காக நாங்கள் இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்டையும் வந்து நார்மலா வந்து எந்த சலரோக நோயால் இருக்கும் மெட்ஃபோமினை ஸ்டார்ட் பண்ண பிறகு நாங்கள் வந்து சீரியஸா கொடுக்க யோசிப்போம். இரண்டாவது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் ஹார்ட் வருத்தத்தையும் குறைக்குது, டயபிட்டிஸையும் குறைக்குது, அதை விட வெயிட் சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து குறைக்குது. அப்போ உங்களுக்கு வந்து தற்காலத்தில் நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வெயிட் ப்ராப்ளம் இருக்குமா இருந்தாவோ அல்லது உங்களுக்கு வந்து ஏதாவது ஹார்ட் ரிலேட்டட் இது சம்பந்தமான வருத்தங்கள் இருக்குமா இருந்தாவோ இந்த ரெண்டில் ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்களோட டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ள வேணும். மே வந்து இன்னொரு விதத்துல பார்த்தா எல்லாருக்கும் இது கொடுக்க முடியாது, என்னென்ன வேறு வேறு காரணங்களுக்காக நாங்கள் சில இதை கொடுக்க முடியாமல் இருக்கும். ஆனால் அநேகமான ஆக்களுக்கு அதுவும் யங்காக இருக்கிற ஆக்களுக்கு அவளுக்கு ரிஸ்க் வந்து இருதய நோய் சம்பந்தமான வருத்தங்கள் கூடவா இருக்கிறார்கள் இதை நாங்கள் கொடுக்கத்தான் உடம்புனைவாக இருப்போம். அடுத்தது வந்து நான் உங்களுக்கு முதலே சொன்னான் ஐ டெஸ்ட் பண்றது. இப்ப நீங்கள் இந்த படத்திலேயே பார்க்கலாம், படத்தை பார்க்க உங்களுக்கு பயமா இருக்கும். ஆனால் லெஃப்டா இருக்கிறது தான் வந்து நார்மலா இருக்கிற ரெட்டினா, அந்த கண்ணுக்கு பின்னால் இருக்கிற ரெட்டினான்னு சொல்றது. ரைட்டா இருக்கிறது தான் சலரோகம் இருக்கிறார்களுக்கு வார கண் பிரச்சனை உள்ள ஒரு ரெட்டினா. இப்ப நீங்களே பார்க்கலாம் அந்த நோமலா வந்து அந்த ரெட் கலரா அந்த இரத்த நாளங்கள் போறதெல்லாம் வந்து உடைஞ்சு அவைகளுக்கு வந்து இந்த புண்ணாயின மாதிரி தான் இருக்குது. அப்ப இப்படியான மாற்றங்கள் தான் கண்ணில நடக்கும். அப்ப நான் சொன்ன மாதிரி முக்கியமானது என்னன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு முறுக்கா நீங்கள் வந்து உங்களோட ஐ டெஸ்ட வந்து ரெகுலரா வந்து செக் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்தது முக்கியமானது ஒன்று என்னன்னு சொன்னா உங்களோட காலை பராமரிக்கிறது. அப்ப அது மிகவும் முக்கியமானது. அது வந்து ஆசிய நாட்டில் இருக்கிறார்கள் வந்து உண்மையா சரியா செய்யறே இல்லை. என்னென்னா அந்த வீட்டுல நடக்கோ அல்லது ஈவன் வெளியில ஹாலிடே போய்க்கோ ஹொலைக்கோ கூட பாதணிகள் கூட அணிகிற சில நேரங்கள்ல அது மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்ப இன்ஃபெக்ஷன் வாரத்துக்கு புண்ணாக்குறதுக்கு. அப்ப சிலரோகம் இருக்கிறாக்களுக்கு வந்து காலில வந்து விரைப்பு வரலாம், நோ வரலாம், புண்ணாக்குறதுக்கான வாய்ப்புகள் கூடவா இருக்கு. அதை மாத்திரம் இல்ல, அவைகளுக்கு வந்து அந்த இரத்த நாளங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளால வந்து புண்ணாகிறதுக்கான வாய்ப்புகளும் கூடவா இருக்கும். அப்ப நீங்கள் வந்து பொதுவாக வந்து அட்வைஸ் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் கூட காலை செக் பண்ண வேண்டும். இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க செக் பண்ண முடியாட்டியும் கடைசி அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிழமைக்கு ஒருக்காவது நீங்கள் உங்களோட காலை வந்து செக் பண்ணிக்கொள்ள வேணும். மற்றது கிட்னி டிசீஸ், இப்ப சிறுநீரக சம்பந்தமான வருத்தங்கள். இப்ப எல்லாருக்கும் தெரியும், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப சலரோகம் என்று சொல்றது வந்து கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து ஒரு ஒரு லீடிங் கோஸ், ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்ப நாங்கள் கொடுக்கிற மருந்துகள் சரியான மருந்துகள் எடுக்கிற மூலமாக இந்த கிட்னி வருத்தத்தை தடுத்து கொள்ள முடியும். அதுக்குரிய முதலாவது முக்கியமான விஷயம் நீங்க செய்ய வேணும் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் உங்களோட யூரின் சாம்பிளை வந்து நீங்கள் உங்களோட டாக்டருக்கோ அல்லது நர்ஸுக்கோ வந்து கொடுத்து உங்களோட யூரின் ஏசிஆர் சொல்றது அதாவது அல்புமின் செக்கை வந்து நீங்க செய்து கொள்ள வேணும். அப்ப அதன் மூலமா உங்களுக்கு வந்து அல்புமின் லீக் இருக்குமா இருந்தோம்னு சொன்னா அதுக்குரிய சரியான ட்ரீட்மெண்ட்கள் மருந்து வகைகளை நீங்கள் எடுக்கிற மூலமாக இந்த கிட்னி சம்பந்தமான வருத்தங்களை வந்து குறைச்சு கொள்ளலாம். இப்ப நான் முதல் காட்டின மாதிரி நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியும், கிளியரா நீங்கள் பார்க்கவே உங்களுக்கு விளங்கும். லெப்ட் சைட்ல இருக்கிறது வந்து இந்த கிட்னி
வருத்தம் உண்டு சலரோக வருத்தம் இல்லாத ஆக்களுக்குரிய கிட்னின்ற பிக்சர் ரைட் சைட்ல இருக்கிறது வந்து சலரோகம் இருக்கிற ஆக்களுக்கு உள்ள ஒரு படம் அப்ப அதுலயும் உங்களுக்கு பார்க்க தெரியும் எல்லா இந்த செல்லுகள் எல்லாம் வந்து உடைஞ்சு போய் எல்லாம் பழுதா போன மாதிரி தான் இருக்கு அப்ப புண்ணாயி தான் இருக்குது அப்ப நீங்கள் வந்து சரியான மருந்துகளை எடுக்கிற மூலமாக இந்த கிட்னி வருத்தத்தை வந்து பாதுகாக்க முடியும் அப்ப நான் இந்த கடைசி ஸ்லைடுக்கு வந்துட்டேன் அப்ப உங்களுக்கு எல்லோருக்கும் நான் வந்து முக்கியமாக ஞாபகப்படுத்துறது என்னன்னு சொன்னா இந்த அஞ்சு முக்கியமான விடயங்கள் தான் முதலாவது வந்து என்னன்னு சொன்னா அட்வைஸ் அட்வைஸ் சொல்றதுல வந்து உடற்பருமனை குறைக்கிறது உங்களோட புகைப்பிடித்தல் பழக்கம் இருக்குமா இருந்தா அதை வந்து நீங்கள் கைவிடுகிறது பி என்று சொல்றது குருதி அமுக்கம் அதாவது பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்றது சி என்று சொல்றது வந்து கொலஸ்ட்ரோலை வந்து செக் பண்றது மற்றது டி என்று சொல்றது வந்து நான் சொன்ன மாதிரி டயபிட்டிஸ் அதாவது சலரோகத்தை வந்து கட்டுப்படுத்துறது நீங்க மெட்ஃபோமின் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம் மெட்ஃபோமினுக்கு அடுத்ததாக உங்களுக்கு உடற்பருமன் இருக்கிற பிரச்சனை இருந்தாவோ அல்லது உங்களுக்கு ஹார்ட் வருத்தம் அதாவது இருதய நோய் இருக்குமா இருந்தாவோ அல்லது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடவா இருந்தாவோ அல்லது உங்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தமான வருத்தங்கள் இருக்குமா இருந்தாவோ நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த ரெண்டில ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்களோட டாக்டரோ நர்ஸோட நீங்கள் ஆலோசிக்க வேணும் அடுத்த வந்து கே என்று சொல்றது கிட்னி அதாவது சிறுநீரகம் சம்பந்தமா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வருஷம் வந்து அதுக்குரிய யூரின் செக்க செய்யறது மாத்திரம் இல்லாமல் அதை கண்டுபிடிச்சா நீங்கள் வந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண வேணும் கொலஸ்ட்ரோலை கண்ட்ரோல் பண்ண வேணும் திருப்பியும் நான் சொன்ன மாதிரி புகைப்பிடித்தல் பழக்கம் இருந்தாலும் குறைக்கிறதால நீங்கள் உங்களோட கிட்னி வருத்தத்தை வந்து குறைச்சு கொள்ளலாம் மற்றது இப்ப நான் சொன்ன மாதிரி ஆல்கஹோல் இன்டேக்கை குறைக்கிறதால வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதுகள் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆன சான்சஸ் இருக்கு அப்ப அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குமா இருந்தா அவ்வளவுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டி இருக்குது 20 நிமிஷம் ஆயிருக்கும் என்று நினைக்கிறேன் மஹி டாக்டர் சிவப்பிரியன் தேங்க்யூ வெரி மச் நிறைய விஷயங்களை தொட்டிருக்கிறீங்க இதுல சில பேர் கை எனக்கு வந்து கால்சியம் குறைபாடா இருக்கு அதுல வந்து எனக்கு விலா எலும்பு ரெண்டும் சரியான வருத்தமா இருக்கு மார்னிங் டைம்ல அதுக்கு என்ன செய்யறது உங்களோட கால்சியம் குறைவா இருக்கிறதுக்கு டயபிட்டிஸ் அநேகமா காரணம் இருக்காது உங்களுக்கு கிட்னி வருத்தம் இல்லாட்டி அப்ப அது வந்து வேற காரணமா தான் இருக்கும் உங்களுக்கு விட்டமின் டி குறைபாட்டால வரலாம் அல்லது கால்சியம் ஹோமோன் என்று சொல்றது பராதைராய்டு ஹோமோன் அப்ப அதுக்குரிய பிளட் டெஸ்டையும் வந்து நீங்க செய்து கொள்ள வேணும் அப்ப நீங்க அந்த ரெண்டு பிளட் டெஸ்டையும் செய்து பார்த்தா தான் என்ன ப்ராப்ளம் தெரியும் அதன் மூலமா தான் நீங்க அதுக்கு சரியான மருந்தை எடுத்துக்கொள்ளலாம் உண்மையா ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு சரியான ஆக குறைவா விட்டமின் டி லெவல் குறைவா இருந்தா நீங்க எடுக்கிற டேப்லெட்டின் அளவு வந்து உங்களுக்கு காணாது அதை நிவர்த்தி செய்யாது அதே நேரத்துல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கால்சியம் ஹோமோன் சொல்ற பராதைராய்டு ஹோமோன் சொல்றது மெடிக்கல் இருக்கு டாக்டர் எனக்கு தைராய்டு வேற பரா தைராய்டு வேற நான் சொல்றது வேற நீங்க சொல்றது தைராய்டுன்றது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல இப்ப நான் சொல்றது பரா தைராய்டு அப்ப அதுக்குரிய பிளட் டெஸ்ட் நீங்க செய்து பார்த்தா அது வந்து உங்களுக்கு குறைவா இருந்தோன்னு சொன்னா அது வேற வருத்தம் அப்ப அதுக்குரிய சரியான மருந்துகளை நீங்க எடுக்க வேணும் பொதுவா வந்து டயபிட்டிஸ் சலரோகம் இருக்கிறதால உங்களோட கால்சியம் குறையறதுக்கான வாய்ப்பு இல்ல டயபெட்டிக் இல்ல டாக்டர் டயபெட்டிஸ் இல்லையா ஓகே தெரியும் எங்க பிரச்சனை இருக்கு அடுத்த கேள்வி வந்து ஏன் ஒரு முறை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் சிதம்பரம் சிவசாமி என்பவர் அது ஒவ்வொரு டேப்லெட்டை பொறுத்தல அப்ப எந்த டேப்லெட் எத்தனை நேரம் எடுக்கிறன்றது வந்து அந்த டேப்லெட்டின் உடம்புல இருக்கிற அளவை பொறுத்தது அது 24 மணித்தியாலம் இருக்கிறதா இல்ல சில டேப்லெட் வந்து 12 மணித்தியாலத்துல கிளியர் பண்ணி இருக்கிறான் பார்த்து தான் நாங்கள் ஒரு நாளுக்கு ஒருக்கா எடுக்கிறதோ ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் எடுக்கிறதோன்றதை வந்து டிசைட் பண்றது அப்ப நீங்க ஒரு நாள் எடுக்கிறதால வந்து அதால நீங்க யோசிக்க கூடாது அது வந்து நான் பிள்ளையாச்சிடுறேன் ரெண்டு தரம் மூன்று தரம் எடுக்கிறதால நல்லதுன்னு சொல்லி அப்ப அப்படி நீங்க யோசிக்க கூடாது அதே நேரத்துல ஒரு டேப்லெட்டோட இன்னொரு
டேப்லெட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. நார்மலா டப்பாகிளிஃப்ளோசின் சொல்றது வந்து ஸ்டாண்டர்ட் டோஸ் வந்து 10 mg ஒன்ஸ் அ டே தான். அப்ப அதை நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்தாலே காணும், அதுக்கு கூட எடுக்க தேவையில்லை. ஆனா உங்களுக்கு கிட்னி வருத்தம் இருக்குமா இருந்ததுன்னு சொன்னா சில நேரம் வந்து நாங்கள் டோஸை குறைக்கிறது, அல்லது உங்களுக்கு வேற ஏதாவது இன்சுலின் செக்ரேஷன் அதுகள் சம்பந்தமான பிரச்சனை இருக்குமா இருந்தா டோஸை குறைக்க. மற்றபடி நீங்கள் செய்யறது சரி, ஒரு நாளைக்கு ஒரு காத்தான் எடுக்கணும். அது வந்து என்னன்னா அந்த டேப்லெட்டின் உடம்பில் இருக்கிற அளவை பொறுத்து தான் அதை டிசைட் பண்றது. மற்றது அடுத்ததாக தேங்க்யூ சங்கீதா சிவனேசன் கேட்டிருக்கா, எப்படி வீட்டில் காலை செக் பண்ணலாம்? அப்ப அது வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி என்னென்னா, அப்ப அது கிணை பேர் கொபனா வந்து எங்களுக்கு சொல்றேன் என்னன்னு சொன்னா, பேஷன்ஸ் வந்து குனிய முடியாது, காலையில வந்து பார்க்க முடியாதுன்ற பிரச்சனை இருக்கிறாங்களே, இந்த மாதிரி காலை செக் பண்றேன்னு சொல்லி அதுக்கு கணக்க முறைகள் இருக்குது. இப்ப நார்மலா வந்து வேற ஆக்களை கொண்டு நீங்கள் ஹெல்ப்புக்கு உதவிக்கு கேட்டுக்கொள்ளலாம், அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லையோன்னு சொன்னா சில பேர் என்ன செய்யறேன்னு சொன்னா, கண்ணாடி வச்சு அதாவது மிரரை வச்சு மிரரில் பார்த்து கூட சில பேர் வந்து காலை செக் பண்ணி கொள்றது. அது செய்யணும்னு சொன்னா செய்யக்கூடியதான் இருக்கிறது. ஆனா நான் சொன்ன மாதிரி அது உண்மைதான், சில பேருக்கு வந்து குனிய முடியாத ஆக்கள் தனியா வீட்டுல இருக்கிற ஆக்களுக்கு வந்து காலை செக் பண்ற பிரச்சனைகள் இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கிற ஆக்களுக்கு வந்து வேற ஆக்கள் இந்த உதவியை நாடலாம், அல்லது கண்ணாடி மூலமா பார்த்துக்கொள்ளலாம். மற்றது இப்ப உங்களோட கேள்வியில வந்து நீங்கள் வேற ஒன்று கேட்கறீங்களோ தெரியாது. இப்ப காலை செக் பண்றேன்னு சொல்றதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலான கேஜெட்ஸோ ஸ்பெஷலான ஒரு ஒரு கருவிகளும் உண்டும் உங்களுக்கு தேவையில்லை. ஈவன் உங்களோட கைவிரலால கூட நீங்க ஒவ்வொரு விரலை தொட்டு பார்த்து உங்களுக்கு உணர்வு இருக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிகிறதா இருந்தது சொன்னா அந்த டெஸ்டே உங்களுக்கு காணும், அதை டச் டெஸ்ட் என்று சொல்றது. அது ஒரு வெரி சிம்பிள் தான். நீங்க உங்களுக்கு தேவையில்லை கால் டெஸ்ட் செய்யறதுக்கு, நீங்க வீட்டையே செய்து கொள்ளலாம். நன்றி. அடுத்ததாக சித்தம்பலம் சிவசாமி அவர்கள் மீண்டும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அவர் கேட்கிறார், நினைக்கிறேன் டயபெட்டிஸ் அவருக்கு 2008 இருந்து இருக்கிறது. COVID-19 பிறகு ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் கொடுத்தபடியால் அவருடைய பிளட் ப்ரெஷரும் டயபெட்டிஸும் கூடி போயிருக்கிறது. அதாவது அவர் 73 காரர் இப்ப அவர் கேட்கிறார் கூடியிருக்கின்றது என்று. அவரது கேள்வி அது இன்னும் ஸ்டீராய்ட்ல இருக்கிறாரா என்றது தெரியவில்லை. நீங்க சொல்ல போறீங்களா சித்தம்பலம் சிவமா சிவசாமி, இதற்கு கிளியரா நீங்க கதைக்க போறீங்களா? நீங்க சொல்லுங்க டாக்டர். என்னன்னு சொன்னா அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்ப கோவிட்டை பத்தி நான் கதை கேளுண்டா, அதுக்கு எனக்கா கதைக்கலாம். கோவிட் வந்து டயபிட்டிஸ் இருக்கிற ஆக்களுக்கு, அதாவது அவன் கண்ட்ரோல் வந்து குறைவா இருக்கிற ஆக்களுக்கு வந்து வாரத்துக்கான சான்சஸ் கூட 3-4 கூட. அதே நேரத்துல டயபிட்டிஸ் கண்ட்ரோல் வந்து நல்லா இருக்கிற ஆக்களுக்கு வந்து கோவிட் வரதுக்கான சான்சஸ் வந்து சரியான குறைவு. மெட்ட பாப்புலேஷனை மாறித்தான் மெட்ட ஆக்களுக்கு வார மாதிரித்தான் ரிஸ்க். கோவிட்டால இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, நாங்கள் இப்ப கோவிட் டைம்ல வந்து பார்த்த ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, டயபிட்டிஸ் இந்த புதுசா டயக்னோஸ் பண்றாக்கள் புதுசா கண்டுபிடிக்கிற டயபிட்டிஸ் இந்த அளவு வந்து கூடி இருக்குது. அதாவது கன பேர் வந்து கோவிட்டாலேயே டயபிட்டிஸ் வந்து வந்திருக்குது. அதை மாத்திரம் இல்லாமல் இப்ப நீங்கள் சொல்ற மாதிரி ஸ்டெராய்டு எடுக்கிறதால வந்து முதல் இருந்த டயபிட்டிஸ் இந்த கண்ட்ரோல் வந்து கூடித்தான் இருக்கு. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்திருந்தா உங்களோட இன்சுலின் செக்ரேஷன், அதாவது இன்சுலின் வர்ற அளவு வந்து அளவு வந்து குறையறதுக்கான ஒரு சான்ஸும் இருக்குது. அப்ப அந்த காரணத்தால கூட உங்களோட டயபிட்டிஸ் வந்து கண்ட்ரோல் வந்து சரியில்லாமல் இருக்கலாம். என்ன நடக்குதுன்னு சொன்னா, கோவிட் இன்ஃபெக்ஷன் வாரதால பேங்க்ரியாஸ் அங்கதான் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்றது, அந்த பேங்க்ரியாஸ்ல இருந்து வார இன்சுலின் அளவு வந்து குறைய சான்ஸ் இருக்குது. அப்ப உங்களோட பிளட் சுகர்ஸ் வந்து சரியான ஹையா இருந்ததுன்னு சொன்னா, நீங்கள் வந்து அதுக்குரிய சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்ப நீங்க ஸ்டெராய்டு ஸ்டாப் பண்ணினா அப்புறம் இது ஹையா இருக்கும்னு சொன்னா, அது அந்த அதுக்குரிய அதுதான் அதுக்கு காரணமா இருக்கலாம். அப்ப நீங்கள் வந்து சில நேரங்கள்ல வந்து சில பேஷன்ஸுக்கு வந்து நான் வந்து இன்சுலின் கூட ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறேன். அப்ப நீங்க ஒரு என்ன அளவில் இருக்கின்ற பொறுத்து தான் நாங்கள் அதை தீர்மானிச்சு கொள்ளலாம். நீங்க ஸ்டெராய்டு எடுக்கிறதோ இல்லையோ வந்து சொல்லுவீங்களோ? என்ன நடக்குதுன்னு சில பேருக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஹை பிளட் சுகர் இருக்குது தான் கோவிட் இன்ஃபெக்ஷன் வர்ற ஆக்களுக்கு. ஆனா கொஞ்ச நாளைக்கு பிறகும் உங்களுக்கு ஹை சுகர் இருக்கிறதா இருந்தேன்னு சொன்னா, அதுக்கு வந்து சில நேரம் வந்து உங்களோட கோவிட் இன்ஃபெக்ஷனால உங்களோட பேங்க்ரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ணின இன்சுலின் லெவல் வந்து குறைவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப நீங்க வந்து சில நேரம் வந்து உங்களோட நீங்க எடுக்கிற மருந்துகளை வந்து கூட்ட வேண்டி இருக்கும். அது சில பேருக்கு இன்சுலினும் தேவைப்படலாம்.
மற்றொரு கேள்வி, ஆனா அது வந்து கூட மயூர் டாக்டர் மயூரன் அவர்களுக்கு பொருத்தமா இருக்கும். அதாவது ரங்கேஷ் சூரிய என்பவர் ரங்கதேஷ் கேட்டிருக்கிறார், ஆனா அதை நாங்கள் அடுத்த நேரம் காரணமாக அடுத்த செஷனுக்கு பிறகு நாங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். இப்போது நாங்கள் டாக்டர் மயூரன் அவர்களை இங்க இணைத்துக் கொள்ளுவோம். டாக்டர் சண்முகநாதன் மயூரன் இவர் ஒரு வைத்திய நிபுணராக இருதய சிகிச்சை பிரிவில் இங்கிலாந்தில் கடமையாற்றி வருகிறார் பலகாலமாக. இதற்கு மேலாக இவர் ஒரு பிரபல்யமான, உங்களுக்கு தெரியும், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இங்கு ஆராய்ச்சியாளராகவும் உள்ளார். இதை விட அவர் ஈலிங் அம்மன் கோயிலில் மருத்துவ பிரிவின் ஆரம்ப காலத்தில் இருந்து பல கோணங்களில் உதவி செய்து முன்பு சக்தியாகவும் இருந்து வருகிறார். இதற்கு மேலாக வன்னி பிராந்தியத்தில் இருதய பட்டறைகளை நடத்தியவர் ஆவர். இவரது தர்ம செயல்களை நாங்கள் இன்று சொல்லி முடியாது. என்றபடியாக நேரமின்மை காரணமாக இத்துடன் சுருக்கி கொண்டு நாங்கள் டாக்டர் மயூரன் அவர்களை அன்புடன் அழைத்துக் கொள்வோம். டாக்டர் மயூரன் மியூட் அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் டாக்டர் இந்து, அருமையான தொகுப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள். கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். நான் எல்மான மட்டும் எனது உரையை முடித்தவுடன் உங்களுக்கு அதுக்குரிய பதில்களை தருவேன் சாட் பாக்ஸில். ஸோ இருதயம் என்பது ஒவ்வொரு நிமிடமும் கிட்டத்தட்ட 60-100 தடவை துடித்து கொண்டிருக்கிற ஒரு பாகம் உங்களது உடம்பில். அப்படியான ஒரு பாகத்தை நாங்கள் கட்டாயம் கவனமாக எமது வாழ்நாள் வாழும்போது கவனித்து கொள்ள வேண்டும். அதை எப்படி செய்வது, இருதய நோய் எதற்காக வருகிறது என்பதை இந்த சிறு நிமிடங்களில் நான் உங்களுடன் கதைக்க விரும்புகின்றேன். நோம்லா இருதய நோய் என்று சொன்னா காமனாக நாங்கள் கதைப்பது இருதய நோய் அல்லது மார்பு வேலி என்பது. மார்பு வேலி வந்து பல காரணங்களுக்காக வரும், ஆனா காமனாக பார்த்தா உங்களது ஆர்டரிஸ் அதாவது தமனிகள் என்று தமிழில் சொல்லலாம், ஆனால் சுருக்கமாக சொல்ல போனால் நாடிகள் குறுகுவதால் வருவது. ஹார்ட் அட்டாக் என்று நாங்கள் நார்மலாக கதைக்கும் போது அது அந்த ஆர்டரிஸ் வந்து அடைப்பு என்றுதான் மீனிங். ஸோ நார்மலாக நெஞ்சு நோய் வந்தால் உங்களது ஆர்டரிஸ் வந்து கொஞ்சம் நரோடாக இருக்கலாம், அதாவது குறுகி இருக்கலாம். ஹார்ட் அட்டாக் என்று சொன்னால் அந்த ஆர்டரிஸ் வந்து அடைக்கப்படுகின்றது அந்த நேரத்தில். மற்றது என நோயாளிகள் எங்களுக்கு சொல்வது தங்களது நெஞ்சு படபடக்கின்றது, அதாவது மார்பு படபடக்கின்றது என்பது. அதை நாங்கள் ஆங்கிலத்தில் பால்பிட்டேஷன்ஸ் என்று கூறிக்கொள்வோம். மற்றது இருதயத்துக்குள்ள 4 வால்வ் இருக்குது. அது நீங்க பிறக்கும் போதே அந்த 4 வால்வும் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொண்டிருக்கும் ஒவ்வொரு துடிப்பிலும். அந்த வால்வ் வந்து காலம் போகும்போது உங்களுக்கு வயது வரும் கூடும்போது சில நேரத்தில் சுருங்க பார்க்கும். அதை நாங்கள் வால்வ் இதய வால்வ் நோய் அல்லது ஹார்ட் வால்வ் டிசீஸ் என்று சொல்லுவோம். பல காரணங்களுக்காக இதயத்தின்ற அந்த துடிப்பின் விகிதாசாரம் வந்து குறைஞ்சா அதை சொல்லுவோம் ஹார்ட் ஃபெயிலியர், அல்லது இதய செயல் இழப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆரம்பத்தில் பிறக்கும் போது 99% எங்களுக்கு இருதயம் நோமலாகத்தான் இருக்கின்றது. ஆனால் வாழும்போது நாங்கள் செய்யும் சில காரணங்களாலும் நாங்கள் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சில காரணங்களாலும் இருதயம் நோய்வாய்ப்படுகின்றது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கின்றேன். பிளட் ப்ரெஷர், நோமலான பிளட் ப்ரெஷர் என்ன உங்களுக்கு தெரிந்தால் இந்த சாட் பாக்ஸில் போட்டு கொண்டிருங்க, டாக்டர் இந்து அதை பார்த்து கொண்டிருப்பார். ஹார்ட் டிசீஸ் வந்து பல காரணங்களுக்காக வருது என்று சொன்னேன். அதில் சிலவற்றை நான் இங்கு குறித்திருக்கின்றேன். முதலாவதாக பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் கூடினால் இருதயத்திற்கு வருத்தம் வரும். கொலஸ்ட்ரால் கூடினாலும் இருதயத்துக்கு வருத்தம் வரும். அப்படின்னு சொன்னால் டாக்டர் சிவபிரியன் சொன்னது மாதிரி இருதய அது வந்து கொழுப்பு கூடும்போது
உங்களது ஆர்ட்ரிஸ் அல்லது தமனிகள் அல்லது நாடிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிளட் டியூப்ஸில் வந்து அடைப்புகள் வரும். டயபெட்டிஸை பற்றி டாக்டர் சிவபிரியன் மிகவும் அழகாக கூறியிருக்கின்றார். அது அந்த டயபெட்டிஸ் வந்து எப்படி இருதயத்தை பாதிக்கும் என்று சொல்ல போனால், அது வந்து முதலாவதாக ஆர்ட்ரிஸை சுருங்க பண்ணும், அதாவது அடைக்க பண்ணும் கொலஸ்ட்ரோலோடு சேர்ந்து. இரண்டாவது இருதயத்தின் துடிப்பின் வீதாசாரத்தை குறைக்க பார்க்கும் வேற பல காரணிகள்னால். ஸோ டயபெட்டிஸ் வந்து நாட் ஜஸ்ட் ஒரு ஆர்ட்ரிஸை பிளாக் பண்ணுற ஒரு விடயமாக பார்க்காம இருதயத்தின் துடிப்பையும் குறைக்கின்ற ஒரு விடயமாக நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களது பாடி பருமன், அதாவது பாடி வெயிட், அது கூடினாலும் இருதயத்துக்கு கூடாது. மற்றது எக்ஸசைஸ் செய்யாமல் விட்டாலும் இருதயத்துக்கு கூடாது. ஸ்மோக்கிங் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மிகவும் ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம். ஆனால் எங்களது சமுதாயத்தில் பலரும் இப்பவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்மோக்கிங் செய்தாலும் இருதயத்தின் ஆர்டரிஸ் வந்து அடைபடும், அதனால் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். நாங்கள் வாழும் சூழல், அதாவது ஏர் பொல்யூஷன் என்று சொல்லுகின்ற அந்த பிரச்சனையாலும் எங்களுக்கு இருதயத்துக்கு பிரச்சனை வரலாம் என்பதற்கு இப்போ 100% ப்ரூஃப் இருக்கின்றது. ஆகவே எங்களது சூழலை நாங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இயலுமான வரை நாங்கள் வாகனங்களை பாவிப்பதை குறைத்து கொள்ள வேண்டும். கேஸ் எலக்ட்ரிசிட்டி அப்படியான விஷயங்களை பாவிப்பதை குறைத்து கொள்ள வேண்டும். இது சமுதாயத்தின் பொறுப்பு, எங்கள் தனி மனிதனின் பொறுப்பு என்று சொல்லிக் கொள்ளாமல் இது முழு சமுதாயத்தின் பொறுப்பு. பட் முழு சமுதாயம் என்று சொல்லும் போது அது நாங்கள்தான் அதை தொடக்கி வைக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனும். அதை இந்த நேரத்தில் குறித்து கொள்கின்றேன். மற்றது எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விடயம் என்று சொன்னேனே, அது வந்து ஜெனட்டிக்ஸ். அந்த ஜெனட்டிக்ஸ் என்று சொல்லும் போது அந்த மரபு அணு அல்லது நாங்கள் பிறக்கும் போது எங்களது பாடி எப்படி செய்யப்படுகின்றது எல்லாம் அப்படி அப்படி யோசிச்சு பாருங்க. எங்களது அப்பா அம்மா அல்லது எங்கள் தாத்தா பாட்டி அவர்களுக்கு இருதய நோய் இருந்திருந்தால் எங்களுக்கும் அந்த இருதய நோய் வருவதற்கு கூட சான்ஸ் இருக்கு. ஸோ சுருக்கமாக திருப்பி ஒருக்கா சொல்லுகின்றேன், இருதய நோய் வருவதற்குரிய காரணங்களில் பல காரணங்கள் எங்களது கையில் இருக்கிறது. சில காரணங்கள் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த கையில் எங்கிட்ட இருக்கிற விஷயம் வந்து கொலஸ்ட்ரோலை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண வேணும், பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண வேணும், டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண வேணும், எக்ஸசைஸ் செய்ய வேணும், எங்களது உடம்பு பருமனை குறைக்க வேண்டும். இப்போ இதில் இருக்கிற இந்த மனிதனை மாதிரி நாங்கள் இருக்கக்கூடாது. மற்றது ஸ்மோக்கிங்கை விட வேண்டும். சூழலை இயலுமான வரை சுகாதாரமாக வைத்திருக்க பழக வேண்டும். இன்னும் ஒரு விடயம் நான் இதில் போடவில்லை, ஆனால் அது இம்பார்ட்டன்ட். ஆல்கஹோல், அதாவது மது அருந்துதல். சாதாரணமாக கூறப்போனால் சமுதாயத்திலே பலர் மது அருந்துகின்றார்கள். மது அருந்துவது அதற்குரிய அளவில் அருந்தினால் உங்களது இதயத்துக்கு பாதிப்பு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. நான் சொல்லுவது வந்து ஒரு கிழமையில 14 யூனிட்ஸ், அதாவது ஒரு 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 யூனிட்னு சொன்னால் சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன், ஒரு பாயிண்ட் ஆஃப் பியர். அப்போ ஒரு நாளைக்கு 2 பாயிண்ட் ஆஃப் பியருக்கு மேலே பாவிச்சா உங்களை இதயத்துக்கு பாதிப்பு வரும் என்று மெடிக்கல் ரிசர்ச் சொல்லுகின்றது. ஸோ ஆல்கஹால் கணக்க பாவிக்கக்கூடாது, அதையும் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு இருதயத்தில் ஒரு வருத்தம் இப்போதைக்கு இல்லை, ஆனால் இருதயத்தை வந்து அப்படியே வருத்தம் இல்லாமல் வச்சிருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 4 விடயங்களையும் ஞாபகத்தில் வச்சுருங்க. முதலாவது வந்து நல்ல உணவை உண்ணுங்கள், ரெகுலராக சாப்பிடுங்க. அதாவது அந்த விட்டு விட்டு சாப்பிடாம நெச்ச நேரம் சாப்பிடாம உங்களுக்குன்னு ஒரு ரூட்டீனை கொண்டு வாங்க. 3 நேரம் தான் நாங்கள் வளமையாக சாப்பிட வேணும். அந்த சாப்பாடை வந்து நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க. அந்த நல்ல சாப்பாடை பற்றி டாக்டர் அகிலன் இன்னும் கொஞ்சம் இதில் கதைப்பார். மற்றது ஒவ்வொரு நாளும் 30 நிமிடம் நடவுங்கள். நான் இதை எல்லாருக்கும் சொன்னால் எல்லாரும் சொல்லினா நான் வேலையில் நடக்கிறேன், வீட்டில் படியில் நடக்கிறேன், அப்படி இப்படி. அது வந்து எல்லா மனிதனும் செய்கிறதே இல்லை. அதிலும் பார்க்க 30 நிமிடம் உங்களுக்கு நல்லது, உங்களது உடம்பை கவனித்துக் கொள்வதற்காக நீங்கள் 30 நிமிடம் எவ்ரிடே நீங்கள் வெளியில் வாக்கிங் போங்க அல்லது ட்ரெட்மில்லில் ஒரு ரன்னிங் மிஷின் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டு வீட்டில் நடவுங்க. வெளியில் போகிறது நல்லது உடம்புக்கு. இன்னும்
அப்படி உங்களால் முடியாட்டி குளிர் மழை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டுக்குள்ளே செய்யுங்க. 30 நிமிடம் ஒவ்வொரு நாளும் நடவுங்க. மினிமம் 5 நாள் ஒரு கிலோமேலும் நடவுங்க. மற்றது ஸ்மோக்கிங்கை தவிர்த்து கொள்ளுங்க. இனிமேல் அது வேண்டாம். மற்றது உங்களோட பாடி வெயிட் அதை வந்து குறைச்சி கொள்ள வேணும். நான் பாடி வெயிட் எப்படி இருக்கும்னு சொன்னால் நல்ல உயரமான 6 அடி மனுஷனுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ வயிற்று இருக்க போகணும் அல்லது ஒரு 5.5 அடி மனுஷனுக்கு எவ்வளோ இருக்கணும்னு வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ அதனால தான் இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்ற ஒரு கல்குலேஷனை நீங்கள் செய்யலாம். இந்த வெப்சைட் NHS.UK வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணுங்க BMI. BMI வந்து ஹெல்த்தியாக இருக்க போகணும்னு சொன்னால் நீங்கள் உங்களோட லைஃபை ஹெல்த்தியாக கொண்டு போகணும்னு சொன்னால் 25 கீழே வச்சுருக்க பாருங்கள். ஸோ இதில் பாருங்க, இந்த சார்ட்லேயே போட்டிருக்காங்க. இது NHS வெப்சைட்ல இருந்தா எடுத்து இதில் போட்டிருக்கேன். 18.5 25 கிடையில நீங்க இருந்தீங்கடா அது சரி. அந்த BMI எப்படி ஒர்க் அவுட் பண்றேன்னு சொன்னா உங்களோட ஹைட்டையும் உங்களோட வெயிட்டையும் அது சேர்த்துட்டு ஒரு கல்குலேஷனை தரும். இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுங்க. 25 to 30 இருந்தா அது ஓவர் வெயிட். 30 மேலேன்னு சொன்னா ஒபீஸ், அதாவது வெரி வெரி ஃபேட் அப்படின்னு சொல்லி கொள்ளலாம். ஸோ உங்களோட இருதயத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னால் தயவு செய்து உங்களோட வெயிட்டை செக் பண்ணி உங்களோட ஹைட்டையும் செக் பண்ணிட்டு இந்த NHS வெப்சைட்டில் போய் உங்களோட BMI-ஐ கால்குலேட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்களே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணணும்னு. அதில் எவ்வளவோ அட்வைஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை இப்படியான ஒரு விஷயத்துல ஒரு 5 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னா எங்களை பற்றி நாங்களே அறிஞ்சு கொள்ளலாம். எங்களோட லைஃப்பை கொஞ்சம் ஹெல்த்தியாக கொண்டு போகலாம். ஸோ பிளட் ப்ரெஷர் எப்படி அப்படின்னு சொல்லும்போது நான் ஆரம்பத்தில் கேட்டேன், நார்மலாக பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்கணும்னு சொல்லி. நார்மல் பிளட் ப்ரெஷருக்குரிய ஆன்சர் இதுதான், 120/80 அல்லது 120/80 அப்படின்னு சொல்லுவோம். அதில் எனக்கு கணக்கு பேர் கேட்கறது 120 என்ன 80 என்ன அப்படின்னு சொல்லி. ஓகே, அதை வந்து இந்த வடிவை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், 120 வந்து டாப் நம்பர், 80 வந்து பாட்டம் நம்பர். ஓகே, அந்த 120 வந்து நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்வது சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர், 80 வந்து சொல்றது டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். அதை இலகுவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனால், அந்த 120 ப்ரெஷர் வந்து ஹார்ட் துடிக்கும் போது இருக்கிற ப்ரெஷர், 80 வந்து ஹார்ட் ரிலாக்ஸ் பண்ணும்போது, அதாவது துடிக்காம ரிலாக்ஸ் பண்ணும்போது இருக்கிற ப்ரெஷர். ஸோ ரெண்டு ப்ரெஷரும் வந்து நார்மலாக இருக்க வேணும். மேக்சிமம் நாங்கள் கிளினிக்ல அதை அக்செப்ட் பண்றது 140/90. ஸோ 120/80 தான் நல்லது, 140/90 நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். உங்களுக்கு கணக்கு வருத்தம் இருந்தால் உங்களால் கணக்கை மறந்தெடுக்க முடியாது, பட் 120/80 வந்து எப்போவுமே எய்ம் பண்ணுங்க. மற்றது சால்ட், அதாவது உப்பு. ஒரு நாளைக்கு 3 கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது உப்பு. ஆனால் இப்போ நாங்கள் வந்து உப்பு வந்து பல ஐட்டம்னு சொன்னால் விட மாட்டோம். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நாள் உங்களுக்கே விளங்காது, நீங்கள் உப்பு போடுறீங்களா இல்லையா அவங்க ஒன்று சாப்பாடுலேன்னு சொல்லி. உப்பு இருந்தால் ப்ரெஷர் கூடும் கணக்கு உப்பு சாப்பிட்டா. மற்றது நான் திருப்பியும் சொல்கிறேன், 30 நிமிடம் நடவங்க வாக்கிங், உங்களுக்கு உங்களோட பிளட் ப்ரெஷர் தண்டை பாட்டில் குறையும். மற்றது பாடி வெயிட் கணக்கை இருக்கிற ஆக்கள் பாடி வெயிட்டை குறைச்சா ஒவ்வொரு கிலோ குறைய பிளட் ப்ரெஷர் அப்படியே தண்டை பாட்டில் குறைஞ்சு கொண்டு வரும். இது எங்களோட லைஃப்பில் நாங்கள் எங்களோட மெடிக்கல் ப்ராக்டிஸில் நாங்கள் பார்க்குற விடயம். 10 கிலோ வெயிட் குறைஞ்சிங்கன்னா 10 மில்லிமீட்டர் மேற்கு பிளட் ப்ரெஷர் அப்படியே குறையும். ஸோ அதுக்கு பிறகும் டாக்டர் இவ்வளவு நீங்கள் செய்தும் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஹையாக இருந்தால் டாக்டர் வந்து உங்களுக்கு மெடிசின் தருவார். அந்த மெடிசின் தரும்போது அதை வந்து எவ்ரி மார்னிங் ஓ எவ்ரி ஈவினிங் டாக்டர் எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி எவ்ரிடே எடுக்க வேணும். பிளட் ப்ரெஷர் மெடிக்கேஷன் வந்து ஒரு நாளைக்கு எடுத்து கூட அடுத்த நாளைக்கு எடுக்காம விட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வரும். ஏன்டா அந்த பிளட் ப்ரெஷர் குறைஞ்சு கூடும்போது உங்களது இருதயத்துக்கும் உங்களது மூளைக்கும், அதாவது உங்களோட பிரெயின் சொல்ற அந்த மூளைக்கும் வந்து சரியான ரிஸ்கியான ஒரு விஷயம். பிளட் ப்ரெஷர் யோயோ பண்ண விடக்கூடாது, பிளட் ப்ரெஷர் ஸ்டெடியா இருக்கணும். பிளட் ப்ரெஷர் வந்து சரியா இருக்கணும்னா ஒரு நாளும் அது 120/80 எப்பவுமே இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் கூடி குறையும். ஒரு 120 இப்போ 120 இருக்கும், இப்போ எந்த ஒரு கொஞ்சம் நேரத்தில் 125 இருக்கும், பிறகு கொஞ்சம் தலை 130 இருக்கும், அப்படி இப்படின்னு இருக்கும். அப்போ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 120 160 போகிறது, பிறகு 160 to 180 போகிறது, அப்படியானதால் தான் நீங்கள் விடக்கூடாது. ஸோ பிளட் ப்ரெஷர் எப்படி நீங்கள் வீட்டில் மெஷர் பண்ணலாம்னு சொன்னால், இந்த மாதிரி கிட்ஸ் வந்து இதில் இருக்கிற படத்தில் இருக்கிற மாதிரி விஷயம் வந்து ஒரு 20 pounds பெறாது உங்களோட லோக்கல் ஃபார்மசியில், அல்லது நீங்கள் இப்போ ஆன்லைன்லேயே வாங்கிக்கொள்ளலாம் அமேசான் ஈபே அப்படின்னு சொல்லி. 2 battery தான் தேவை, இதுக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இதை வந்து வாங்கும்போது கையில் போடுற மாதிரி பிளட் ப்ரெஷர்
கஃப் வாங்குங்கோ இந்த ரிஸ்டில் போடுறது வேண்டாம். ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிட்டு உங்களோட சோஃபாலேயோ உங்களோட கதறிலையோ இருந்துட்டு நீங்கள் சும்மா நார்மலாக டிவி பார்க்க நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டு பிளட் ப்ரெஷர் எடுங்க, 3 தரம் எடுங்க. எடுக்கும்போது ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. இந்த ப்ளூ பட்டன் ஆமத்தினா அது அந்த வரல சொல்லுது. 3 தரம் எடுத்துட்டு அதை குறியுங்க. அதில் அதில் வந்து 3ல் எது லோவஸ்ட் பிளட் ப்ரெஷரோ, அதாவது குறைஞ்ச பிளட் ப்ரெஷரோ அதை குறிச்சு வைங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் உங்களோட பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்கும். அது காலையில் அடுக்கணும், மதியத்தில் அடுக்கணும், பின்னத்தில் அடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஒரு கிலோமேல 2-3 தரம் எடுக்கலாம். குறிச்சு வச்சிங்கன்னா அப்புறம் உங்களோட டாக்டரோட கதைக்கும் போது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொன்னோம், அதை பற்றி கதைக்க போனால் இதை பற்றி நான் டாக்டர் சோப்ரியனுங்க கதைச்சிருப்பார், கதைச்சவர் டாக்டர் அகிலனும் கதைப்பார். உங்களுக்கு நான் சொல்ல போகிற விடயம் வந்து கொலஸ்ட்ரோலில் வந்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து 2 விதமான ஃபேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், மற்றது அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ். சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து கூடாது, அது வந்து நார்மலாக அனிமல் சாப்பாட்டில், அதாவது இப்போ மீட், மற்றது டேரி ப்ராடக்ட்ஸ், அதாவது மில்க் அப்படியான விஷயத்துலேயும் இருக்குது, மற்றது கோகோனட் ப்ராடக்ட்ஸ், பாம் ஆயில் அதுலேயும் இருக்குது. அன்சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து பெட்டர், அது வந்து பிளான்ட் ஃபுட்ஸ், அதாவது ஆலிவ், வெஜிடபிள் ஆயில், நீங்கள் சமைக்கிற ஆயில், வெஜிடபிள் ஆயில், மற்றது நட்ஸ், மற்றது சீட்ஸ், மற்றது ஆயிலி ஃபிஷ், இது இது எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படியான சாப்பாட்டை ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்றது நல்லது, அதாவது கூட ஆலிவ் ஆயில் அல்லது வெஜிடபிள் ஆயில், மற்றது நட்ஸ், மற்றது ஆயிலி ஃபிஷ், நீங்கள் மீட் சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் ஆயிலி ஃபிஷ்ஷை ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்றது பெட்டர். ஸோ அவாய்ட் பண்ணுங்க ஃபேட்டி மீட், அதாவது நான் சொல்வது ஆடு ஆட்டுவச்சி அப்படியான விஷயங்கள் வந்து வெரி பேட். சரி, இவ்வளாம் செய்தும் உங்களுக்கு ஹார்ட்ல ஆர்ட்ரிஸ் நேரோட் ஆயிட்டுது அப்படின்னு சொன்னா இப்படிதான் இருக்கும். இருதயம் இதில் பாருங்க, நான் மவுஸ் மூவ் பண்றேன், இருதயம் இப்படிதான் இருக்கும். அதுல 3 மெயின் ஆர்ட்ரிஸ் இருக்கு. அந்த 3 மெயின் ஆர்ட்ரிஸ் வந்து இப்படி உள்ளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி அந்த கொலஸ்ட்ரால் டிபாசிட் வந்து இப்படி இருக்கும். அப்போ அதை அந்த டிபாசிட் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிளட் வந்து அங்கே இங்கேருந்து வர பிளட் வந்து உள்ளுக்கு போகிறதுக்கு கஷ்டப்படும். அப்போ உங்களுக்கு நெஞ்சு நோ வரலாம் அல்லது மாரடைப்பு வரலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு ஆர்ட்ரிஸ் நரோட் ஆனாலும், அதாவது உங்களுக்கு ஆர்ட்ரிஸ் வந்து சுருங்கினாலும், உங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை விட்டுறாதேங்க. தொடர்ந்து எக்ஸசைஸ் செய்து கொண்டு இருங்கோ, சாப்பிடுங்கோ நல்ல சாப்பாட்டை. பிறகு டாக்டர்ஸ் மெடிசின் தருவினோம், அந்த மெடிசின்ஸ் எடுங்கோ. அந்த மெடிசின்ஸ் வந்து என்ன செய்யணும்னு உங்களுக்கு இதில் சொல்கிறேன், பட் மெடிசின்ஸ் எடுங்கோ. அதுக்கும் நெஞ்சு நோக்கல் நிக்காட்டி அல்லது மாரடைப்பு வந்தால் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டென்ஸ்னு சொல்லி உள்ளுக்கு ஆர்ட்ரிஸுக்குள்ள வைப்பினோம். அது வந்து அதை பற்றியும் கொஞ்சம் இதில் கதைக்கிறேன். அப்படி அதுக்கும் நிக்காட்டி அல்லது அது முடியாட்டி உங்களுக்கு ஹார்ட் பைபாஸ் ஆப்ரேஷன் சொல்லி ஒன்று செய்யணும், அதை பற்றியும் கொஞ்சம் கதைக்கிறேன். ஸோ ஹவ் இம்பார்ட்டன்ட் ஆர் ஹார்ட் மெடிக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது இருதயத்துக்குரிய மருந்துகள் எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விடயம் அப்படின்னு சொல்லும்போது, சிம்பிளாக அதை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் தார மெடிசன் வந்து உங்களோட ஹார்ட் பீட்டை வந்து ஸ்டெடி பண்ணணும், அதாவது அடிக்கடி கூடாது குறையாது அப்படி. உங்களோட இருதயத்தின் அந்த தமனிகள் அல்லது அந்த நாடிகள் அல்லது அந்த ஆர்ட்ரிஸ்ன்னு சொல்கிற அந்த அதுக்கால போகிற பிளட் ஃப்ளோ, அதாவது குருதி பாயிற விகிதாசாரத்தை அது கூட்டும், அதாவது இம்ப்ரூவிங் த பிளட் ஃப்ளோ டு த ஹார்ட். 3வது வந்து ப்ரெஷரை குறைக்கும், ப்ரெஷரை குறைச்சா ஹார்ட் வந்து துடிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். 4வது வந்து ஹார்ட் வந்து ஃபெயில் பண்ணாமல், அதாவது இருதயம் வீக் ஆகாமல் அது தடுக்கும். இவ்வளாத்தையும் செய்யும் போது அது உங்களை கூட காலம் வாழ வைக்கும். இதை ஞாபகத்தில் வச்சுருங்க. தீசா இது வந்து ஆன்டிபயாட்டிக் அல்லது ஆன்டிவைரல் மெடிசன் மாதிரின்னு யோசிக்காமல், இருதயத்துக்கு தரப்படுகின்ற மெடிசன்ஸ் வந்து உங்களை கூட காலம் வாழ வைக்கிறதுக்கு தான் நாங்கள் தாரது. வாழும்போது உங்களுக்கு கூட சிம்டம்ஸும், அதாவது நோய்கள் நொடிகள் வராமல் இருக்கிறதுக்கும் அது இலகுவாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்ரிடே டாக்டர் தாரதை போடுவாங்க. சோ அடுத்தது ஆஞ்சியோகிராம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் சொன்னே இந்த இருதயத்துக்கு ஏதாச்சும் உங்களுக்கு அடைப்பு வந்தா எப்படி
உங்களை செக் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஞ்சியோகிராம் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்விப்பட்ட ஒரு பேராக இருக்கும். ஸோ நாங்கள் எப்படி ஆஞ்சியோகிராம் செய்கிறேன்னு சொன்னால், நார்மலாக இதில் ஒரு உங்களோட இதான் உங்களோட உடம்பு, உடம்புல வந்து இருதயம் நடுவில் இருக்குது. நாங்கள் எல்லோரும் யோசிக்கிறோம் அது இடது பக்கம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை, அது கொஞ்சம் நடுவெலாம் இருக்குது, கொஞ்சம் இடது பக்கம் இருக்கும். இருதயத்திலேருந்து இப்படி பிளட் வந்து கையுக்கு போகும், இப்படி காலுக்கு போகும். நாங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த துடையில் ஒரு சின்ன ஒரு ஊசி ஒன்று போட்டு ஒரு டியூப் ஒன்று ஹார்ட்டுக்கு கொண்டு போய் விடுவோம். சில நேரத்தில் நாங்கள் கையிலையும் போடுவோம். அந்த டியூப் வந்து இப்படி வரும், வந்து சொல்கிற கேத்தட்டர் உண்டு, அது வந்து இதில் இப்படி வந்து நின்றுட்டு அதில் கொஞ்சம் டை, அதாவது ஒரு 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 கலவை மாதிரி உண்டே, அதுக்காக இன்ஜெக்ட் பண்ணுவோம். இன்ஜெக்ட் பண்ணால் எங்களுக்கு இந்த ஆர்ட்ரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இதை வந்து எக்ஸ்ரேல பார்ப்போம். ஆ ஓகே, இதில் ஆர்ட்ரிஸ் நரோடாக இருக்குது, அப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக இதில் ஒரு பலூன் ஒன்று வைப்போம். பலூனை வச்சு அதை அந்த சுருக்கத்தை இறக்குவோம். இறக்கினா என்ன நடக்கும், அந்த பிளட் வந்து கூட பாயும். ஆனால் பலூன் மட்டும் வச்சா சில நேரத்தில் போதாது. ஸோ நாங்கள் அதுக்குள்ள ஒரு ஸ்டென்ட்னு சொல்கிற ஒரு ஒரு ஸ்கேஃபோல்டிங் மாதிரி ஒன்றை பூட்டுவோம். இவெல்லாம் வந்து லோக்கல் அனஸ்தெட்டிக்லாம் செய்கிறது, ஒன்றும் பெருசாக ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி செய்கிறது அப்படி ஒரு ஒரு பயமும் நீங்கள் படுத்தவில்லை. இது இப்படியான ப்ரொசீஜர்ஸ் வந்து 99%, அதாவது 99% வந்து சேஃப். ஒரு வீத ரிஸ்க் இருக்குது ஹார்ட் அட்டாக் அல்லது ஸ்ட்ரோக் அல்லது ப்ளீடிங் வரத்துக்கு. ஆனால் இப்படியான ஒரு விடயம் வந்து நாங்கள் ஏன் செய்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கு மருந்து பாவிச்சும் உங்களால் உங்களோட நெஞ்சு நோய் வந்து கூட இருந்துச்சுன்னு சொன்னால் இதை செய்வோம். ஏன்னா உங்களுக்கு அந்த நெஞ்சு நோவை இல்லாமல் பண்ணுறதுக்கு. ஆனால் இதை செய்தால் கூட நாள் வாழலாம்னு நான் சொல்ல மாட்டேன். மருந்து கட்டாயம் பாவிக்க வேணும். மருந்து தான் முக்கியம், மருந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் தான் முக்கியம். ஓகே, ஸ்டென்ட் எங்களால் வைக்க முடியாது அல்லது ஸ்டென்ட் வெற்றும் உங்களுக்கு அடைப்புகள் வருதுன்னு சொன்னால் பைபாஸ் ஆப்ரேஷன் செய்வோம். பைபாஸ் ஆப்ரேஷன் செய்யறது வந்து நெஞ்சில் நடுவில் ஒரு சின்னனா ஒரு வெட்டொன்று வெட்டிட்டு ஆப்ரேஷன் செய்ய வேணும். அதுக்கு நார்மலாக என்ன செய்யறேன்னு சொன்னால், இப்படி ஆர்ட்ரி இப்படி போகிற இந்த சிவப்பா இருக்கிற இந்த ஆர்ட்ரிஸில் வந்து ஏதாச்சும் ஒரு நரோயிங் இருந்தால் காலில் இருந்து ஒரு சின்ன ஒரு நாளம், அதாவது நீல கலரில் இருக்கும் காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காலிலேருந்து ஒரு நாளம் ஒன்றை வெட்டி எடுத்துட்டு அதை வந்து உங்களோட இருதயத்துக்கு வெளியில் போகிற ஒரு டியூப்பில் தைப்போம். தச்சு போட்டு அதை அப்படியே கொண்டு வந்து இந்த அடைப்புக்கு இஞ்சால விடுவோம். விட்டோம்னு சொன்னால் அதுக்கு தான் சொல்கிறது பைபாஸ், இதைத்தான் சொல்கிறது பைபாஸ் உண்டு. அதாவது இதில் அடைப்பு இருக்குது, ஸோ நாங்கள் இதால் பைபாஸ் பண்ணி இதில் பிளட் ஃப்ளோவை கொண்டு வந்து விடுவோம். அப்போ ஹார்ட்டுக்கு ஹார்ட் துடிக்கிறதுக்கு இருதயத்தில் பிளட் ஃப்ளோ பண்ணும். அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆர்ட்ரிஸில் பிரச்சனை இருந்தால். சில நேரத்தில் பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பேஸ் மேக்கர் ஏன் நாங்கள் போடுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இருதயத்தில் உங்களோட துடிப்பு, அதாவது ஹார்ட் பீட் வந்து ஸ்டெடியாக இல்லை, சில நேரத்தில் ஸ்லோவாகுது, சில நேரத்தில் ஃபாஸ்ட் ஆகுது, உங்களுக்கு மயக்கம் வருது இதய துடிப்பு குறைவாக இருக்கும்போது அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு சின்ன ஒரு பேட்டரி உள்ள ஒரு பாக்ஸ், இந்த கைக்குல அடங்குற ஒரு விஷயந்தான், அதுக்கு ரெண்டு வயர்ஸ் நார்மலாக இருக்கும். அதை வந்து நாங்கள் லோக்கல் அனஸ்தெட்டிக்கில் தான், ஒன்றும் பெரிய ஆப்ரேஷன் நான் சொல்ல மாட்டேன், லோக்கல் அனஸ்தெட்டிக்கில் உங்களை ஜென்ரலாக மயக்காமல் செய்யலாம். இதை தோளுக்கு கொஞ்சம் கீழே சின்ன ஒரு 3 சென்டிமீட்டர் வட்டி இந்த பாக்ஸை வச்சுட்டு இந்த ரெண்டு பேஸ் மேக்கர் வாயரையும் ஹார்ட்டுக்குள்ளே வலது பக்கம் விடுவோம். விட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு இருதயம் ஸ்டெடியாக துடிக்கும், மற்றது உங்களுக்கு துடிப்பு குறைவால வர மயக்கங்கள் இல்லாமல் இருக்கும். சரி, அவ்வளோத்துடன் நான் இப்போதைக்கு நிப்பாட்டுறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் டாக்டர் எந்த மூலமாக கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, நான் நினைக்கிறேன் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டாக்டர் மயூரன், அந்த ரங்கேஷ் சூரி என்பவர் ஒரு இள வயதினரிடம் ட்ரக் பாவிப்பது கூடவாக இருக்கிறதால எங்களோட சமூகம் பாதிக்கப்படுது என்றும், அதால் ஹார்ட் வர்க்கம் வருகிறதாகவும், அதை எப்படி நாங்கள் சமூகமாக பார்க்கலாம், அதை எப்படி நாங்கள் டேக்கிள் பண்ணலாம்னு ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறாரா தெரியலையே. அதற்கு நீங்கள் உங்களோட பல டிஃப்ரெண்ட் ட்ரக்ஸ் இருக்குது.
எந்த ட்ரக்ஸ் தெரியாம நாங்க கதைக்க கூடாது. பட் காமனா சொல்றது வந்து வீட், அதாவது மருவானா. அந்த மருவானா வந்து மெடிக்கல் விஷயத்துக்கு நாங்கள் சில சில வருத்தங்களுக்கு இப்ப பாவிக்கணும் லீகலா. சில சில நாடுகள்ல மருவானா வந்து லீகலா சாதாரண மக்களே பாவிக்கணும். ஆனா எங்களை பொறுத்தவரையில மருவானா பாவிக்கிற ஆக்கள் வந்து வேற இன்னும் கூட பாரதூரமான ட்ரக்ஸ் பாவிக்கணும். அப்படியான ட்ரக்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிராக் அல்லது கொக்கெயின் அல்லது ஹெரோயின், அப்படியான ட்ரக்ஸ் பாவிக்கிற ஆக்களுக்கு வந்து இருதய நோய் வரும். அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று வந்து இன்ஜெக்ஷன் பண்ணும்போது, அதாவது சில பேர் இந்த இன்ஜெக்ட் பண்றது ஹெரோயின் எஸ்பெஷலி, அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த டேர்ட்டியான நீடில்ஸ் தான் பாவிக்கணும். பாவிக்கும் போது அது அதுல இருக்கிற பாக்டீரியா வந்து அப்படியே பிளட்குள்ள போய் இருதயத்தின் வால்வ்ஸை அஃபெக்ட் பண்ணும். அப்ப நாங்கள் இருதய வால்வு வீக் ஆறாக்களை பாக்கணும் நாங்கள். அதனால அப்ப அவைக்கு அப்புறம் ஆப்ரேஷன் செய்யணும், அட்மிட் பண்ணணும், அப்படி கணக்கு பிரச்சனை எல்லாம் வரும். ரெண்டாவது ரிஸ்க் வந்து பாவிக்கிற ட்ரக்ஸால இருதயத்தின் ஆர்டரிஸ், நான் சொன்னேன் இந்த தமணிகள் அப்படின்னு சொல்லி, அந்த ஆர்டரிஸ் வந்து சுருங்கும். அதை என்ன செய்யும்னு சொன்னா, இப்ப இந்த ஃபேட்டால சுருங்குற மாதிரி வராது, அது அப்படியே அந்த திட்டிகிறேன்னா ஸ்குவீஸ் பண்ணும். ஸ்குவீஸ் பண்ணா ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு விஷயம் அவைக்கும் வரும். அப்ப அவையில ஆம்புலன்ஸ்ல கூட்டி கொண்டு வருவீங்க, ஆம்புலன்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னா அந்த வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து நாங்க ஆன்ஜியோகிராம் செய்து பார்த்தோன்னே ஆர்டரிஸ் எல்லாம் நார்மலா இருக்கும், ஆனா ஒரு இடத்துல மட்டும் இப்படி சுருங்கி நிற்கும். அப்ப அந்த அப்படியான ஒரு பிரச்சனையே வரும், அவைக்கு ஹார்ட் அட்டாக்கும் வரலாம். மற்றது பிளட் ப்ரெஷர் கூடும் சில சில ட்ரக்ஸை பாவிக்கும் போது, அப்ப அதனாலையும் ஹார்ட்டுக்கு பாதிப்பு வரும். ஸோ நார்மலா இது ஒரு மல்டி லெவல் இஷ்யூ. இதுக்கு அவையின் ஹெல்த் பாவிக்கிறதுக்கு முதல் நாங்கள் அவைய அதுலேருந்து காப்பாற்றணும்னு சொன்னால் அது ஒரு சமுதாயத்தின் ஒரு பணி தான். அதுக்கு குடும்பம், நண்பர்கள், அவர்களது ஒர்க் கொலீக்ஸ், மற்றது ஜெனரல் ப்ராக்டிஷனர் அதாவது ஜிபி, அப்படி மற்றது சமுதாயத்தில் வேறு வேறு இதுக்குன்னு சொல்லி ட்ரக் லியேஷன் சர்வீஸ் அப்படின்னு எல்லாம் இருக்கணும். எல்லாத்தையும் சேர்ந்து தான் இந்த பணியை செய்ய வேணும். ட்ரக்ஸ் பாவிக்கிறாக்களை நாங்கள் ஸ்டிக்மா பண்ணாமல் அவர்களை கூப்பிட்டு இதை பற்றி கதைங்க. கதைக்கிறதுக்கு இப்போ எங்களை மாதிரி வைத்தியர்கள் தயாராக இருக்கிறோம். ஐயோ அவன் ட்ரக் அவர் ட்ரக் பாவிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்காமல் அவர்களை கூப்பிட்டு இதை பற்றி காய்ச்சி அவர்களுக்கு விளங்கப்படுத்தும். நன்றி மயூரன். அடுத்ததாக இன்னொருவர் சுதா குணசீலன் கேட்டிருக்கிறார். அவருக்கு கிட்டடியில் ஒரு அஞ்சியோபிளாஸ்டி ஆப்ரேஷன் செய்ததாகவும் அதற்கு பிறகு பிளட் தினர் சுகருக்கான மருந்துகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு இப்போதும் ஒரு சாடியான நோ, நெஞ்சில் ஒரு நோவும் கை இடது பக்க கை விரைப்பும் இருக்கிறது. அதை விட ஒரு முது பக்கத்தில் ஒரு ப்ரூஸும் இருக்கிறதாக சொல்லிட்டார். அதாவது சாரி காலில் இருப்பதாக கூறியிருக்கிறார். அதன் அதற்கு விளக்கம் கேட்டிருக்கிறார். இப்ப சாதாரணமாக ஆஞ்சியோகிராம் செய்தால் உங்களுக்கு அல்லது ஸ்டென்ட் வச்சா உங்களுக்கு அதாவது ஒரு சிம்டம்ஸ் அதுக்கு பிறகு வரக்கூடாது. அப்படி ஏதாவது வந்தால் மெயினாக நீங்கள் கவனிக்க வேணும். நீங்கள் நடக்கும்போது திருப்பியும் நெஞ்சு நோவு வருதா, அல்லது வேலை செய்யும் போது திருப்பியும் நெஞ்சு நோவு வருதா அப்படின்னு சொன்னால் திருப்பி நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கதைக்க வேணும். கை சாதாரணமாக உரைக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட நரம்பு, அதாவது எங்களோட நர்வ்ஸ், அதனாலையும் வரலாம். அல்லது அந்த ஊசி போட்ட இடத்துல சின்ன சின்ன நர்வ் டேமேஜ் இருந்தால் அதெல்லாம் அதனாலேயும் வரலாம். சில நேரத்தில் இந்த நெஞ்சு நோ அப்படியே கைப்பக்கவும் வர்றதுக்குன்னு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட கை நோ வந்து அஞ்சு ஸ்டென்ட் செய்கிறதுக்கு முதல் இருந்ததா இல்லையான்றதை ஒருக்கா சொன்னீங்கன்னா இது புதுசாக இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அடுத்து முதுகில் ப்ரூஸ் இருக்கிறது, அதாவது ரத்தம் கசிஞ்சிருக்கிற மாதிரி இருந்தால் அதை பற்றி பெருசாக யோசிக்காதுங்க. அது புதுசாக பழசாண்டு உங்களோட டாக்டரை அதை பார்த்து சொல்ல வேணும். ஆனால் நான் சொல்லுவேன், 5 கிராம் அல்லது ஸ்டென்ட் வச்சா பிறகு உங்களுக்கு நோ திட்டியும் நடக்கும் போது அல்லது வேலை செய்யும் போது வந்தால் தான் நீங்கள் உங்களோட கார்டியோலஜிஸ்ட்டை போய் பார்க்க வேணும். மற்றபடி இப்படி கைவிரைப்பு, முதுகில் ப்ரூஸ் அப்படின்னு சொன்னால் உங்களோட ஜெனரல் ப்ராக்டிஷனோட நேராக கதைங்க. அவை அதுக்குரிய வேறு காரணங்கள் இருக்கணும், அதை பார்த்துட்டு திருப்பி கார்டியோலஜிஸ்டே அனுப்பணும். ஹலோ சார் டாக்டர், சாரி. என்னன்னு சொன்னால் அந்த இது வந்து எனக்கு வந்து இந்த வேலை செஞ்ச பிறகுதான் சும்மா வேலை செஞ்சால் நடக்கிற ஒரு நீடில் பெயின் மாதிரி வந்து வந்து போகும். ஆளும் பெரிய ஹெவியாக இல்லை,
இணக்கிறேன். ஆனா இப்ப என்னன்னா எனக்கு வந்து இந்த செய்த பிறகு ஒரு விதமான ரீஹாபிலிட்டேஷன் ஒன்றும் அவங்க செய்யாமல் அதை ரெக்கமெண்ட் பண்ணி என்ன தந்தாவில்லை. அப்ப எனக்கு அந்த இன்னும் என்னுடைய அந்த ஃபுல் கெப்பாசிட்டி தெரியல. என்ன என்னென்று என்ன டெஸ்ட் செய்து நான் அப்படித்தானியரும் அதுக்கு பிறகு இப்ப உங்களுக்கு சாதாரணமா ஊசி மாதிரி குத்துற அந்த நோ வந்து அந்த ஹார்ட் அட்டாக் நேரம் வந்த நோ மாதிரி இருக்கா அல்லது அப்படி அறுக்கி அப்படி இல்ல கொஞ்ச காலம் அங்கம்பட்டா இருந்தது இப்ப சும்மா சின்ன சின்ன நீடில் பெயின் மாதிரி வந்து வந்துட்டு போகும். அந்த நீடில் பெயின் வந்து நாட் அன்லைக்லி 90% நான் சொல்றேன் அன்லைக்லி டு பி ஹார்ட் சரியா. அது வந்து சம்டைம்ஸ் I see this after stenting, people vandu konjam kuda aware a irupina avan chest petti appa chinna chinna minor niggles saying ave notice pannuvinam. So ipo ungalku thirupiyum kuda nenjino vanda seiya vendiya vela vandu cardiologist thirupi paathu or minimum or exercise treadmill test cheyalam alladhu stress test nu solli or scan ondu cheyalam. For example உங்களை பெல்ட்ல ஓட விட்டுட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் இருதயத்தை அல்லது இன்ஜெக்ஷன் ஒன்று கொடுத்து கொஞ்சம் ஹார்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம். ஆனால் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் கோன் ஹெல்ப் யூ. டோன்ட் வரி அபவுட் இட். இப்போதைக்கு என்ன பொறுத்தவரையில ஆஸ்பிரினும் அந்த என்ன ஒரு மெடிசன் தந்திருப்பினும் குளோபிடோகுரல் அல்லது டிகாக்ரோலோன் டிகாக்ரோலோ மற்றது ஸ்டாட்டின் மற்றது கொண்ட கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் இந்த மூண்டையும் வந்து ஆப்டிமலா வச்சிருங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி பிரஷரை வந்து 120 சுகாரம் இருக்கிறபடியால அந்த ஃபுலோசிட்டியும் தந்தவங்க அந்த எனக்கு வெயிட் இல்லை நான் 72 kg இப்ப ஆனா ஸ்டில் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அந்த இன்ஜெக்ஷன் வீக் எவ்ரி வீக் டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணது இப்ப கண்ட்ரோல்ல இருக்குது. ஆனால் நான் பாலசிங்கம் சைவமனை சங்கத்துல இருந்து ஆக்சுவலி எனக்கு ஸ்டென் வெச்ச டாக்டர் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னால் அது வச்சு நார்மல் ஒரு கொஞ்ச நாள் செஸ்ட் பெயின் மாதிரி இருந்தால் இப்போ ஒரு பெயினும் இல்லை. ஸ்பெஷலி நைட்டில் 9, 10 or 2 o'clock மாதிரி விரல்கள் விடது கை விரல்கள் மட்டும் பிரைக்குது. அப்பனாவது எக்ஸசைஸ் செய்ததுன்னா தான் அது போகிற மாதிரி இருக்குது. அதால டேஞ்சர் இருக்குமோ இல்லை இல்லை அது வந்து அதை நான் கேள்வி சேட் பாக்ஸில் பார்த்தேன்னா அந்த அந்த இடது பக்கம் இருக்கிறது வந்து எனக்குமே இருக்குது. ஓகே அது என்னன்னு சொன்னால் நாங்கள் படுக்கும் போது சில பேர் நாங்கள் ஆமை கையே அல்லது ஆமன்னு சொல்ற அப்புறம் ஆமை எப்படி வைக்கிறோம்ன்றதை பொறுத்து தான் எங்கண்ட ஃபிங்கர்ஸுக்கு பிளட் ஃப்ளோவும் பெறும் எங்கண்ட நரம்பு ஃபங்க்ஷனும் இருக்கும். அப்ப சில சில நேரங்கள்ல எங்களுக்கு அந்த கையை வச்சு படுக்கிற விதத்தாலையும் இந்த இந்த மாதிரி வீக்னஸ் வரும் ஃபீலிங் அந்த நம்னஸ் வரும். ஸோ basically நீங்க கையை காலை ஆட்டும் போது அல்லது எக்ஸசைஸ் செய்த அப்புறம் அது இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொன்னா அதை பத்தி டோன்ட் வரி டூ மச். ஓகே டாக்டர் தேங்க் யூ வெரி மச் டாக்டர். நாங்க அடுத்ததாக விரைவாக நன்றி மயூரன் மிக விளக்கமாக சிம்பிளாக இலகுவாக விளங்கக்கூடிய முறையில் சொல்லி இருக்கிறீங்க. நாங்கள் அடுத்ததாக முக்கியமாக எங்களுக்கு கிடைத்த டாக்டர் அகிலன் அவர்களுடைய தகமைகளை பார்த்துக்கொண்டு அவரை இங்கே உள்வாங்கிக் கொள்வோம். இவர் வந்து ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் அதாவது நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கின்றார். எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரையில் இந்த நியூட்ரிஷனிஸ்ட் அல்லது டயட்டிஷியனாக தமிழ் மக்கள் எங்களுக்கு இடையில் மிக குறைவு. ஸோ இவரை சந்தித்தது மிக சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. அதனை விட இவர் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் ஒரு மருத்துவ ஆராய்ச்சியாளராகவும் உள்ளார். இவர் ஊட்டச்சத்து விஞ்ஞானத்திலும் சலரோகத்திலும் யூகேல படிச்சுட்டு அப்புறம் பிஹெச்டி முடித்துள்ளதுடன் அதற்கு பிறகு மேலே பிஹெச்டி முடித்தோடனே கலைச்சு போயிடுவோம் அதுக்கு மேலாலேயும் படித்து டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டிக்கு மேற்பட்ட டாக்டர் ஃபெலோஷிப் பட்டத்தையும் பெற்றுள்ளார். அப்போ எங்களுக்கு சாதாரண ஒரு நியூட்ரிஷன் கிடைக்கிறதே பெரிய காரியம். அதுக்குள்ளே இவ்வளோ படிச்சுட்டு ஒரு ஆள் வந்திருக்காருன்னு எங்களுக்கு மிக மிக சந்தோஷமான இவர் ஒரு பெரிய சொத்தாக தான் பார்க்கணும் தமிழ் மக்களுக்கு இடையில்.
எனக்கு தெரிந்த மற்றது இவர்கள் காலமா விடிய எழுமியிருந்து எங்களுக்காக இங்கே கலந்து கொண்டிருக்கிறார் அஞ்சு மணிக்கு. இவரை அறிமுகப்படுத்திய டாக்டர் மயூரனுக்கு மிக மிக நன்றி. இவர் வரப்பிரசாதம் எங்களுக்கு, தொடர்ந்தும் எங்கள் தமிழ் மக்களுக்காக எங்களுக்கு குரல் கொடுப்பீங்க இந்த டயபெட்டிஸ் சம்பந்தமான விஷயங்களுக்கு நம்பிக்கொண்டு. டாக்டர் அகிலன் ராஜதுரையை இங்க வரவேற்றுக் கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி டாக்டர் இந்து உங்களோட நல்ல ஒரு அறிமுகத்துக்கு. ஸோ நான் இன்றைக்கு உங்களோட பேச ஓ கதைக்க இருக்கிற விஷயம் வந்து நாங்கள் எவ்வாறு ஒரு முறையான உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் முறையான ஒரு உடற்பயிற்சி முறைகளை செய்யறதன் மூலம் எங்களோட டயபெட்டிஸ் மற்றது ஹார்ட் டிசீஸ் வராமல் பார்க்கலாம், அல்லது வந்தாலும் அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், லாங் டேர்மாக நாங்கள் எப்படி அதை மேனேஜ் பண்ணலாம் என்ற ஒரு விஷயத்தை தான் நான் கதைக்க போகிறேன். முக்கியமா வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, சேட் பாக்ஸ்ல போடுங்க. ஒரு ஆளுக்கு எவ்வளவு வெயிட் இருக்க வேணும், நீங்க உங்களோட மைண்ட்ல என்ன நினைக்கிறீங்க, ஒரு ஹெல்த்தி வெயிட் என்றா என்ன, எத்தனை கிலோகிராம் இருக்க வேணும், ஒரு ஆண் அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி ஹெல்த்தி வெயிட் என்றா ஒரு ஆள் எவ்வளவு இருக்க வேணும், நாங்கள் இதை பற்றி பேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்லைட்ஸ்ல நீங்க பாக்குறது வந்து அஞ்சு விதமான வெள்ளை உணவுகள், நாங்க ஒயிட் ஃபுட்னு சொல்லுவோம். இந்த அஞ்சுமே வந்து தமிழ்ல சொல்றேன்டா நான் நஞ்சியான உணவுகள் தான் சொல்லுவேன். இந்த அஞ்சு உணவுகளை நீங்கள் எடுக்கல, நீங்கள் மிகவும் குறைவான அளவில் எடுக்க வேணும் அல்லது எடுக்காம விடுறதும் நல்லா. உதாரணமா பார்த்தா வெள்ளை அரிசி, பால், உப்பு, சீனி, வெள்ளை மா. ஸோ எங்களோட சவுத் ஏஷியன் ஃபுட் அண்டு பாக்கேக்க ஸ்ரீலங்காவில் செய்கிற சாப்பாடோ இல்லை நாங்கள் எல்லா இடமும் இருக்கிறாக்கள் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கூடுதலாக இப்படியான ஒரு உணவுப் பொருட்கள் இருந்தால் வருகிறது. ஸோ நாங்கள் இப்போ புட்டு அல்லது இடியப்பம் சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்கு, அது நாங்கள் வெள்ளை மாவில் செய்வோம், அல்லது அரிசி என்ற அரிசியிலிருந்து எடுக்கிற மாவில் செய்வோம். எல்லாமே ஒரு ஒரு கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள். ஸோ இதை வந்து நான் முதல் போடுறதுன்ற ரீசன் வந்து இதை பற்றி தான் நாங்கள் கூட கதைக்க போகிறோம், என்ன மாதிரி நாங்கள் சாப்பாடு மூலமாக சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணலாம், என்ன மாதிரியான சாப்பாடு நாங்கள் சாப்பிட போகிறோம்னு. அடுத்ததா மிக முக்கியமா எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்து கலோரி என்றா என்னன்னு. ஸோ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து கலோரி இருக்குது. ஸோ நாங்கள் எவ்வளவு கலோரி எடுக்க விடுமுறோம் அந்த கலோரியை வந்து கணக்கா கேரணியால் தீர்மானிக்கும். உங்களோட உடம்புண்ட வயது, எங்களோட வயது, உங்களோட ஜெண்டர் ஆம்பளையா பொம்பளையா, அல்லது உங்களோட நிறை, மற்றது உங்களோட உயரம். ஸோ உதாரணமா இதுல ஒரு படம் பாக்குறீங்க, நீங்கள் ஒரு ஒரு லக்ஸுரியான ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் ரேசிங் கார். ஸோ இந்த காரை நீங்க ஒரு காரை வேண்டுனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கார் வேண்டிக்கே சொல்லுவீனம், அப்படியான ஒரு காருக்கு நீங்க ப்ரீமியம் பிராண்ட் பெட்ரோல் தான் பாய்க்க வேணும். ஸோ அந்த கார் ஓடுறதுக்கு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஹை குவாலிட்டி பெட்ரோல் வேணும். அதே மாதிரி தான் உங்கள் உடம்பும், உங்களோட உடம்பு ஆரோக்கியமா இருக்க வேணும், கிட நாளைக்கு நீங்கள் உயிரோடு இருக்க வேணும் அல்ல உயிர் வாழ வேணும் மட்டும் சொன்னால் ஆரோக்கியமான உணவு, அது நீங்கள் எப்படி என்ன மாதிரியான உணவுகளை உங்களோட சாப்பிட்றீங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் உணவாக உட்கொள்கிறீங்கன்றது மிகவும் முக்கியம். ஸோ அப்படி பார்க்கல ஒரு கலரி, ஒரு ஆளுக்கு எவ்வளவு உணவு தேவை என்றதை வந்து ரெண்டு மிக முக்கியமான கேரணிகள் டிசைட் பண்ணும். அதில் ஒன்று வந்து இதில் நீங்கள் பார்க்குறீங்க உங்களோட பேசல் மெட்டபாலிக் ரேட்ன்றது, அது இந்த தமிழ் வந்து உங்களோட அடிப்படை அனுசேப வீதம், ரைட். மற்றது வந்து நீங்கள் எவ்வளவு எக்ஸசைஸ் செய்கிறீங்க. ஸோ இந்த ரெண்டு காரணிகளையும் வச்சுத்தான் ஒரு ஆளுக்கு எவ்வளவு சாப்பாடு வேணும் என்றதை நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஸோ அடிப்படை அனுசேப வீதம் பேசல் மெட்டபாலிக் ரேட்டா என்னன்னு பார்ப்போம். இதில் இருக்கிற நம்பரை பற்றி நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டாம், நான் ஒரு சின்ன ஒரு அறிமுகத்துக்கு தான் இதை தாரன். ஸோ அடிப்படை அனுசர வீதம் நாங்கள் என்னென்று கல்குலேட் பண்ணுறேன்னா, ஒரு உதாரணமா இந்தியாலி பக்கத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரே நிறை, ஒரே உயரம், ஒரே வயது உள்ள ஒரு ஆணையும் பெண்ணையும் நாங்கள் கம்பேர் பண்ணுறோம். அவைன்ற நிறை 72 கிலோகிராம், உயரம் 170 சென்டிமீட்டர் அல்லது 1.7 மீட்டர் என்று சொல்லலாம், அல்லது ரெண்டு பேருக்கும் 50 வயது. ஸோ இப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஒரு 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 ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றா, இந்த சிவப்பா இருக்கிற நம்பர்ஸை நாங்கள் மாற்றக்கூடாது, அதில் க்ரீனாக இருக்கிற நம்பர்ஸை நாங்கள் எங்களோட வெயிட்டை போட்டுட்டு எங்களோட ஹைட்டையும் இன்க்ளூட் பண்ணிட்டு எங்களோட வயதையும் போடக்குள்ள ஒரு ஆன்சர் வரும்.
சோ இதுல வந்து உதாரணமா ஒரு ஒரு ஆணுக்கு தேவையான கேலரி ஒரு நாளைக்கு 1583 ஒரு சராசரியாக ஒரு 1600 கேலரிகள் கண்டு வைப்போம். சோ இது வந்து சொல்றது பேசல் மெட்டபாலிக் ரேட் அடிப்படையாக ஒரு ஆளுக்கு தேவையான சத்து ஒரு நாளைக்கு. சோ இப்படி இது இந்த இந்த சத்து வந்து நீங்கள் சும்மா இருக்கும்போது தேவையான சத்து ஒரு எக்ஸசைஸும் செய்யல. இப்ப இப்ப இந்த காலத்துல கனவேர் இப்படித்தான் இருக்கலாம். சோ வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு விதமான ஆக்டிவிட்டிஸும் செய்யற இல்ல. நாங்கள் படுக்கிறோம் எழும்புறோம் டிவி பாக்குறோம் அப்படி இருந்தா உங்களுக்கு ஏன் சத்து தேவைன்னா உங்களோட உடம்பை இயக்கி கொண்டிருக்கிறதுதான் உங்களுக்கு எனர்ஜி தேவை. சோ என்னத்துக்கு எனர்ஜின்னா உதாரணமா உங்களோட ஹார்ட் துடிக்க வேணும், உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நடக்க வேணும், சில நேரங்கள்ல வேற வேற ஓர்கன்ஸ் ஒர்க் பண்ண வேணும், மற்ற நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடு உள்ளுக்கு போய் செமிச்சு டைஜஸ்ட் பண்ணி பேர்ந்து அது வேற வேற உடல் உறுப்புகள் அதை உறிஞ்சிடுறது அப்சோர்ப்ஷன் நடக்கிறேன்னு சொல்றது. அது அந்த அப்படியான உடம்புல உள்ளுக்கு நடக்கிற ஒர்க் தான் இந்த எனர்ஜி தேவை. ஸோ ஆணுக்கு வந்து இங்க பாக்குறீங்க 1500 கலரி அண்ணளவாக, பெண்ணுக்கு வந்து ஒரு 1400 கலரி தேவை. ஸோ இதை விட நாங்கள் ஒரு நார்மலாவே ஒரு ஆக்டிவிட்டியும் செய்தோம்னு சொன்னா அதுக்கு அடிஷனலா கொஞ்சம் கலரிஸ் ஆட் பண்ணி ஒரு ஒரு சராசரியாக நாங்கள் ஒரு 2000 கலரி உணவு ஒரு நாளைக்கு எடுத்தா காணும் என்று வச்சுக்கொள்வோம். ஸோ அந்த 2000 கலரி உணவு தான் எங்களுக்கு அடிப்படையாக தேவை. ஸோ உதாரணமா சொல்ல போனா நீங்கள் ஒரு ஒரு மாத வருமானம் ஒரு $2000 ஏர்ன் பண்றீங்க அல்லது £2000 ஏர்ன் பண்றீங்கன்னு சொன்னா நீங்கள் அதை வச்சுக்கொண்டு ஒரு பட்ஜெட் பண்ணுவீங்க. ஒரு ஒரு மாதத்துல வந்து நான் £2000 ஏர்ன் பண்றேன், அதுல வந்து நான் எந்த செலவுகள் எவ்வளவு மோர்கேஜ் உங்களோட பில்லுகள் ஃபுட் மற்றது குளோதிங் ஃபோன் எல்லா எல்லா பில்ஸும் போக நீங்க சேவ் பண்ணினீங்களா அது உங்களுக்கு நல்லா. ஸோ நீங்க $2000 இல்ல £2000 கூடுதலா செலவழிச்சு அதை நீங்கள் மிச்ச காசு உங்கள்கிட்ட இல்லை வேற யாருக்கிட்ட அதை பரோ பண்ணி லோன் எடுத்து கிரெடிட் கார்டில் எடுத்து போனா அது உங்களுக்கு கஷ்டம். அதே மாதிரி தான் நான் சாப்பாட்டையும் கம்பேர் பண்ணுவேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிகளின் படி நாங்கள் பார்க்கறது ஒரு ஒரு ஆளுக்கு சராசரியான ஒரு ஆளுக்கு ஒரு 2000 கலரி உணவுகள் காணும். ஸோ நீங்கள் அதுக்கு கூட எடுத்தீங்களா ஸோ இதுல இதுல பாக்குறீங்க ஒரு ஒரு சராசரியான ஒரு பாடி வெயிட் உள்ள ஒரு ஆள் ஸோ நீங்கள் 2000 கலரிக்கு கூட எடுத்தீங்களா உங்களோட உடல் நிறை அதிகரிச்சு கொண்டே போகும் ஒவ்வொரு வருடமும். ஸோ அதிகரிச்சு கொண்டு போய் நீங்கள் ஓவர் வெயிட் அல்லது ஒபீஸ் என்ற ஒரு நிலைமைக்கு வருவீர்கள். ஸோ அப்படியான நிலைமைக்கு நீங்க போயிருக்கல உங்களுடைய நீரிழிவு நோய் வரக்கூடிய தன்மை இருதய நோய் வரக்கூடிய தன்மை என்ற போன்ற நோய் வரக்கூடிய அறிகுறிகளை அதிகப்படுத்தி கொண்டே போவோம். அதே நேரம் 2000 கலரிக்கு மிக குறைவா சாப்பிட்ட ஒரு ஆள் அவற்றை வெயிட் குறைஞ்சோண்டு போவோம் அதுவும் கூடாது. ஸோ நாங்கள் என்ன சாப்பிட்றோம் எவ்வளவு கலரிஸ் சாப்பிட்றோம் என்றது மிகவும் அவசியம். ஸோ நீங்க உங்களோட ஃபுட்டை செலக்ட் பண்ணிக்க நாங்கள் முதல் சொன்ன மாதிரி ஒரு ஒரு கார்பன்டேக்கே நாங்கள் அதுக்கு என்ன மாதிரி ப்ரீமியம் பிராண்ட் பெட்ரோல் போடுவோம்னு திங்க் பண்ணிக்கல. எங்களோட உடம்புக்கு என்ன ஃபுட் தேவை எவ்வளவு எனர்ஜி தேவை எவ்வளவு கலரி தேவைன்றதை நாங்கள் மிகவும் அவதானமாக செலக்ட் பண்ணி சாப்பிட்றது மிக முக்கியம். மேலும் ஒரு ஆளுக்கு டயபெட்டிஸ் அல்லது இருதய நோய் உள்ள ஒரு ஆள் இதில் முக்கியமாக அவதானம் செலுத்தவன்றது ஒரு ஒரு மிக முக்கியமாக காரணியாக இருக்குது. ஸோ உதாரணமாக பார்ப்போம் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கலரி எங்கே இருந்து வருதுன்னு பார்ப்போம். ஸோ சாப்பிட்ற சாப்பாடுல உங்களுக்கு தெரியும் மிக முக்கியமான மூன்று வகைகள் இருக்குது. ஒன்று வந்து கார்போஹைட்ரேட் நிறைந்த சாப்பாடுகளை சாப்பிட்றோம், மற்றது புரதங்கள் நிறைந்த சாப்பாடு ப்ரோட்டீன்ஸ், மற்றது கொழுப்புகள் நிறைந்த சாப்பாடு ஃபேட்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளவு கிராம் கார்போஹைட்ரேட் ஒரு நாளைக்கு தேவை, எவ்வளவு கிராம் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு தேவை, எவ்வளவு ஃபேட் தேவைன்றது இதுல இருக்குது இந்த சார்ட்டில். ஸோ கீழே இருக்கிற மூன்று நம்பரையும் பாருங்க. ஸோ இது மூன்றையும் இந்த லிமிட்டுக்குள்ள நீங்கள் எடுத்தீங்களா நீங்கள் அந்த 2000 கலரி என்ற ஒரு லிமிட்டுக்குள்ள நிற்பீங்களா ஒரு நாளைக்கு. ஸோ உதாரணமா வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் எடுக்க வேண்டிய கார்போஹைட்ரேட் வந்து 225 கிராம்லேருந்து 300 கிராம், புரதங்கள் வந்து 75 கிராம்லேருந்து 100, கொழுப்பு அடங்கிய உணவுகள் 44லேருந்து 78 கிராம் தான் எடுக்க வேணும். ஸோ இப்படி பார்க்கல உதாரணமா புரதத்தை பார்த்தா எவ்வளவு நான் ஒரு புரதம் எடுக்கலாம்னு யோசிச்சு பார்த்தீங்களா ஒரு ஆள் வந்து
ஒரு கிராம் புரதம் அவற்றை ஒரு கிலோகிராம் பொடி வெயிட்டுக்கு எடுத்தா காணும். உதாரணமா என்னுடைய உடம்புண்ட நிறம் வந்து 70 கிலோகிராம் என்று சொன்னால் நான் 1 கிராம் புரோட்டீன் ஒவ்வொரு கிலோக்கும் எடுக்க வேணும். இப்ப 70 கிலோகிராமுக்கு 70 கிராம் புரோட்டீன் எடுத்தா காணுமானதாக இருக்கும். ஸோ இப்படித்தான் நாங்கள் ஒரு ஒரு 2000 கலரி உள்ள உணவை பங்கிட்டு பார்க்கலாம். ஒரு ஒரு எவ்வளவு கார்போஹைட்ரேட் வேணும், எவ்வளவு புரோட்டீன் வேணும், எவ்வளவு ஃபேட் வேணும். ஸோ இந்த ரேஷியோ வந்து ஸ்பெஷலி ஒரு ஒரு நீரிழிவு நோயாளியாக இனம் காணப்பட்டவருக்கு தேவையான உணவு. ஒரு சாதாரண மனிதர் கொஞ்சம் கூட சாப்பிடலாம். ஒரு நீரிழிவு நோய் இருக்கிற பட்சத்துல இந்த லிமிட்டுக்குள்ள இருக்கிறது நல்லம் அல்லது அது அதுக்குரிய ரிஸ்க் ஃபேக்டர். அவருக்கு ஒரு மிகவும் அதிகரித்த உடற்பருமன் இருக்கிறவராக இருந்தால் அவர் வந்து இப்படியான ஒரு குறைந்த கலரி உணவுகளை உட்கொள்வது மிகவும் அவசியம். உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு எங்கட ஸ்ரீலங்காவில் நாங்கள் சாப்பிட்ற ஒரு நார்மல் சாப்பாட்டை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளாம இருக்கிறேன். ஸோ இடியப்பம் ஸ்ட்ரிங் ஹோப்பர்ஸை பார்ப்போம். ஸோ ஒரு ஒரு ஸ்ட்ரிங் ஹோப்பர்ஸுன்ற வெயிட் வந்து 28 கிராம் வரும். ரைட். ஸோ எங்களுக்கு தெரியும், நான் இதில் முதல் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கிராம் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து 4 கலரி சத்தை தரும். அதே மாதிரி 1 கிராம் புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா அதுவும் 4 கலரி சத்தை தரும். 1 கிராம் ஃபட் சாப்பிட்டா 2 மடங்கு சத்தை தரும். ஸோ 9 கலரியை தரும். ஸோ நாங்கள் எவ்வளவு கிராம் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோமோ அதை பற்றி நாங்கள் கலரியை கணிச்சு கொள்ளலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடியப்பம் வந்து 16 கிராம் வருதுண்டா. இடியப்பத்தில் முழுக்க எங்களுக்கு கார்போஹைட்ரேட் தான் இருக்கு. ஏனென்றா நாங்கள் ஒரு ரைஸ் பேஸ் அரிசியில இருந்து தயாரிக்கிற உணவு தான். ஸோ இந்த 16 கிராம் கார்போஹைட்ரேட்டை நாங்கள் 4 times 4 ஏன்னா 1 கிராம் கார்போஹைட்ரேட் வந்து எங்களுக்கு 4 கலரி சத்தை தரும். ஸோ ஒரு 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 இடியப்பம் சாப்பிட்டா அது 64 கலரி தந்துடும். ஸோ நாங்கள் இடியப்பம் தனியாக சாப்பிட்றே இல்லை. ஸோ உதாரணமாக பார்ப்போம், ஒரு இரவில் ஒரு ஆள் ஒரு சராசரியான ஒரு ஆள் ஒரு 6 இடியப்பம் சாப்பிட்றாருன்னு வச்சா ஒரு ஒரு சராசரியான சைஸ் என்று பார்ப்போம். ஒரு ஒரு டால் கறியோட சம்பலும் சேர்த்து சாப்பிட்டா அது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 கலரி சத்தை தந்துடும். ஸோ ஒரு ஒரு டயபிட்டிஸ் இருக்கிற ஒரு ஆள் ஆராய்ச்சியால் சொல்வது 2000 கலரிக்கு குறைவாகத்தான் உணவு உட்கொள்ள வேணும். அப்ப நாங்கள் ஒரு ஒரு இரவு உணவிலேயே நாங்கள் அதன் அரவாசி லிமிட்டை தாண்டிடும். ஸோ இது வந்து ஒரு ஆக்களுக்கு ஆக்கள் மாறுபடும். இப்ப நீங்கள் ஒரு ஆள் 6 சாப்பிடலாம். ஸோ 10 இடியப்பம் சாப்பிட்றவராக இருந்தா அவர் அவற்ற ரிஸ்கை இன்னும் கூட்டிக் கொள்வார். ஸோ நம்பர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். நாங்கள் என்னத்தை சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம்ன்றது மிகவும் இம்பார்ட்டண்டா இருக்கும் இதுல. ஸோ அதுக்குத்தான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் இது. மற்றது இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்த்தோம்னா இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் கணக்காக இருக்குது. ரைட். ஸோ இந்த இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது ஒரு சின்ன பிட்ஸா ஸ்லைட்ஸ் இருக்குது. ஸோ அது அது வந்து ஒரு ஸ்மால் பிட்ஸாவை 8 பீசஸாக வெட்டி அதில் 1 பீஸ் தான் இது. ஸோ 8ல் ஒரு பங்கு. ரைட். 1/8. ஸோ இந்த இந்த பிட்ஸாவில் வந்து இதை சாப்பிட்றதால நீங்கள் 285 கலரிஸை சாப்பிட்றீங்க. ஸோ நீங்கள் 1 துண்டு சாப்பிட்டா பரவாயில்லை. ஸோ நோர்மலாக ஒரு 3 பீஸ் சாப்பிட்டா அதுலேயே அவருக்கு ஒரு 1000 கலரிஸ் வந்துடும். ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொன்னால் நீங்கள் எந்த விதமான உணவை சாப்பிடக்கலையும் அதில் இருக்கிற கலரிஸை பார்த்து கொள்ளுங்க. எவ்வளவு கலரிஸ் நீங்கள் உள்ளுக்கு எடுக்கிறீங்க, என்ன விதமான கலரி எடுக்கிறீங்களோ அந்த கலரி கார்போஹைட்ரேட்ல இருந்து வருதா அல்லது புரதத்துல இருந்து வருதா அல்லது கொழுப்பு நிறைந்த சாப்பாட்டில இருந்து வருதான்றதை பார்த்து கொள்ளுங்க. சேம் திங் மெக்டொனால்ட்ஸ். ஸோ மெக்டொனால்ட்ஸில் வந்து நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ரைஸ் பேக்கெட் வேண்டினா அந்த மீடியம் ஃப்ரைஸில் இருக்கிற கலரிஸ் வந்து கிட்டத்தட்ட 323 கலரிஸ் இருக்கு. எங்களுக்கு தேவை 2000 கலரிஸ் ஒரு நாளைக்கு. ஸோ இது ஒரு ஸ்நாக் ஐட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக் ஒரு நீங்கள் ஒரு ஈவினிங் சாப்பிட்றீங்களா மிகவும் ஒரு அதிகரித்த கலரியை தான் நாங்கள் உட்கொள்ளலாம். ஸோ மணிக்கு வேணும். ஸோ இந்த மெக்டொனால்ட்ஸில் இருக்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த உணவில் இருக்கிற என்னென்ன அடங்கி இருக்குதுன்றதை ஒரு 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 சார்ட்டை அதில் போட்டுருப்பினோம். நீங்கள் அதை பார்த்து வேண்டலாம். இது மெக்டொனால்ட்ஸ் மட்டும் இல்லை, எந்த விதமான உணவு வண்டிக்கு நீங்கள் அதில் என்ன விதமான உணவுகள் அடங்கி இருக்குன்றதை பார்த்து வேண்டது மிகவும் அவசியம்.
சோ இதுல நீங்க பாக்குறது ஒரு ஹெல்த்தி பிளேட், ஒரு சராசரியாக நீங்க சாப்பிடும் போது ஒரு நாளைக்கு உங்களோட பிளேட் எடுத்தீங்கன்னா அதுல மூன்றுல ஒரு பங்கு, ஒன் தேர்ட் வந்து கட்டாயம் நீங்கள் மரக்கறி வகைகள், வெஜிடபிள்ஸ் அல்ல சலாட் வகைகளை சேர்த்துக்கொள்ள வேணும். டயபெட்டிஸோ ஹார்ட் டிசீஸ் இருக்கிறார்கள் கட்டாயம் சேர்த்துக்கொள்ள வேணும். இது வந்து நீங்கள் அன்லிமிட்டடா சாப்பிடலாம். சோ யோசிக்க தேவை என்னண்டா, இதுல வந்து பெரிய அளவுல இது வந்து உங்களோட உடம்புல சீனி சத்தையோ அல்லது கொலஸ்ட்ரோலையோ அதிகரிக்க போறது இல்லை. என்றபடியா மூன்றில் ஒரு பங்கு இப்படியான சாப்பாடை சேர்த்துக்கொள்ள வேணும். மேலும் மூன்றில் என்ன ஒரு மூன்றில் ஒரு பங்கு உங்களுக்கு கார்போஹைட்ரேட் உணவு அவசியம். ஏண்டா கார்போஹைட்ரேட் டயபெட்டிஸ் கூடாண்டு பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களுக்கு சக்தி வேணும். ஸோ சக்தி எனர்ஜி வேணும்ன்றா அது கார்போஹைட்ரேட்ல இருந்து தான் வேணும். ஆனா நாங்கள் கார்போஹைட்ரேட்டை செலக்ட் பண்ணிக்கல, இப்படியான கார்போஹைட்ரேட் உணவுகளை செலக்ட் பண்ணணும்ன்றது மிகவும் முக்கியம். அதை பற்றி நான் வார என்ன ஒரு ரெண்டு மூன்று ஸ்லைட்ஸுக்கு பின்னால பார்ப்போம். மேலும் புரதம் அடங்கிய உணவுகள் என்ன ஒரு மூன்றில் ஒரு பங்கு இருக்க வேண்டும். அது வந்து நீங்க பீன்ஸ் வகைகள்ல இருந்து சாப்பிடலாம், பருப்பு வகைகள், மற்றது மீட்லயும் வந்து லீன் மீட். ஸோ சிக்கன் எடுத்தீங்கன்னா சிக்கன் பிரஸ்ட் சாப்பிட்றது எல்லாம் அதுல கூட புரோட்டீன் இருக்குது, கொழுப்பு சத்து குறைவு. மற்றது மீன் வகைகள், முட்டை. ஸோ இது ஒரு ஆரோக்கியமான ஒரு பிளேட்டா இருக்கு. இப்படி சாப்பிடக்கல நீங்க மூன்றில் ஒன்று மூன்றில் ஒன்று மூன்றில் ஒன்றா சாப்பிடக்கல. அடுத்ததா பார்ப்போம். நான் முதல் கேட்ட கேள்வி போல ஒரு ஆளுக்கு எவ்வளவு பொடி வெயிட் இருக்க வேணுமாண்டு ஐ திங்க் டாக்டர் மைரோனும் இதை பற்றி டச் பண்ணியிருந்தவர். ஒரு பிஎம்ஐ பிஎம்ஐ எவ்வளவு இருக்க வேணும் என்றதை பற்றி. ஸோ பிஎம்ஐ என்றது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு சுட்டி. உதாரணமாக வந்து பிஎம்ஐயை சொல்கிறது பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்று சொல்கிறது. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறேன்டா, உங்களோட உடம்புண்ட நிறை வெயிட்டை உங்களோட உடம்புண்ட உயரத்தால் நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டும். ஸோ உதாரணமாக ஒரு ஆளுண்ட உடம்புண்ட வெயிட் வந்து 70 கிலோகிராமாக இருந்தால் அவற்ற உயரம் வந்து 165 சென்டிமீட்டராக இருந்தால் நாங்கள் அவற்றை சாரி அவருடைய உயரத்தை வந்து 70 போட்டுட்டு அவற்ற நிற சாரி உயரத்தை உயரத்தால் பிரிப்போம். ஸோ உயரத்தால் பிரிக்க நாங்கள் 2 தரம் அதன் வர்க்கம் எடுக்க வேணும், லைக் ஸ்குயர் ரூட். ஸோ 1.65 மீட்டர் தர 1.65 மீட்டர் இப்படி பார்க்க எங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ இந்த ஆன்சர் வந்து நாங்கள் ஒரு டேபிளில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு இதில் ஒரு ஆன்சர் வந்திருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் டேபிளில் கம்பேர் பண்ணி பார்க்கல. ஒரு எங்களுக்கு நார்மலாகவே ஒரு பிஎம்ஐயை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் இந்த பச்சையாக கோடிட்டு காட்டியிருக்கிறேன். ஒரு ஒரு பிஎம்ஐ உங்களோட உடலின் நிறைய உங்களோட உயரத்தால் பிரிக்கப்படும் போது வருகின்ற ஆன்சர் 22க்கு குறைவாக இருக்க வேணும். ஸோ ஒரு 70 கிலோகிராம் உடைய நிறையுடைய ஒரு ஆள் 1.65 மீட்டர் உயரம் உள்ள ஒரு ஆளுக்கு பார்க்க பிஎம்ஐ 25.7 வருது. 25.7 ஸோ இந்த இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து நாங்கள் ஒரு ஒபீஸ் கேட்டகரிக்குள்ள தான் போடுவோம். ஸோ அவற்ற உடம்புண்ட நிறை இது டூ மச். ஸோ எங்களுக்கு நார்மலாக இருக்க வேண்டிய பிஎம்ஐ 22. ஸோ அதுக்கு எப்படி பார்க்கலாம்னு சொன்னால் நீங்கள் உடம்புண்ட வெயிட்டை குறைக்க வேணும். மற்றது உங்களோட இடுப்புண்ட சுற்றளவையும் பார்க்க வேணும் நீங்கள். ஸோ நாங்கள் கூடுதலாக வந்து சவுத் ஏஷியன்ஸ் ஸ்ரீலங்கன்ஸுக்கு வந்து நாங்கள் கூடுதலாக வெயிட் போடுற இடம் வந்து இடுப்பை சுற்றின பகுதியில் தான், ஸோ வயிற்று பகுதி. ஸோ நார்மலாகவே பை ஜெனட்டிக்ஸ் ஒரு பரம்பரையாகவே ஒரு சவுத் ஏஷியன் ஸ்ரீலங்கா இந்தியாக்களுக்கு வந்து வயிற்றுப்பகுதி பெருசாக இருக்கும். அது வந்து என்ன வயிற்றில் கூடுதலான கொழுப்பு சேர்றோம். இது வந்து டயபெட்டிஸுக்கு ஒரு சரியான இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ உங்களோட இடுப்பு பகுதி 40 இன்ச்சஸுக்கு கூடுதலாக இருந்ததுண்டா ஆண்களுக்கு அது கூடாது, அது உங்களோட டயபெட்டிஸ் வரக்கூடிய ரிஸ்க்கை அதிகரிக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு 35 இன்ச்சஸுக்கு மேலே இருந்ததுண்டா அதுவும் டயபெட்டிஸ் வரதுக்குரிய சான்சஸை அதிகரிக்கும். ஸோ நாங்கள் முதல் பார்த்த மாதிரி ஒரு ஒரு 70 ஒரு சாதாரணமாக 1.65 மீட்டர் உயரமுள்ள ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு அவருக்கு தேவையான நிறை வந்து எவ்வளவு இருக்கணும்டா 62 கிலோ இருக்க வேணும். உங்களோட உயரத்துக்கு 62 கிலோ இருந்தீங்களா உங்களோட பிஎம்ஐ வந்து அது வந்து நார்மல் பிஎம்ஐ என்று சொல்லுவோம். ஸோ மன்னிக்க வேண்டும்,
ஸோ எனவே நாங்கள் இந்த பிஎம்ஐ கால்குலேட் பண்ணும்போது பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்ற ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணும்போது நாங்கள் எங்களோட நிறையையும் உயரத்தையும் கவனத்தில் கொள்ள வேணும். ஸோ ஒரு இது வந்து ஒரு ஆக்களுக்கு ஆக்கள் மாறுபடும். ஸோ உதாரணமாகவே கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற ஆக்களுக்கு ஆல்வேஸ் அந்த வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னும் ஒரு முக்கிய முக்கியமான விடயம் அகெயின் என் முதல் மெசேஜை பார்த்து பற்றினதான். ஸோ நீங்கள் காருக்கு என்ன மாதிரி பெட்ரோல் செலக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் சாப்பாடு வேண்டிகளை கட்டாயம் அதில் என்ன இருக்குதுன்றதை பார்த்து வேண்ட வேணும். ஸோ அது வந்து நீங்கள் பேக்கேஜ்ட் ஃபுட் வேண்டேக்கு நியூட்ரிஷனல் லேபிள் இருக்கும், அதில் சைடில் வந்து லேபிள் இருக்கும், இப்படியான லேபிளை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது இந்த லேபிளில் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இதில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இதில் அதில் போட்டிருப்பேன் நம்ம இந்த இந்த சாப்பாடில் 9 கிரேக்கர்ஸ் அல்லது 9 பிஸ்கெட் இருக்குது இந்த பட்டியில், இந்த பட்டியில் 4 பிஸ்கெட் இருக்குது, அதனால் நிறைய வள வண்டி இதில் பார்க்கலாம். அதுக்கு பிறகு இதில் ரெண்டுலேயும் இவ்வளவு கேலரி இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 கேலரி தேவையென்றால் நீங்கள் இந்த சாப்பாட்டில் ஒரு 9 பிஸ்கெட் சாப்பிட்டா உங்களுக்கு 90 கேலரி வந்துடும். அதே மாதிரி அதில் எவ்வளவு கொழுப்பு இருக்குது, உப்பு சோடியம் தான் உப்பு என்று சொல்கிறது சால்ட். ஸோ எவ்வளவு சோடியம் இருக்குது, எவ்வளவு ஃபைபர் இருக்குது, கார்போஹைட்ரேட் என்ற ரேஷியோ எல்லாம் இருக்குது. ஸோ இப்படியே நீங்கள் லேபிளை பார்த்து வேண்டும் பொழுது நீங்கள் ஒரு கம்பேரிஷன் செய்யலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபுட் நான் செலக்ட் பண்ண போகிறேன், இது எந்த உடம்புக்கு நல்லதா, எனக்கு டயபிட்டிஸ் இருக்கா இல்லையா, பிளட் ப்ரெஷர் இருக்கா இல்லையா, நான் எந்த மாதிரி உப்பு குறைவாக உள்ள சாப்பாடு வேண்டு வேணுமா, சீனி குறைவாக உள்ள சாப்பாடு வேண்டு வேணுமான்றதை பார்த்து வேண்டலாம். ஸோ இது என்ன ஒரு உதாரணம், நீங்கள் சீரியல் பாக்ஸ் பண்ணுறீங்க, காலமையில் நார்மலாக நாங்கள் சீரியல்ஸ் சாப்பிடுவோம், இல்லை விதமான சீரியலை கம்பேர் பண்ணுறோம். ஒரு சீரியல் வந்து 28 கிராம் ஒரு போர்ஷன், மற்றது 30 கிராம். ஸோ இதில் வந்து நான் முக்கியமாக காட்டுற விஷயம் வந்து சீனி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 28 கிராம் சீரியலில் 5 கிராம் சீனி இருக்குது. மற்ற பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 30 கிராம் சீரியல் சாப்பிட்டீங்கன்னா அது 10 கிராம் சீனியை தரும். ஸோ அதில் வீதப்படி பார்த்தா இதில் 33 வீதம் சீனி அண்டா அந்த பெட்டியில் நீங்கள் சாப்பிட்டா அதில் 1/3 மூன்றில் ஒரு பங்கு சீனி இருக்கு. மற்ற சீரியலில் வந்து 28 வீதம் சீனி அண்டா ஒரு 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 5 ஒரு பங்கு தான் சீனி. ஸோ இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறதன் மூலம் நீங்கள் சீனி குறைஞ்ச சீரியல் ப்ராடக்ட்ஸை வேண்டலாம். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் கடையில் சாமான் வேண்ட போய்க்கல அல்லது உங்களுக்குரிய உணவுகளை தெரிவு செய்யும் போது கட்டாயம் அதில் அந்த லேபிளில் என்ன இருக்குதுன்றதை பார்த்து வேண்டுங்கோ. ஸோ அதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன உணவை சாப்பிட்றீங்க, அதன் மூலம் எவ்வளவு கேலரிஸை நீங்கள் எடுக்கிறீங்களான்றதை பற்றி தெரியும். இது ஒரு நாங்கள் சாதாரணமாகவே சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு நாச்சத்து நிறைந்த ஒரு சீரியல். இப்படியான சீரியலை சாப்பிட்டா ஒரு 2 சீரியல் சாப்பிட்டா மார்னிங்கில் வீட்டபிக்ஸ் மிகவும் குறைவான கலரி தான் தரும், 130 கலரி தான் வரும். ஸோ ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது எங்களுக்கு ஒரு காணுமானதாக இருக்கும். ஒரு 2000 கலரிஸ் தேவைன்ற ஒரு நாளைக்கு நாங்கள் மார்னிங்கில் லைட்டாக எடுக்கலாம். ஸோ 130 கலரிஸ் வரும். மேலும் சில சாப்பாடுகளை பார்க்க அந்த லேபிள்ஸை பார்த்து வேண்ட வேணுமே ஒழிய அந்த பாக்ஸில் முன்னால் என்ன இருக்குதுன்றதை பார்த்து வேண்டாதேங்கோ. ஸோ உதாரணமாக இந்த பாக்ஸில் இருக்குது ப்ளூபெரிஸ் போட்டிருக்கணும். ஸோ பார்க்கல ஒரு பாக்ஸை பார்க்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸுக்காண்டி ஒரு ஹெல்த்தியாக இருக்கலாம் மாதிரி தெரியும். பட் நீங்கள் லேபிளை பார்த்தீங்கன்னா திருப்பி அதில் வந்து கூடுதலான அளவில் சீனி இருக்குது இந்த சாப்பாடில். ஸோ ஒரு 100 கிராம் எடுத்தால் அதில் 30 கிராம் சீனி இருக்குது ஒவ்வொரு பார்லையும். ஸோ கிட்டத்தட்ட அந்தந்த பெட்டியை எடுத்தீங்கன்னா அந்த பெட்டியின் 3 ஒரு பங்கு இதுக்குள்ள சீனி தான் இருக்குது, வேறொன்றும் இல்லை. ஸோ இப்படி நீங்கள் ஃபுட் உங்களோட நியூட்ரிஷன் சாப்பாடுகளை செலக்ட் பண்ணிக்கல கட்டாயம் லேபிளில் என்ன இருக்குதுன்னு பாருங்கோ. மற்றது நீங்கள் ஒரு அடிக்கடி சாப்பிட்ற சாப்பாடாக இருந்ததுண்டா நீங்கள் உங்களோட டாக்டருண்ட அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிக்க டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணுங்க, நான் இதை அடிக்கடி சாப்பிட்றேன், இந்த சாப்பாடு எனக்கு சரியா, இது என் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுமான்னு டாக்டரோட நீங்கள் கலந்து ஆலோசிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த முக்கியமான விடயம் கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது இதை பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியுமென்று தெரியல. ஒரு 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 சாப்பாட்டை சாப்பிட்ட பிறகு அது எங்களோட உடம்பில் எப்படி சுகரை கூட்டுதுன்றதை பற்றியும் நாங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ உதாரணமாக கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்றா ஒரு 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 சுட்டி, நாங்கள் இதில் ஒரு உதாரணம் ஒன்று காட்டுறோம் உங்களுக்கு. 2 விதமான சாப்பாட்டை சாப்பிட்றோம், ஒன்று வந்து குளுக்கோஸ் சாப்பாட்டை சாப்பிட்றோம், தனியாக சீனியை சாப்பிட்றோம்,
ரெண்டாவது சாப்பாடு ஸ்பெகடி ஒரு பேஸ்டாவை சாப்பிட்றோம். சாப்பிடையில ரெண்டையும் ஒரே நிறையில சாப்பிட்றோம். 50 கிராம் சாப்பிட்றோம், 50 கிராம் குளுக்கோஸ் சாப்பிட்றோம், 50 கிராம் ஸ்பெகடி சாப்பிட்றோம். ரெண்டையும் சாப்பிட்டுட்டு உங்களோட பிளட் குளுக்கோஸ் எப்படி கூடுதுன்னு நாங்கள் மெஷர் பண்ணி கொண்டு இருப்போம். அடுத்து ரெண்டு மணித்தியாலத்துக்கு, ஸோ இதில் கீழே இருக்கிறது மணித்தியாலம், முதலாவது மணித்தியாலம், ரெண்டாவது மணித்தியாலம். ஸோ குளுக்கோஸ் சாப்பிட்ட உடனே நீங்கள் பார்க்கலாம் உங்களோட பிளட்ல இருக்கிற சுகர் சடுதியாக கூடி கொண்டு போகும், சடுதியாக கூடி சடுதியாக குறையும், குயிக்காக குறைஞ்சிடும். ஆனால் ஸ்பெகட்டி சாப்பிட்டா ஃபேஸ்ட்டாக அந்த ரெண்டு மணித்தியாலத்தில் உங்களோட குளுக்கோஸ் மெல்லவாக கூடி, சடுதியாக கூட இல்லை மெல்லவாக கூடி அப்படியே கொஞ்சம் கூட நேரம் செல்லும், குறைஞ்சோண்டு வேற. ஸோ நீங்கள் சாப்பாடு சாப்பிடையே இப்படியான சாப்பாடெல்லாம் செலக்ட் பண்ண வேணும். ஸோ தனியாக சீனி நிறைஞ்ச சாப்பாடை சாப்பிட்டா அது குளுக்கோஸை சடுதியாக கூட்டி விட்டுடும். ஸோ அப்படியான சாப்பாடு நாங்கள் அவாய்ட் பண்ண வேணும். அது எங்கள் டயபிட்டிஸ் இருக்கிறாக்களுக்கு கூடாது, இல்லை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறாக்களுக்கு கூடாது. ஸோ இப்படி என்ன மாதிரி ஒவ்வொரு சாப்பாடும் எங்களோட உடலில் குளுக்கோஸை கூட்டுதோ அதை வச்சுக்கொண்டு அவையல் ஒரு 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 ஸ்டாண்டர்டாக ஒரு கல்குலேஷன் வச்சிருக்கலாம். அதை சொல்கிறது கிளைசீமிக் இண்டெக்ஸ்ன்ட்டு சொல்லி. ஸோ கிளைசீமிக் இண்டெக்ஸ்ன்ட்டு என்னென்னு சொன்னால், சில சாப்பாடு சாப்பிட்ட உடனே எங்களோட பிளட்டில் சுகரை அதிகரித்து கொண்டே போகும். அது வந்து முதலாவதுல ரெட்டாக இருக்கிறது அப்படியான சாப்பாடுகள். ஸோ அப்படியான சாப்பாடுகளை சொல்கிறது ஹை கிளைசீமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு. சில சாப்பாடுகள் ஒரு மொடரேட்டாக கூட்டி போட்டு குறைக்கும், ஒரேஞ்சாக இருக்கிற லைன். சில சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்சமாக தான் கூட்டும் உங்களோட குளுக்கோஸை அடுத்த ரெண்டு மணித்தியாலத்துக்கு. ஸோ நீங்கள் சாப்பாடை செலக்ட் பண்ணிக்கல இந்த கிளைசீமிக் இண்டெக்ஸ் என்ற ஒரு கன்செப்டையும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதை பற்றின மேலதிக அறிவு வேணுமெண்டா, இப்போ எல்லாருக்கும் கூகுள் இருக்கு, நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம் கிளைசிமிக் இண்டெக்ஸ்ண்டா என்ன. இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட போறீங்கன்னா அதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இடியப்பத்துக்கு எவ்வளவு கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படி. ஸோ சில சாப்பாடு ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்ண்டா அந்த நம்பர் 70க்கு மேலே இருந்ததுண்டா அப்படியான சாப்பாடுகளை தவிக்க வேணும். ஏன்னெண்டா அப்படியான சாப்பாடுகள் உங்களோட உடல்ல இருக்கிற குளுக்கோஸின் அளவை சடுதியாக கூட்டும், மொடரேட்டண்டா ஒரு மெல்லவாக அதிகரிக்கும், லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் சாப்பாடு வந்து சாப்பிட்றது நல்லா. ஸோ இதில் நான் பச்சையாக போட்டிருக்கிறது, பச்சை கலரில் இதில் தெரிகிறது வந்து உங்களுக்கு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ். ஸோ அதுகள் வந்து நீங்கள் கூடுதலாக சாப்பிட்லாம். அப்படியான சாப்பாடு உங்களோட உடம்பில் இருக்கிற ரத்தத்தின் அளவை சடுதியாக கூட்டாது, மெல்லவாக கூட்டி போட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது வந்து நாங்கள் சாப்பிடக்குள்ள என்ன விதமான கார்போஹைட்ரேட் உணவு சாப்பிட்றோமெண்டை பொறுத்து இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் நான் சிம்பிளாக சொல்லணுமெண்டா, ஒரு 2 சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்கள் பிளட் குளுக்கோஸை அளக்கிறோம். ஒன்று வந்து பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு, அடுத்தது வந்து கிட்னி பீன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சாப்பிட்ட உடனே, உருளைக்கிழங்கு நிறைஞ்ச சாப்பாடை சாப்பிட்ட உடனே எங்களுக்கு சுகர் நல்லா கூடி கொண்டு போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆகக்கூட 7க்கு வந்துட்டுது, பேந்து குறைஞ்சோண்டு வருது. ஸோ அதே மாதிரி கிட்னி பீன் சாப்பிட்ட உடனே அது மெல்லவாக அதிகரித்து மெல்லவாக குறையுது. ஸோ இதில் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிட்னி பீன் நல்லாம். அதே மாதிரி இஞ்சாலி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம்ன்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தால், வாழைப்பழம் வந்து நாங்கள் காய் வாழைப்பழம் சாப்பிடக்கல அது கொஞ்சம் காயாக இருக்கிறது வந்து ஆக பழுக்காத சாப்பிட்டா அது பெரிய அளவில் பிளட்டில் சுகரை கூட்டாது. அதே நேரம் நல்லாக பழுத்த வாழைப்பழம், நல்லா ரைப் பண்ண பனானா சாப்பிட்டா அது வந்து குருதியில் ரத்தத்தின் அளவை கூட்டும். ஸோ இப்படியான இதுகளையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேணும். என்ன மாதிரியான சாப்பாடுகள் எப்படி எப்படி உங்களோட உடம்புல பிளட்டின் அளவை கூட்டுமண்டு. ஸோ நான் இது சேமான இன்ஃபர்மேஷன்படியே நான் அதை பாஸ் பண்ணி கொண்டு போகிறேன். ஸோ உதாரணமாக வந்து நாங்கள் பொதுவாக சாப்பிட்ற வாழைப்பழங்கள் அப்படி என்று பார்க்கல, பல வகைகள் என்று பார்க்கல. இதில் வந்து அந்த நம்பர் தந்திருக்கிறேன். இதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், கதளி, கப்பல் வாழைப்பழம், இதரை, ஜக்ஃப்ரூட், பலாப்பழம், பப்பா பழம். ஸோ இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆக குறைஞ்ச நம்பரில் இருக்கிறது பப்பா பழம். ஸோ லைக் பப்பாயா சாப்பிடக்குள்ள எங்களோட பிளட் குளுக்கோஸை பெரிய அளவில் கூட்டாது. அதை தவித்து நாங்கள் ஜக் ஃப்ரூட், பலாப்பழங்கள் அடங்கிய உணவுகள் வந்து சுகர் லெவலை நல்லா கூட்டும். ஏன்னா அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ 65, நான் சொன்ன மாதிரி சடுதியாக கூட்டக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் பல வகைகளை செலக்ட் பண்ணும் போதும் என்ன மாதிரியான பழங்கள் சாப்பிடலாம்ன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்வது அவசியம். மற்றது வந்து நாங்கள் சாப்பாடை ப்ராசஸிங்னு சொல்கிறது, நாங்கள் சாப்பாடை வந்து ஆக ப்ராசஸ் ஃபேக்ட்ரிஸில் கூடுதலாக
ப்ரோசஸ் பண்ணி தான் சாப்பாடு செய்யணும். இந்த ப்ரோசஸிங் நடக்கல வந்து அதுவும் வந்து கிளைசேமிக் இண்டெக்ஸை மாற்றும். ஸோ உதாரணமாக வந்து ரெண்டு விதமான சாப்பாடை எடுப்போம். ஒன்று வந்து ஓட்ஸ் எடுத்தால், நார்மலாக பழைய காலத்தில் ஓட்ஸ் சாப்பிட்ற விதத்தில் பார்த்தா அது வந்து கிளைசேமிக் இண்டெக்ஸ் 51 தான். ஸோ இப்போ ஃபேக்ட்ரிஸில் வந்து கடையில் வந்து 1 மினிட் ஓட்டன்று வந்துட்டுது. ஸோ 1 மினிட்ல நீங்கள் சென்னையாக ஹாட் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். ஸோ அப்படியான ஓட்ஸுக்கு வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூட. ஸோ கூடவே இருக்க வேண்டாம், அது கூடுதலாக ரிஃபைன் பொலிஷ் பண்ணின ஓட்ஸ். ஸோ அப்படியான ஓட்ஸ் சாப்பிட்றதுக்கு உங்களோட சுகர் லெவலை கூட்டும் கம்பேர் டு ஒரு ஒரு பழமையான மெதடில் செய்த ஓட்ஸோட கம்பேர் பண்ணிக்க. அப்படி நீங்கள் அப்போ சாப்பாடு செய்கிற முறைகள்லையும் அது இருக்குது. கடைசியாக பேசுகிற நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் வந்து எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் வந்து டாக்டர் மைரோன் சொன்ன மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்பாட்டோட நீங்கள் எக்ஸசைஸும் கட்டாயம் செய்ய வேணும். ஸோ எப்படியான எக்ஸசைஸ் செய்யலாமண்டா, நான் முதல் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு விதமான எக்ஸசைஸும் செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு அடிப்படையாக தேவையான எனர்ஜி வந்து நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கு தான் தேவை. அதாவது உங்களோட உடம்பை ரன் பண்ணி கொண்டிருக்கிறது தான் எனர்ஜி தேவை. ஸோ அதுக்கு வந்து உங்களோட கலரி இன்டேக் குறைவாக இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் செய்யக்குள்ள உங்களோட கலரி இன்டேக்கை நீங்கள் கூட எடுக்கலாம். ஸோ கட்டாயமாக விஞ்ஞான ஆராய்ச்சிகளின்படி அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொல்லுதுண்டா, ஒவ்வொருவரும் கட்டாயமாக 30 நிமிடம் ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் செய்ய வேணும். அந்த 30 நிமிடத்தை நீங்கள் உங்களுக்காக ஒதுக்குறது மிகவும் அவசியம், ரைட்? அது உங்களுக்கு இயலாமல் இருந்தாலும் சரி, சரியா ஒன்றுமே செய்ய இயலாதுன்ற நிலையில் இருந்தாலும் ஏதாவது ஒரு விதமான மூவ்மெண்ட் நீங்கள் செய்ய வேணும். ஸோ உதாரணமாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது சும்மா மெல்லவாக நடந்துட்டு வர்றது உண்மையில் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிடலாம். எக்ஸசைஸ் செய்யக உங்களுக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்க வேணும், அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் செய்ய வேணும். ஸோ அவுட் ஆஃப் பிரத்தாக இருக்க வேணும். ஸோ ஃபாஸ்ட்டாக வாக் பண்ண வேணும். ஸோ நீங்கள் நார்மலாக நடக்கிறத விட ஃபாஸ்ட் வாக்கிங் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை சொல்கிற பிரிஸ்க் வாக்கிங் உண்டு. ஸோ அது 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 இம்பார்ட்டன்ட். அது ஒரு நாளைக்கு நீங்கள் 30 நிமிஷம் செய்யலாம். அல்ல நீங்கள் நடக்கல, எனக்கு கொஞ்சம் மூச்சடைய கஷ்டமாக இருக்குன்னு போட்டு ஸ்லோவாக நடந்துட்டு நீங்கள் சொல்லிடலாம், அது நான் 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் செய்யறேன். பிகாஸ் அது அது வந்து பெரிய அளவில் உதவியாக இருக்காது. அல்ல வீட்டுக்குள்ள இருக்கிறார்கள், உங்களுக்கு படிகள் இருந்தால், ஸ்டேக்கேசஸ் இருந்தால் மேலே ஏறி இறங்கலாம் கிணதுனம். ஸோ அதுவும் ஒரு எக்ஸசைஸ். ஸோ ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் செய்தோன்றிருக்கிறது மிகவும் இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் இது என்னுடைய லாஸ்ட் ஸ்லைட் நினைக்கிறேன். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி மிகவும் இம்பார்ட்டன்ட், ஒரு நீரிழிவு நோய் அல்ல டயபெட்டிஸ் இருக்கிறாக்கள் அல்லது அதுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறாக்கள் வந்து அவை என்னென்ன சாப்பிடணும்ன்றதை மிக முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும். கலரி எண்டா என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கோ. உங்களோட பாடி வெயிட் எவ்வளவு இருக்க வேணும்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கோ. நியூட்ரிஷனல் லேபிள்ஸ், சாப்பாடு வேண்டேக்குள்ள அதில் இருக்கிற லேபிளை வாசியுங்கோ. வாசித்தா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னத்தை சாப்பிட்றீங்களான்னு தெரியும். அதில் அந்த சாப்பாட்டில் எவ்வளவு உப்பு இருக்குன்னு தெரியும், எவ்வளவு சீனி எடுக்கிறீங்களான்னு தெரியும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்ற ஒரு 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 டேர்ம் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை அதை பற்றி கூடுதலாக வாசித்து பாருங்கோ. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுன்ற இண்டெக்ஸ், அது எவ்வளோத்துக்கு சுகரை கூட்டுதுன்றதை பற்றி வாசித்து பாருங்கோ. மற்றது கடைசியாக எக்ஸசைஸ். ஸோ கட்டாயம் எக்ஸசைஸ் செய்ய வேணும். ஸோ இது மூன்றும் செய்தால் நீங்கள் சம்டைம்ஸ் டயபெட்டிஸை நல்ல கண்ட்ரோலாக வச்சுருக்கலாம். ஸோ கடைசியாக நான் ஒரு பிக்சரை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற பிக்சர் மேபி வெரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ ஒரு ஆளுக்கு உடம்புண்ட நிற கூடிக்கொண்டு போய்க்குள்ள என்ன நடக்குதுன்ட்டு இந்த இந்த பிக்சரை பார்க்க தெரியும். ஸோ உதாரணமாக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் சாப்பிடக்குள்ள சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் உங்களோட உடம்புக்குள்ளே போய் ஒரு ஒரு செல்ஸ் கலங்கள் உடம்புக்குள்ளே போய் சேருது. ஸோ அந்த உடம்பில் வந்து சாப்பாடு போன உடனே அந்த அந்த உடம்பு வந்து அது அந்த சாப்பாடில் இருக்கிற சீனியை வந்து உள்ளுக்கு எடுக்கும், உங்களோட கலங்கள் உள்ளுக்கு எடுக்கும். ஸோ உங்களோட உடம்பு நீங்கள் கூடுதலான கலரியை சாப்பிட்டோண்டு போய்க்கல, உங்களோட உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு கலங்களும் பெரிசாகி கொண்டு வரும். ஏன்னா நீங்கள் கூட சாப்பிட்டோண்டு போகிறீங்க, ஒவ்வொரு வருஷமும் மாதம் மாதம் வருஷம் வருஷம் கூட சாப்பிட்டு சாப்பிட்டோண்டு போய்க்க இதில் பார்க்குறீங்க. இதில் சின்னனாக இருந்த ஒவ்வொரு கலங்களும் பெருசு பெருசாக வந்து கொண்டு இருக்கும், ரைட்? ஸோ பெருசு பெருசாக வந்து கொண்டு இருக்கல ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஆக பெருக்கியலாத ஒரு நிலைமை வந்துடும்.
ஏனென்றால் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கூட சாப்பிட்டு கொண்டு போகிறோம். அப்போ உண்டு உங்களோட உடம்பு பெருசாக வந்து கொண்டு இருக்கும், உடம்புக்குள்ள இருக்கிற கலங்களும் பெருசாக வந்து கொண்டு இருக்கும். ஸோ இப்படி இந்த கலங்கள் பெருசாக விரைக்கலாம், அந்த கலங்களில் ஒரு ரிசெப்டர்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக இருக்கிற கலங்கள் உங்கள் உடம்புல செல்ஸில் வந்து நார்மல் ரிசெப்டர்ஸ் வந்து வடிவாக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கும். ஸோ அதில் வந்து அது ஒரு லாக் அண்ட் கீ மாதிரி, இதில் வந்து இன்சுலின் வந்து பைண்ட் பண்ண உடனே அது வந்து சுகர் உங்களோட பிளட்ல இருக்கிற சுகரை பிளட்ல இருந்து கலங்களுக்கு உள்ளே அனுப்பி விட்டுடும். ஆனால் நீங்கள் உடம்பு கூடிக்கொண்டு விரைக்கல அந்த செல்ஸ் வந்து ஒரு அளவுக்கு மிஞ்சி ஸ்ட்ரெச் பண்ணாது. ஸ்ட்ரெச் பண்ணாட்டிக்கு அதில் இருக்கிற அந்த அந்த ரிசெப்டர்ஸ் அந்த அந்த கீ வந்து அந்த ஷேப் வந்து மாறிடும். இதில் பார்க்குறீங்க நீங்கள் அதில் அந்த 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 ஷேப் வந்து மாறிடும். அந்த ஷேப் மாறின உடனே உங்களுக்கு பிளட்ல இருக்கிற குளுக்கோஸை உள்ளுக்கு எடுக்கலாது. ஸோ இதுதான் ஒரு ரீசன் உடம்புண்ட நிற கூடிக்கொண்டு போய்க்கல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அல்லது டயபெட்டிஸ் வர்றது. ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணலாமோ உண்டா? ஓ ரைட், ஒரு ஒரு சர்ட்டன் லெவலுக்கு நாங்கள் ரிவர்ஸ் பண்ணலாம். அதுக்கு இன்னும் ஒரே ஒரு வழியண்டா உங்களோட உடம்புண்ட நிறைய குறைக்கிறது தான். ஸோ நீங்கள் இதை மற்ற பக்கமாக வர வேணும். ஸோ உங்களோட நிறம் உடம்புண்ட நிறைய குறைச்சோண்டு விரைக்கல நீங்கள் உங்களோட உடம்புல இருக்கிற செல்ஸ் வந்து சின்ன சின்னனாக வந்து கொண்டு இருக்கும். சின்னனாக வந்து அது பழைய நிலைமைக்கு விரைக்கல அது நார்மலாக ஒர்க் பண்ண தொடங்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கும் அல்ல ஒரு டயபெட்டிஸ் வாரதுக்கும் உடல் நிறை அதிகரிப்புக்கும் இருக்கிற ஒரு ஒரு ஒற்றுமை. ஐ திங்க் நான் இதோட நிப்பாட்டலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது குவெஷ்சன்ஸ் வினாக்கள் இருந்தால் கேளுங்க. நிறைய கேள்விகள். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஐலன். நிறைய விஷயங்களை நாங்களும் அறியக்கூடிய மாதிரி இருந்தது. கட்டாயமாக எல்லாருக்கும் உதவியாக இருந்திருக்கும். நாங்கள் ஒரு இதில் சட்டில் ஆல்ரெடி டாக்டர் மயூரன், டாக்டர் சிவப்பிரியன் போன்றவர்கள், டாக்டர் சங்கராக்கள் மர்மலி சொல்லியிருக்கார்கள் அந்த கேள்விகளை விட்டு. ஆனால் அதில் முக்கியமாக ரங்கதேஷ் சூரிய அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி, அது எல்லாருக்கும் மனசில் இருக்கிற கேள்வி நினைக்கிறேன். வெஜிடபிள் ஆயிலை ஹீட் பண்ணி சாப்பிட்டால் கேன்சர் வருமா? ஒலிவ் ஆயிலை ஹீட் பண்ணி சாப்பிட்றது நல்லதா? கோகோனட் ஆயில் நல்லமா கூடாதா? இப்படி போன்ற ஒயில் சம்பந்தமான பிரச்சனைகள் கேட்டிருக்கிறார்கள் அது ஒரு மிக ஆரோக்கியமான கேள்வி நினைக்கிறேன். அதற்கு நீங்களோட பிக்கா மர்மலி சொன்னீங்கன்னா அதுக்கு பிறகு டாக்டர் சங்கர் இதுக்கு பின்னால தொழில்நுட்ப வசதிகளை செய்து அவர் ஒரு லீட் ஜிபியாக இருக்கிறார். அவர் ஒரு உணவு பழக்கங்கள் சம்பந்தமான ஒரு நிமிஷம் அல்லது 40 செகண்ட்க்குரிய ஒரு வீடியோவை எங்களோட பரிமாறிக்கொள்ள இருக்கிறார். அது ஓகேன்னு சொன்னா இந்த குவெஸ்டனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன நேரம் எங்களுக்கு முடிகிற தருணத்தில் வருகிறது. ஒரு 10 நிமிஷத்தால் நாங்கள் எங்களை கல்விகளுக்கு ஒரு அடிஷனலாக எடுத்துக்கொண்டு நாங்கள் மற்ற கல்விகள் உள்வாங்குவோம். அவருக்கா சொல்லலாமா அந்த ஆலிவ் ஆயில் சம்பந்தமானது அல்லது ஹீட் பண்ணுற ஆயில் சம்பந்தமானது இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறபடியால்? ஷியூர். ஸோ இதில் வந்து நாங்கள் ஆயிலை ஹீட் பண்ணி சாப்பிடையில இது ஒரு நல்ல அருமையான கேள்வி. ஸோ ஆயிலை ஹீட் பண்ணி சாப்பிடையில அதில் என்ன நடக்குமெண்டா அந்த ஆயிலில் இருக்கிற ஃபோமெட் மாறும். ஸோ நார்மலாக வந்து ஆயிலில் அந்த மூலக்கூறுகள் என்று சொல்கிறோம் அதில் அதில் வந்து கார்பன் ஹைட்ரஜன் என்ற மூலக்கூறுகள் அரேஞ்ச் பண்ணியிருக்கும். ஒரு 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 டைப் ஒரு 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 சர்ட்டன் வேயில் அரேஞ்ச் பண்ணியிருக்கும். ஸோ நாங்கள் ஒருக்கா ஹீட் பண்ணிக்க ஆயிலில் அந்த அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து மாறும். அந்த மூலக்கூறுகள் அதில் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் வந்து மாறிடும். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் மாறிக்கல அதை சொல்கிறது ட்ரான்ஸ்ஃபார்ம் என்று சொல்கிறது. ஸோ ட்ரான்ஸ்ண்டேக்கில் ஸோ நார்மலாக இருக்கிற ஃபோமிலும் விட அது அது அதன் மூலக்கூறு தன்மையில் மாறும். ஸோ இப்படி மாறிக்கல அதில் இருக்கிற கொழுப்புகள் வந்து ட்ரான்ஸ்ஃபெட்டாக மாறும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபெட்ன்றது மிகவும் பேரதூரமானது. ஸோ அது வந்து கூடுதலாக இருதய சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்தும். ஸோ இப்போ வந்து மிக முக்கியமாக அநேகமாக கவர்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் பிரிட்டனோ கவர்மெண்ட் ஆஃப் கனடா இந்த நாடுகளும் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபெட் கன்சம்ஷனை பேன் பண்ணியிருக்கணும். ஸோ அதிகமாக பொறிச்ச உணவு அல்லது திருப்பி திருப்பி ஒரே எண்ணெயை யூஸ் பண்ணுறது உணவை ஃப்ரை பண்ணுறதுக்கு, ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களில் ட்ரான்ஸ்ஃபெட் ஃபோம் பண்ணுறது கூடவே இருக்கும். ஸோ ஒருக்கா ஹீட் பண்ணி சாப்பிடலாம். ரெண்டு தரம் மூன்று தரம் அண்டு திருப்பி திருப்பி அதே ஓயில ஹீட் பண்ணி சாப்பிடையில அது வந்து தவித்துக் கொள்ளப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் இந்த கோகோனட் ஆயிலா ஒலிவ் ஆயிலா நல்லெண்ணெய் பற்றிய விஷயங்கள் எங்களுக்கு பொதுத்தளத்தில் கிடைப்பதில்லை. அதில் பற்றி குறிப்பாக ஏதாவது சொல்ல முடியுமா?
கோகனட் ஓயிலை பற்றி இப்போ எல்லாருமே அறிந்திருப்பீர்கள். ஸோ கோகனட் ஓயில் வந்து ஒரு ஹெல்த்தியான ஓயில் என்று தான் இப்போ சொல்லினோம். அதுக்குரிய ரீசன் வந்து அகெயின் அந்த அந்த ஓயிலில் இருக்கிற மூலக்கூறுகள் தான், ஒவ்வொரு ஃபோமில் இருக்கும் ஓயிலில். ஸோ அதில் வந்து மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் என்று சொல்கிறது, MCTs. ஸோ இப்படியான மூலக்கூறுகள் வந்து கோகனட் ஓயிலில் இருக்குது. ஸோ இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு ஒரு டைஜஷனுக்கோ ஹார்ட் டிசீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு 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 ஒற்றுமையை பார்க்கல. கோகனட் ஓயில் கன்சம்ஷன் இப்போ வந்து ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் தான் சொல்லினோம். அதை விட வந்து முதல் மைரோன் சொன்ன மாதிரி நீங்கள் ஓயில் எடுக்கல வந்து நோர்மலாக வந்து ஓயிலில் வந்து சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்டு இருக்கும், அது நிரம்பிய கொழுப்புக்களா அல்லது நிரம்பாத கொழுப்புக்களான்றது இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஓயில் எடுத்து பார்க்கல, அதில் சச்சுரேட்டட் ஃபேட் இருந்ததுண்டா, சச்சுரேட்டட் ஃபேட் கூட இருக்கிற ஓயில் வந்து கூடாது, சச்சுரேட்டட் ஃபேட் குறைய இருக்கிற ஓயில் வந்து நல்ல. ஸோ இந்த சச்சுரேட்டட் ஃபேட் குறைய இருக்கிற ஓயில் அண்டு நீங்கள் பார்த்து வேண்டியக்கல, அதில் ரெண்டு விதமான கொழுப்புகளை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து அதில் அது சொல்கிற சச்சுரேட்டட் ஃபேட் குறைய இருக்கிறத நீங்கள் சொல்கிறது அன்சச்சுரேட்டட் ஃபேட்ஸ் என்று சொல்கிறது. அதில் ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று வந்து மொனோ அன்சச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அல்லது பொலி அன்சச்சுரேட்டட் ஃபேட்ஸ் என்று சொல்கிறது. ஸோ இதை பற்றி நீங்கள் கூடுதலாக விளங்கி கொள்ளணும்னா கூகுள் பண்ணி பாருங்கோ. ஸோ இப்படி அன்சச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அல்ல மொனோ அல்லது பொலி அன்சச்சுரேட்டட் ஃபேட்ஸ் என்று இருக்கிற ஓயில் நல்லது கன்சம்ஷனுக்கு, கம்பேர்ட் டு கூடுதலான நிரம்பிய கொழுப்புகள் உள்ள ஓயிலில் சாப்பிடக்கல. என்றபடியால் வந்து நீங்கள் ஓயில் வேண்டேக்கில் அல்லது கம்பேர் பண்ணி பார்க்க, கோகனட் ஓயிலோட கம்பேர் பண்ணேக்கில் மற்ற ஓயில்களில் வந்து நிரம்பிய சச்சுரேஷன் லெவல் வந்து கொஞ்சம் கூடவாக இருக்கும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கல கோகனட் ஓயில் நல்லம். நல்லெண்ணெயில் வந்து பார்த்தா கொஞ்சம் ரேஷியோவின் படி பார்த்தா அன்சச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ நல்லெண்ணெயும் கம்பரேட்டிவ்லி நல்லம், ஒலிவ் ஓயிலும் கம்பரேட்டிவ்லி நல்லம். ஆகக்கூடாத ஓயிலண்டு பார்த்தா அந்த நிரம்பிய கொழுப்புகள் அதிகமாக இருக்கிற ஓயிலண்டு பார்த்தா வெஜிடபிள் ஓயில். ஸோ சாதாரணமாகவே நீங்கள் மார்க்கெட்டில் போய் வெஜிடபிள் ஓயிலண்டு வேணால் அது நார்மல் வெஜிடபிள் ஓயிலுன்னு இருக்கும், அது என்னத்துலேருந்து செய்கிறேன்னு தெரியாது. ஸோ அல்லது வேறு விதமான ஓயில்கள், கெனலா ஓயில், ஸோ அப்படியான ஓயில்களில் வந்து கொஞ்சம் நிரம்பிய தன்மை கூட இருக்கு, சச்சுரேட்டட் ஃபேட்ஸ் கூடவா இருக்கு. நன்றி டாக்டர் சங்கர். டு யூ வாண்ட் டு ஷேர் யுவர் வீடியோ? ஓகே. வாண்ட் டு சே சம்திங் அபௌட் இட்? Yeah, I mean this is just a video which I made with my mom some time ago. So let's see what you think of it. My mom's a diabetic patient. Here we go. Mrs. DJ, you know that being a diabetic, you shouldn't really be eating these too often. I know. No problem. Listen, it's not just because you're diabetic. We shouldn't eat Indian sweets like this too often anyway. Everything in moderation. True. All right, but true. I'll see you soon. Yeah, so I mean, really, the point that we're obviously trying to make is, you know, you've all enjoyed we've all got to think about our behavior. You know, our culture is so associated with food. We enjoy food. We go to each other's houses. You know, we get our kids to have sweets and stuff because we want to share those wonderful tastes of all the generations. But just we've got to think about, we've got to make changes as a community, and it really all starts with our individual actions. So, you know, you've heard all these talks and we hear about all these wonderful doctors that have spoken to us today, but actually they can't be around us every minute of the day like this nurse to tell us what to do. So we've got to take that message home. Okay. Thank you, Shankar, for sharing that. Srirangan Anna, avargal erga oda kalviye sollalama? Aama sollalam. இது டாக்டர் மயூரனை கேட்க வேண்டிய கேள்வி. அவர் நல்ல பலனுள்ள கருத்தரங்கம் இன்றைக்கு முதல் சொல்லிக்கொண்டு, எனக்கு இப்போ ஒரு 3 மந்த்ஸுக்குள்ள பைபாஸ் நடந்தது. ஒரு நண்பர் சொன்னார், இதை பற்றி அறிஞ்சவர் சொன்னார், 40 mg கொலஸ்ட்ரால் டேப்லெட், அதாவது ரோசுவெஸ்டேட்டின் எடுக்க வேணும் அப்படி சொன்னார்.
எனக்கு 20 தான் நான் எடுக்கிறேன், அவர்கள் 20 தருகிறார்கள், 20 மில்லிகிராம், அது 40 எடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். டாக்டர் மயூரன் இதுக்கு ஆன்சர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். Yes, engala porthurayila highest dose of statin the better. For example, nanga commona kudukuradhu atorvastatin. Most people in the listen pandraakal atorvastatin edan paavipinam. Heart attack verradhukku mudal 40 mg sorry per rendu vidhamana situation irukku, ondu vandu heart attack veradaakal, heart attack vandaakal. Heart attack veradaakal கொலஸ்ட்ரால் கூடின ஒரு அறிகுறி இருந்தா, அதாவது 5 மேல கொலஸ்ட்ரால் இருந்தா 40 மில்லிகிராம் அட்டோவஸ்டாட்டின் பாவிக்க வேணும். ரோசுவஸ்டாட்டின் சொன்னா 20 மில்லிகிராம் பாவிக்கலாம். அப்படியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கேங்க. சிம்வஸ்டாட்டின் இருந்தாலும் 20 மில்லிகிராம் பாவிக்கலாம். ஆனா ஹார்ட் அட்டாக் வந்தா கொலஸ்ட்ரால் கூடவோ குறையவோ பிரச்சனை இல்லை. நாங்கள் நார்மலா ரெக்கமெண்ட் பண்றது 80 மில்லிகிராம் அட்டோவஸ்டாட்டின். ரோசுவஸ்டாட்டின் வந்து 20-40 அந்த ரேஞ்சுக்கு அன்னைக்கு தான் நாங்கள் கொமன அட்டவசத்தின் தான் ப்ரிஃபர் பண்றோம் நாங்கள். டாக்டர் சிவபிரியன், நீங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன இதை பத்தி? திங்க் 40 மே பி பெட்டர், பட் உங்களுக்கு டாலரன்ஸ் வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ஒன்றும் இல்லையான்னு சொன்னா நீங்க 40 இருக்கிறது நல்லது என்று தான் சொல்லுவேன். உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குன்னு கெஸ் பண்றேன் நான். அப்ப உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குமா இருந்தேன்னு சொன்னா நீங்க 40 எடுக்கிறது நல்லவன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, டயபெட்டிக் இல்லை. ஆனால் டாக்டர் மைரன் சொன்ன மாதிரி 28 ரோசுவஸ்டாட்டின் தான் தெரியணும். 20 மில்லிகிராம் அது எடுக்கலாமா தொடர்ந்து? 40 செய்யறது பெட்டர். உங்க ஜிபியோட கதையங்கோ 40 காச்சு பார்க்கலாம். என்னமோ ஒரு கேள்வி இருக்கு டாக்டர், சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் தி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்சன், எனக்கு ரீசன் தான், எனக்கு அபிக்சபேன் அண்ட் ஒரு டேப்லெட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அந்த அபிக்சபேன் எடுக்கும் பொழுது அந்த எனக்கு டாக்டர் சர்ஜன் என்னை ஆபரேட் பண்ணவர் சொன்னவர், இதால உங்களுக்கு டயபிட்டிக்கு ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணலாம் சொன்னார். அதால இதுவரை இல்லை, இதை அவாய்ட் பண்ண என்ன செய்யலாம், அதாவது அபிக்சபேன் பாவிக்கிறதால ஒரு 5% கூடலாம், டயபிட்டிக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னார். அது எனக்கு மனத்தில் ஒரு ஃபியர் இருக்குது. என்னடா சோஃபா சோ கூட எனக்கு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அல்ல நான். தெரியாது. அதாவது குறைக்கிறது அந்த மருந்து. நாங்கள் நார்மலா பாவிக்கிறது வந்து இரெகுலர் ஹார்ட் பீட் இருக்கிற ஆக்களுக்கு, அதாவது ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு சொல்லி இந்த இரெகுலரா இருதய துடிப்பு வந்து மாறி மாறி துடிக்கிற ஆக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் ஏன்னு சொன்னா அது வந்து பிளட்டை கிளாட் பண்ண விடாது, அதாவது உங்களோட குருதியை வந்து ஸ்டிக் பண்ணாம இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக், அதாவது பாரிசவாதம் பெறாம தடுக்கும். அதுக்கு தான் இந்த அபிக்சபேனை கொடுக்குறது. அபிக்சபான் பாவிக்கிறதால டயபெட்டிக் ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு சொல்லி டாக்டர் சிவப்பிரியன் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுல அப்படி ஒரு ரிஸ்க் இருக்கிற மாதிரி தெரியல. நான் ஒரு செக் பண்ணி தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச அளவுல நீங்க சொல்ற மாதிரி 5% ரிஸ்க் நான் கேள்விப்படையில, அதே அன்சர்டன், நான் கேள்விப்படையில. ஆனா ஒரே ஒரே ஒரு மெடிசின் இருக்குது நீங்க பாவிக்கிறது உங்களோட ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அந்த பீட் பிளாக்கர் சொல்லுவோம், பாய்சோப்ரலோல். அதான் நீங்க கோமனா பாவிப்பீங்க, அல்லது காவடிலோல் அப்படின்னு சொல்லி ரெண்டு மெடிசின் இருக்கு. அந்த மெடிசின் நாங்க தாரது ஹார்ட் அட்டாக் வந்த அப்புறம்னு சொன்னா இதயம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா துடிக்க வேணும். துடிச்சா இதயத்துக்கு கூட வேலை இல்லை, கூட வேலை இல்லாட்டி உங்களோட பிளட் ஃப்ளோ வந்து ஸ்டெடியா இருக்கும், இப்ப உங்களுக்கு சிம்டம்ஸ் வராது அப்படின்னு சொல்லி தருவோம். அது பாவிக்கிறதால ஒரு 5% மேபி ரிஸ்க் இருக்குது சுகர் கொஞ்சம் கூடுறதுக்கு உங்களோட பிளட், உங்களோட பிளட்ல. ஆனா அது வந்து 100% ப்ரூவ் பண்ணப்படல. ஏன்னு சொன்னா உங்களுக்குரிய ரிஸ்க் வந்து உங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு சுகர் ரிஸ்க் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது 60 இருந்தா 5 பிறகு 65 அப்ப சுகர் நார்மலாயே கூடுற ஒரு காலம். ஆனா இப்போதைக்கு நான் சொல்லுவேன் அபிக்சபானால நானறிய டயபெட்டிக் ரிஸ்க் இல்லை, மேபி அந்த பீட்டா பிளாக்கரால ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் இருக்கலாம். அதை பற்றி டாக்டர் சிவபிரியன் சொல்றீங்க.
பீட்டா பிளாக்கர்ஸால வந்து டயபெட்டிஸ் இருக்கிறாக்களுக்கு வந்து கொஞ்சம் சுகர்ஸ் கூறதுக்கான சான்சஸ் இருக்குது. மற்ற சில பேருக்கு டயபெட்டிஸ் இல்லாமலே டயபெட்டிஸ் வாரத்துக்கான சான்சஸும் இருக்குது. ஆனா இப்ப எந்த மருந்து எடுக்கேக்கும் நாங்கள் இப்ப வந்து ரிஸ்கையும் பெனிஃபிட்ஸையும் பார்த்து தானே நாங்கள் எடுக்கிறது. அந்த ரீதியில வந்து உங்களுக்கு பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்ட்டை பொறுத்தளவு. அப்ப நீங்கள் அதை கண்டினியூ பண்ணத்தான் வேணும். அம்மன் கோயில் தான் ராதாகிருஷ்ணன் தான் டெம்பிள் மெடிக்கல் நீங்க அதுல ஒரு ட்ரஸ்டி போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி டாக்டர் மிஸ்டர் கரண்லிங்கம் இஸ் ஆல்சோ ஆன் த கோல். நான் ஒரு வைத்தியர் என்ற முறையில நான் ஒரு கேள்வி கேட்க வேணும். டாக்டர் அகிலன் வந்து இவ்வளவு வடிவா சொல்லியிருக்கிறார் எந்த சாப்பாட்டுல கூட சுகர் இருக்குது, எந்த சாப்பாடு நாங்க கூட சாப்பிட கூட தவிர்க்க வேணும், எந்த சாப்பாடு நல்ல நல்லதுன்னு சொல்லி சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லி. அப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா 6 இடியப்பம் சாப்பிட்டாலே எங்களுக்கு 900 கலரிஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில பழங்களை சாப்பிட்டா சுகர் கூட வருது, சில பழங்களை சாப்பிட்டா நல்லது. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஆப்பிள், ஆரஞ்சு, மற்றது பப்பாயா, இது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா, நாங்க சமுதாயத்துக்கு முன்னுதாரணமா இருக்கணும்னு சொன்னா எங்கள்ட ஆலயத்துல நாங்க வழங்குற சாப்பாட்டை நாங்க அதுக்குரிய கிளைசீமிக் இண்டெக்ஸ அறிஞ்சு அதை எங்கண்ட சமுதாயத்துக்கு விளங்குற மாதிரி ஒரு போட்ல சாப்பாட்டை பெட்டி போட்டுட்டு மற்றது ஆளும் கூட சுகர் உள்ள சாப்பாட்டை ஆலயத்துல விளங்குறத நிப்பாட்டலாம் என்று சொல்லி நான் ஒரு ஒரு சஜஷனை மேக் பண்றேன் இந்த போரத்துல. நிச்சயமா மிஸ்டர் கரண்லிங்கம், மிஸ்டர் ஸ்ரீரங்கன், மற்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன், இதை பற்றி நீங்க உங்கள்ட டிசிஷனை எடுத்து அதை எங்கண்ட ஆலயத்துல அமல்படுத்த வேணும்னு விரும்புறேன். இங்க நீங்க தார அட்வைஸ் எல்லாமே டாக்டர் ராதாகிருஷ்ணன், மிஸ்டர் கர்ணலிங்கம், அடியன் உட்பட எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மக்களுக்கு சேவை செய்யறதும் ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பதும் தான் எங்களுடைய ஆலயத்தின் நோக்கங்களில் முக்கியமானது. அது நாங்கள் தொடர்ந்து செய்வோம், செவி மடுப்போம். உங்கள் அனைவருக்கும் கோஸ் தொடக்கம் இன்று கருத்துரை வழங்கின அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்றுதான் நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. நன்றி ஐயா. நன்றி மயூரன், சிவப்பியன். நேரம் கொஞ்சம் 12 மணியை தாண்டி விட்டது. எனினும் சில கேள்விகளை பொதுவாக எல்லா ஒன்று ஒன்றாக கேட்க நேரம் இல்லாததால் ஒன்று ரெண்டு கேள்வி மீண்டும் எங்கள் ஊட்டச்சத்து நிபுணருக்கு. எந்த பழம் நல்லம், எந்த மா நல்லது, எந்த சால்ட் நல்லதுன்னு கேட்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு விரைவாக விடையளிக்க முடியுமா? இது என்ன பொறுத்தளவுல இது ஒரு இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான கேள்வி. நீங்க கேட்டிருக்கீங்க எந்த பழம் சாப்பிடலாம், என்ன விதமான மா சாப்பிடலாம், எந்த விதமான உப்பு சாப்பிடலாம். ஆமாம். ஸோ இதுல முதலாவது க்வெஸ்சன் உப்பு ஒன்றேக்குள்ள அதுல நல்ல உப்பு கூடாத போண்டு இல்லை, எல்லா உப்புமே கூடாது தான். அதை நீங்கள் அளவோட எடுக்க வேணும். ஒரு ரெக்கமெண்டட் இன்டேக் வேண்டி இருக்குது. ஸோ ஒரு ஒரு நாளைக்கு சராசரியா எவ்வளவு உப்பு சாப்பிடலாம் என்றது இருக்குது. ஸோ உதாரணமாக வந்து நாங்கள் கனடாக்குன்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கு, கெனேடியன் ரெக்கமெண்டேஷன் இருக்கு, யூகேக்குன்ற ஒரு இன்டேக் ரெக்கமெண்டேஷன் இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு தரவுகள் இருக்குது. ஸோ நான் உதாரணமா எனக்கு யூகேன்ற தரவு தெரியாது. ஸோ கனடாவை பொறுத்தளவில் வந்து இங்க வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன் படி ஒரு சராசரியான ஒரு மனிதர் எடுக்க வேண்டிய உப்புண்டை அளவு 4.5 கிராமுக்கு குறைவா இருக்க வேணும் ஒரு நாளைக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஒரு பேக்கெட் சிப்ஸ் சாப்பிட்டாலே அதுல எக்கச்சக்கமான உப்பு இருக்கும். ஊறுகாய் போன்ற உணவுகள்ல கணக்கா உப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிக்க வேணும். ரெண்டாவது மா வரும் பொழுது ரிஃபைன் ஃபிளார்ஸ், அதாவது வெள்ளை மா அடங்கிய உணவுகளை தவிக்கிற நல்லது.
மேலும் கூட சாப்பாட்டில் நாங்கள் சொல்லுவோம் ஆட்டாமான்னு சொல்கிறது, ஆட்டா ஃப்ளார். ஆட்டா ஃப்ளார் வந்து நல்லம், ஹோல் வீட் ஃப்ளாரோட கம்பேர் பண்ணிக்க ஆட்டா ஃப்ளார் நல்லம். ஏனெண்டா ஆட்டா ஃப்ளார் செய்யக்கில் வந்து அதில் வந்து இது ஒரு ஒரு ப்ரீமியம் மிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் வந்து ஹோல் வீட் ஃப்ளார் ஆட் பண்ணி வினம் லெக்யூம்ஸ் தானிய வகைகள் வேறு தானியங்களை அரைச்சி அதிலேருந்து மாவையும் ஆட் பண்ணித்தான் செய்த ஒரு 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 யூனிக் மிக்ஸாக இருக்கும். ஸோ ஆட்டா ஃப்ளார் சாப்பிட்றது நல்லது. பட் எதை சாப்பிடக்கே அளவோடு சாப்பிடுங்க, நான் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கலரி வேணுமெண்டா 2000 மண்டா, அது அளவோடு இருந்தால் நல்லா. கேள்வி கேட்க போறீர்களா? வேறு யாரும் ஒரு யாரும் கேள்வி இருந்தால் எழிலரசி கேள்வி கேட்க போறீங்களா? நான் கேட்கவா? ஒரு பேஷண்ட்க்கு வந்து 5.9 டோட்டல் கொலஸ்ட்ரால் இதோட அட்டோஸ்டேட்டின் ஸ்டார்ட் பண்ணினேன் டாக்டர். டாக்டர் சிவப்பிரியனா? டாக்டர் இப்ப வந்து அவருக்கு இப்ப நினைக்கிறேன் 3 இயர்ஸா எடுத்துக்கொண்டிருக்கிறார். இப்ப நல்ல கண்ட்ரோல்ல இருக்கு, 4.3 இருக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால், எல்டிஎலும் குறைவா இருக்கு. ஸ்டில் அவர் எடுக்கணுமா தொடர்ச்சியா லைஃப் ஸ்டைலோட இதெல்லாமா, அல்லது ஸ்டில் டேப்லெட்டையும் எடுத்துக்கொண்டிருக்கணுமா? வேற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லை என்று சொன்னா நீங்க ஒரு ஸ்டாட்டின் ஹாலிடேஸ் கொடுத்து பிளட் டெஸ்ட் செய்து முதல் கொலஸ்ட்ரால் ஸ்டில் அவர் கண்டினியூ பண்றார். நான் டிபார்ட்ட கொஞ்சம் இதா இருந்தது, அதான் நீங்க ஸ்டாட்டின் ஹாலிடே ஒன்னு எடுத்து பார்க்கலாம். பிளட் டெஸ்ட் செய்து பார்த்து பிளட் டெஸ்ட்ல வந்து கூடாட்டி நீங்க அத ஸ்டாட்டினை வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எவ்வளவு காலத்துக்கு எடுத்து பார்க்கலாம் டாக்டர்? 3 मंथ्सக்கு நீங்க ஹாலிடே எடுத்துட்டு ரிபீட் பண்ணி பாருங்க. ஓகே. ஓகே டாக்டர், थैंक यू. அடுத்ததாக குமரேஷன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டார். இந்த சுகர் ரிப்ளேஸ்மென்ட் பாவிக்கலாமா ஸ்வீட் டிஷஸ் பேக்கிங் அதை இல்லைண்டு? ஸோ அதுக்கு டாக்டர் சிவப்பிரியன் அல்லது டாக்டர் அகிலன் ரெண்டு பேருமே ஆன்சர் பண்ணலாம் நினைக்கிறேன். சிவப்பிரியன் ஒவ்வொரு ஆக்களும் ஒன்று சொல்லுவீனும். ஆனா இந்த பொதுவான கருத்து என்னன்னு சொன்னா அது வந்து இட்ஸ் நாட் ஈவன் ஸ்டடிஸ்ல வந்து சரியா கன்ஃபார்ம் பண்ண இல்லை. அது லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் அதுல வர இல் ஹெல்த் அதுகள் வந்து கன்ஃபார்ம் பண்ணாதபடியா மேக்சிமம் வந்து அவாய்ட் பண்றது தான் நல்லம். ஆனா choices and paakeka neenga sugar versus like sweetness for example and solleka maybe okay irukum, but I think mudiyumana vera adha thavikkiradhu dhaan nalladhu endra dhaan indha opinion a irukku. நான் அக்ரி பண்றேன் டாக்டர் சிவப்பிரியனோட. உதாரணமா நீங்கள் ஸ்வீட்னர் வர்சஸ் ஸ்வீட்னு பாக்கேக்கல, ஸ்வீட்னர்ல வந்து குளுக்கோஸ் இல்லை. ஸோ உதாரணமா நீங்கள் ஐஸ்கிரீம் எடுத்தா ஐஸ்கிரீம்ல நார்மலா ஒரு செய்யற ஐஸ்கிரீம்ல வந்து சக்கரின் தான் ஆட் பண்ணுவீங்க. ஸோ ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ். ஸோ டயட் கோக் டயட் பெப்சி அப்படியான பீசி ட்ரிங்க்ஸ் எடுத்து பார்த்தா அதில் வந்து 0 சுகர் ரெண்டு ஆட் பண்ணுவீனா பட் இனிப்பாக இருக்கும். அதோட ரீசன் வந்து ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணுறது. ஸோ ஸ்வீட்னஸ் எடுக்கிறது நல்லம், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணுறது நல்லம். பட் அது ஒரு சர்ட்டன் லெவலுக்கு மேலே எடுக்கப்படாது. இப்போத்தே ஆராய்ச்சிகள் சொல்லுது ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் எடுக்கல ஒரு 25%க்கு குறைவாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது நல்லம். அதுக்கு கூட போய்க்குள்ள அது வேறு விதமான ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷனை கொண்டு வரும். ஸோ ஸ்வீட்னஸ் எடுக்கிற நல்லம். ஸோ டயபெட்டிக் சாக்லேட்ஸ் இருக்குது, டயபெட்டிக் ட்ரிங்க்ஸ் இருக்குது, டயபெட்டிக் கேக்குண்டு எல்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்வீட்னஸ் தான் ஆட் பண்ணினா ஸோ அதை நெடுகளும் சாப்பிட்றது கூடாது. ஸோ ஒரு ஒரு லிமிட்டடாக இருக்கிறது நல்லம். இன்னொருவர் இப்போது கேட்டிருக்கார், நாட்டு சர்க்கரை பணங்கட்டியதில் நல்லமா கூடாதாண்டு? அகெயின் லிமிட்டட்டோட எடுக்கிறது நல்லம். அது நாட்டு சர்க்கரை பெனங்கட்டின்றது வந்து வந்து ரிஃபைன்ட் சுகர் இல்லை. அது வந்து நார்மலாகவே வந்து மரங்கள் அந்த பனை மரங்களில் இருந்து எடுக்கிற அந்த இனிப்பு சாறை அப்படியே நாங்கள் எவாப்ரேட் பண்ணி
எடுக்கிற ஒரு 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 பதார்த்தம் தான். ஸோ அது வந்து ரிஃபைன், இப்போ சுகர் வெள்ளை சீனி வந்து அப்படியான ரிஃபைன் பண்ணி பொலிஷ் பண்ணி பொலிஷ் பண்ணி பொலிஷ் பண்ணி வெள்ளையாக எடுக்கிறது. ஸோ இப்படியான நீங்கள் கேட்ட கொஷின், நாட்டு சர்க்கரை அந்த ப்ரௌன் சுகர் சாப்பிடக்கில்ல சீனியோட கம்பேர் பண்ணிக்கல அது குளுக்கோஸை கொஞ்சம் குறைவாக தான் கூட்டும். அப்படி இருந்தாலும் அது 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 ஒரு சீனி வகை தான். ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறாக்கள் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லா. அடுத்த ஜீவிதா ஆண்டு ஒருவர் முதல் கையுயர்த்தியிருந்தவர், அவரை காண இல்லை. அந்தபடியால் காந்திமதி அக்கா உங்கள் கல்வியை கேட்கலாம், அன்மியூட் பண்ணுங்க. நான் என்ன கேட்கிறேன்னு, நான் ஒரு 25 இயர்ஸா டயபெட்டிக் பேஷண்ட், அதோட 0 நெகட்டிவ் ரூமட்டாய்டு இருக்குது, ஆனா இன்சுலின்ல இருக்கிற மெட்ஃபோமின் எடுக்கிறேன். ஸ்டில் இட்ஸ் வெரி சென்சிட்டிவா இருக்கிறது, டக்கண்டு ஒரு 22 ஓகே எல்லாம் போய் வரும். அப்ப அதுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷனால காரணமா இருக்கலாமா, மற்றது மெட்ஃபோமின் கனகாலம் பாவிக்கிறது கூடாதான்றதையும் கேட்கிறேன். மெட்ஃபோமின்ல ஸ்டார்ட் பண்றேன். மெட்ஃபோமின்ல வந்து லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் வந்து சரியான குறைவு. ஒன்றே ஒன்று சொல்றதா இருந்தா, சில பேருக்கு வந்து விட்டமின் B12 டெஃபிஷியன்சி வந்து மெட்ஃபோமினால கோஸ் பண்ணப்படுது. அது என்ன காரணத்துக்கால வருதுன்னு சொல்லி எங்களுக்குமே தெரியாது. உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எக்ஸ்ட்ராவா இன்ஜெக்ஷன் எடுக்கிறேன். ஆமாம், அப்ப அது வந்து சில நேரம் மெட்ஃபோமின் ரிலேட்டட் டைம் இருக்கலாம். அல்லது இப்ப நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னா, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறாக்களுக்கு வாரத்துக்கான சான்சஸும் கூட அதால கூட வந்திருக்கலாம். அப்ப உங்களோட பிளட் சுகரை பொறுத்த அளவில் இப்ப நீங்க இன்சுலின் எடுக்கிறேன்னு சொல்றீங்க, அப்ப என்ன பிரச்சனைன்னா, இப்போ உங்களோட ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து இப்ப கனகாலம் டயபிட்டிஸ் வந்த பிறகு உங்களோட பேங்க்ரியாஸ்ல இருந்து வார இன்சுலின் அமௌண்ட் வந்து குறைவா இருக்கிறதால, அதே நேரத்துல அது வந்து நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாதால உங்களுக்கு ரெண்டு ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று வந்து பேக்ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு இன்சுலின் லெவல் வந்து இருக்காது, அதே நேரத்துல ரியாக்ஷனும் வந்து நடக்காது, அதாவது இன்சுலின் லெவல்ஸ் வந்து கூடாது உங்களோட சாப்பாட்டுக்கு பிறகு. அப்ப உங்களோட இன்சுலின் டைப் நீங்க என்ன எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சில நேரம் எடுக்கிறான் Novorapid 3 times எடுக்கறான், லாண்டஸ் ஒன்ஸ் a டே எடுக்கறான். ஆமாம், the units அது வேரி வண்ணம் சாப்பாட்டோட. ஆனா நான் சுகரோ ஆர்டிஃபிஷியல் சுகரோ ஒன்றும் எடுக்கிறேன் இல்ல, மீட் இல்ல. ஆனா எனக்கு சரியான சென்சிட்டிவ், ஒரு 3 இடியப்பம் சாப்பிட்டாலே சரியா கூடிடும் டக்கண்டு. அப்ப இட்ஸ் வெரி சென்சிட்டிவா இருக்கிறதுக்கு வேற ஏதும் இன்ஃபெக்ஷன் ஏதும் காரணமா இருக்குமான்னு. இப்போ உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குமா இருந்தால் அதுக்குரிய அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காய்ச்சலோ அல்லது அதுக்குரிய அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னென்னா, உங்களுக்கு இன்ஃப்ளமேஷனோ அல்லது ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறதால அந்த வருத்தங்கள் இருக்கிறதாலேயும் உங்களுக்கு இன்சுலின் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து கூடவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறதின்படி பார்க்க உங்களுக்கு இது லாங் டேர்மாக இருக்கிற ப்ராப்ளம். அப்போ அது வந்து இப்போ முதல் அகிலன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொடியும் வந்து ஒவ்வொரு ஆக்களின் சென்சிட்டிவிட்டி வந்து வித்தியாசமாக இருக்கும். அது சில பேருக்கு வந்து கூட இன்சுலின் தேவைப்படும், சில பேருக்கு வந்து குறைய இன்சுலின் தேவைப்படும். அப்போ நீங்கள் அதை என்ன ரேஷியோஸ் நீங்கள் பாவிக்கிறீங்களோ தெரியாது உங்களோட கார்போஹைட்ரேட் ரேஷியோஸ். அப்போ அதில் வந்து நீங்கள் சில மாதிரி ரிவைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடின அளவு இன்சுலின் ரேஷியோஸ் சில நேரம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கூட்டினோன்னா 2 hours சரியா ஷேக்கியா வந்துடும், அப்போ இல்லாட்டா காணாம வரும். அப்ப சென்சிட்டிவா இருக்கிறதுக்கு வேற இந்த ரூமட்டாய்டு அதுகள் காரணமா இருக்குமோ? அதுகள் காரணமா இருக்கலாம், ஆனா நீங்க கேட்ட மாதிரி இன்ஃபெக்ஷன் காரணமா இருக்கிற மாதிரி தெரியல. இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும், அதுக்குரிய அறிகுறிகள் உங்களுக்கு வந்திருக்கும். மற்றும் இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாக்கேக்க உங்களோட இன்சுலின் வந்து நீங்க சரியான டைப் ஆஃப் இன்சுலின்ல தான் இருக்கிறீங்க. ஆனா இந்த இன்சுலின் வந்து வேற வேற டிஃபரெண்ட் இன்சுலின்ஸ் இருக்குது. நீங்க எடுக்கிறது வந்து இப்ப 4 இன்ஜெக்ஷன் எடுக்கிறீங்க ஒரு நாளைக்கு, அதுலயும் வந்து உங்களோட அந்த கம்பினேஷன் வந்து சில நேரம் நாங்க ரிவைஸ் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப அது என்ன மாதிரி உங்களோட பிளட் சுகர் அதெல்லாம் பார்க்காம சொல்ல முடியாது. ஆனா உங்களோட கேள்வி வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குமாண்டா, அது இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க சொல்றது படி பார்த்து உங்களோட இன்ஃபிளமேஷனால காரணமா இருக்கலாம். அல்லது இன்னொரு பாயிண்ட் டாக்டர் அகிலன் நீங்க சொல்லலாம், அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் நீங்க சாப்பிடுற ஃபுட் பொறுத்து. காந்திமதி அக்கா சடனா ஸ்விங் பண்ணும் போது பனிக்காகாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லாஸ்ட் 3 or 4 hours நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு. பிகாஸ் டாக்டர் அகிலன் பிரசென்ட் பண்ணவர் தானே அந்த எதுக்கு கூட கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு எதுக்கு குறையாண்டு. அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் இந்த தமிழ் விஷயம் தமிழ்ல சொல்ல போனா, சில சாப்பாடுகள் உங்களோட சுகரை இம்மீடியட்டா கூட்டும், சில சாப்பாடுகள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கூட்டும். இப்ப பனானா சாப்பிட்டா அதுக்கு 55% கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குன்னு இண்டெக்ஸ் தான் எனக்கே தெரியும், உண்மையா சொல்றேன். அப்ப அது வந்து நல்லெண்ணெயே நாங்க சாப்பிடறதானே
இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா இந்த இன்சுலின் குறைஞ்சி இருக்கிற ஆக்களுக்கு ஈவன் பனானா சாப்பிட்டா கூட சுகர் உடனே கூடும். நார்மலா இருக்கிற ஆக்களுக்கு அது கூட்டாது உடனே. எனக்கு பனானா ஒரேஞ்ச் ஜூஸ் மில்க் எது வந்தாலும் டக்குன்னு கூடிரும் உடனே. எக்ஸாக்ட்லி ஒரேஞ்ச் ஜூஸ் வந்து அந்த மிரில்லாம் இருக்குது. ஒரேஞ்ச் தான் நல்லது. ஒரேஞ்ச் ஜூஸ் வந்து ஹை கிளாசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஒரு சாமான். அப்ப நீங்க அந்த அந்த சாப்பாட்டுலதான் அந்த கவனமா இருக்கணும். சோ நாங்க வந்து அந்த கிரீன் பாக்ஸ்ல இருந்த சாப்பாட்டை சாப்பிடலாம். அதான் பெட்டர் நினைக்கிறேன். அந்த டாக்டர் அகிலன் ஸ்லைட்ஸ்ல ஷேர் பண்ணிருப்பார். இத இந்த இவ்வளவு ஸ்லைட்ஸும் இவ்வளவு வீடியோவும் வந்து நாங்கள் அம்மன் கோயில் வெப்சைட்ல நாங்க போடுவோம். இன்னும் ஒரு விதன் ஒன் வீக் ஹோப்ஃபுல்லி டாக்டர் சங்கர் ஹெல்ப் பண்ணாருண்டா வில் டு இட். என்ன கூடவா இருக்கிறதா குறைவா இருக்கிறதா? இப்ப ரெண்டு தோசை சாப்பிட்டாலே 22 போக பாக்குது இன்சுலினோட. அப்ப அது அதைத்தான் நாங்கள் முதல் கதைச்ச நாங்கள் இந்த உங்களோட சாப்பாட்டுக்கு ஏத்த மாதிரி சில நேரம் நீங்கள் உங்களோட இன்சுலின் ரேஷியோஸ வந்து நீங்கள் மாத்த வேண்டி இருக்கு அந்த டைம்ல. வேற யாராருக்கும் கேள்விகள் இருக்கின்றதா? சில இண்டிவிஜுவல் கேள்விகள், அதற்கு உடனுடனியாக டாக்டர் மயூரன், டாக்டர் சங்கர், டாக்டர் சோபியன் போன்றவர்கள் பதிலளித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களை கேள்வி மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிக்கவும். ஆனா உங்களுக்கு எதுவும் இருந்தால் கேளுங்கோ, கையை எடுத்துட்டு கேளுங்கோ. இல்லையா? யாருக்கும் இருக்கா? கூச்சப்படாதீங்க, இது உங்களுக்கான தளம்தான். கேள்விகள் எல்லாரும் விளங்கி கொள்ள வேண்டும் என்றதுக்கு தான். ஓகே, மூன்று கை உயர்ந்திருக்கிறது. சொல்லுங்க. Rewind program, the younger patients are in a mild diabetes illamaakalam endradha patti okka sonningna nalla ma irukum. Dr. Sivapriyan, rewind program diabetes illamaakkrathukku pre-diabetic aim கூடவா இருக்கிறத வந்து சில இன்டர்வென்ஷன்ஸ், அது வந்து எக்ஸசைஸா இருக்கலாம், உடற்பருமனை குறைக்கிறதா இருக்கலாம், அதன் மூலமா வந்து டயபெட்டிஸ வந்து நாங்கள் ரிவர்ஸ் பண்ணி இல்லாம பண்றேன். அப்ப அது வந்து பாசிபிள், அது ஐ வுட் சே ப்ரோபபிளி மோஸ்ட் லைக்லி 100% பாசிபிள் என்று தான் நான் சொல்லுவேன். அந்த சரியான இன்டர்வென்ஷன்ஸை ஃபாலோ பண்ணினா அதுக்கு வந்து நீங்க எங்க இருக்கிறீங்கள பொறுத்து. யூகேலே ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபரெண்ட் கணக்க வித்தியாசமான ப்ரோக்ராம்ஸ்கள் இருக்குது. அப்ப உங்களுக்கு வந்து நார்மலா வந்து உங்களோட ஜிபி வந்து உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணின உடனே வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து டயபெட்டிஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ், இதுக்கு டயபெட்டிஸ் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம், ஈவன் அதுகளுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவீங்க. அதுல முக்கியமா வந்து குறைக்கிறது என்னன்னு சொன்னா வெயிட்ட வந்து குறைக்கிறது. இப்ப நாங்கள் நார்மலா சொல்றது என்னன்னு சொன்னா டயபெட்டிக் பேஷன்ஸ் ப்ரீ டயபெட்டிஸா இருக்கேக்கையோ அல்லது ஏர்லி டயபெட்டிஸா இருக்கேக்க 10% அவன் வெயிட் லாஸ் வந்து செய்திச்சனம்னு சொன்னா அவன் பிளட் குளுக்கோஸ வந்து இல்லாமல் நார்மலான லெவலுக்கு மாத்தலாம். பிட்வீன் 10 and 20% சொல்லலாம். அப்ப அந்த லெவல்ல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டயபெட்டிஸ் வந்து இல்லாம பண்ணலாம். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா உடம்ப குறைக்கிறது என்று சொல்றது வந்து ஒரு ஈஸியான விஷயம் இல்ல. அதை நாங்கள் எல்லாரும் முதல் ரெக்கக்னைஸ் பண்ண வேணும். அதுல இன்னும் ஒன்று ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொன்னா உடம்ப குறைக்கிறேன்னு சொன்னா மெயினா வந்து நான் எக்ஸசைஸ செய்தா உடம்ப குறைஞ்சிருமெண்டு. ஆனா முக்கியமான காரணி வந்து உங்களோட உடம்ப குறைக்கிறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களோட டயட் தான். பகிலன் சொன்ன மாதிரி உங்களோட டயட்டின் கண்டென்ட், அதை என்ன மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு டே டு டே வந்து ரெகுலரா மீல்ஸ் சாப்பிடுறது, மார்னிங் டைம் சாப்பிடாம போறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். அது கூட டயபெட்டிஸ் ரிஸ்கை வந்து உங்களுக்கு கூட்டும். பட் டயட் வந்து லைக் டபுள் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில நேரங்கள்ல வந்து மெட்ஃபோமின் எடுக்கிறது வந்து தொடக்க காலத்துல வந்து சரி என்று தான் நான் சொல்லுவேன். அதுலயும் வந்து இப்ப சில பேர் சொல்றது பிள்ளை என்று சொல்லி தேவையில்லைன்னு சொல்லி, ஆனா மெயினானது வந்து உங்களோட டயட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணது. ரெண்டாவது வந்து என்னன்னு சொன்னா ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப எங்களோட டயபெட்டிஸ டயக்னோஸ் பண்றதுக்குரிய ஏஜ் கட் ஆஃப் வந்து குறைஞ்சு கொண்டு வருது. இப்ப முந்தி எல்லாம் வந்து நாங்க சொல்றது டயபெட்டிஸ் டைப் 2 வாரது வந்து
40 வயதுக்கு கூடப்பட்ட ஆக்களுக்குன்னு சொல்லி. ஆனா இப்ப உங்களுக்கு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, கிணவருக்கு ஈவன் டீனேஜ்ல கூட டயபிட்டிஸ் இருக்கு. அப்ப யங்ஸ்டர்ஸுக்கு வர டயபிட்டிஸ்ல இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவைகளுக்கு வர டயபிட்டிஸ் வந்து ஏர்லியா வந்து அவைகளுக்கு வந்து இன்சுலின் தேவைப்படுது. இப்ப ஒரு வயது போனாளுக்கு வந்து ஒரு 50 வயது 60 வயதுல வந்து டயபிட்டிஸ் டயக்னோஸ் பண்றாலும் பார்க்க, யங்கா டயக்னோஸ் பண்ணப்படுற ஆக்களுக்கு வந்து அவைகளுக்கு ஈவன் டைப் 2 டயபிட்டிஸ் இருந்தாலும் கூட அவைகளின் ட்ரீட்மெண்ட் எஸ்கலேஷன் வந்து சரியான ஃபாஸ்டா இருக்கு. என்னன்னா அவங்க பேங்க்ரியாஸ் வந்து கூட ஃபெயில் பண்ணது. அவைகளுக்கு வந்து ஒரு டபுள் பேர்டு மாதிரி தான் இருக்குது. அப்ப நாங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு டியூட்டி இருக்கு என்ன சொன்னா, அந்த ப்ரிவென்ஷன் வந்து சரியான இம்பார்ட்டன்ட். அப்ப அதுக்கு வந்து நாங்கள் இப்ப நீங்கள் இப்ப மென்ஷன் பண்ணின மாதிரி, இப்ப நாங்கள் எங்கட பொதுவான உணவு பழக்க வழக்கங்கள், அது பொது இடங்கள் இருந்தாலும் கொமியூனல் பிளேஸா இருந்தாலும் அல்லது ஈவன் வீட்டில இருந்தாலும் கூட அளவுகள், அந்த பரிமாணங்கள், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஃபுட், அதுகள் வந்து முக்கியமான விஷயம். இல்ல டாக்டர் சிவப்பிரியன், ஹிரோமி என்பவர் அவர் ஒரு டாக்டர் தான், அவருக்கு எடுத்திருக்கிறார் மெட்ஃபார்மின் ப்ரீ டயபெட்டிக் ஆக்களுக்கு தொடங்குவது சரியா, அது ஜிபிமார் அதை செய்யலாமான்னு கேட்டிருக்கிறார். நன்றி. ரங்கதேஷ் சூரிய அவர்கள் ஒரு கேள்வி கையெழுத்தி இருக்கார், கேக்குறீங்களா? ஓம் தேங்க்யூ டாக்டர், எல்லாருக்கும் தேங்க்யூ. அந்த சிம்வஸ்திடின் போடுறதுக்கு லாங் டேர்ம் எனக்கு தந்த வேல் 40 mg, அது வந்து என் ஃப்ரெண்ட் சொன்னவர் மசில் வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரோக் லாங் டேர்ம் வருமென்ற, அது உண்மையா எனக்கு அது தெரியல, அதான் கேட்க ஆர்வம். நன்றி. First of all, muscle weakness வர்றதுக்கு டெஃபினட்டா ஒரு ப்ரூஃப் இல்ல. அதுக்குரிய இந்த மசில் வீக்னஸ் இந்த ஸ்டோரி வர்றதுக்குரிய காரணம் என்ன சொன்னா, ஸ்டாட்டின் எடுத்த பேஷன்ஸ் அபவுட் 10% ஆஃப் த பேஷன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தங்களுக்கு மசில் ஏக் பண்ணுது, அதாவது மசில் நோகுது அப்படின்னு சொல்லி. அது ஒரு ஜெனுவின் சிம்டமா இருந்தாலும் லேட்டஸ்ட் ரிசர்ச் வந்து சொல்லுதுன்னு சொன்னா, அது வந்து மெயின்லி சைக்காலஜிக்கல் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்ப நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா, மசில் நோ வரலாம், அது சைக்காலஜியோ அல்லது ரியலோ தெரியாது, பட் மசில் வீக்னஸ் அப்படின்னு சொல்லி வராது ஸ்டட்டின் போட்டா. வெரி ரேர்லி மசில் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்கிறது. ஸோ உங்களுக்கு அது எப்படி டயக்னோஸ் பண்றேன்னு சொன்னா, ஒரு பிளட் டெஸ்ட் செய்ய வேணும். அதுல வந்து ஸ்பெசிபிக்லியா நாங்கள் ஒரு ஒரு என்சைம் செக் பண்ணுவோம், கிரியாட்டின் கைனேஸ் சொல்லி. ஸோ நீங்க செய்ய வேணும்னு சொன்னா, ஸ்டாட்டின் பாவிக்கும் போது உங்களுக்கு அதிகப்படிய மசில் நோ வருது அப்படின்னு சொன்னா, அது ரியலா அல்லது சைக்காலஜிக்கலான டெஸ்ட் பண்றதுக்கு கோ டு த டாக்டர்ஸ். அவ வந்து ஒரு பிளட் டெஸ்ட்னு செய்து செக் பண்ணுவினும் இந்த கிரியாட்டினின் கைனேஸையும், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அதாவது லிவரையும் செக் பண்ணுவினும், பிகாஸ் அதை செக் செய்ய வேணும். அந்த ரெண்டு நார்மல் இருந்தா யூ ஷுட் பி ரீஅஷோர்ட் அண்ட் கேரி ஆன் வித் தி ஸ்டாட்டின், அதான் நான் சொல்லுவேன். ஓகே, தேங்க் யூ. அதை சப்போர்ட் பண்ற மாதிரி நானும் அதை தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸ்டாட்டினால வந்து லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் சொல்லிக்க வெரி மினிமம்,
ஒன்று நீங்க முக்கியமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இப்போ கோவிட் வேக்சின் மாதிரி தான் மில்லியன் பீப்புள் ஆக்கள் வந்து கனபேர் வந்து ஸ்டட்டின் எடுத்திருக்கீங்க உலகத்துல. அப்போ அப்படி பார்க்க நீங்க எந்த ட்ரக்கையும் வந்து கனபேருக்கு கொடுக்க சில பேருக்கு வந்து ரேரான சைடு எஃபெக்ட்ஸ் வரத்தான் பார்க்கும். அப்ப அதுல என்னன்னு சொன்னா இப்ப பேஷண்டை பொறுத்தளவில் அவைகளுக்கு இருக்கிற வருத்தம் வந்து அது ஹார்ட் டிசீஸா இருக்கலாம், டயபிட்டிஸா இருக்கலாம், அது வந்து நாங்கள் சில இடங்களில் சைலண்ட் கில்லர்னு தான் சொல்றது. பட் டயபிட்டிஸாலையோ அல்லது ஹார்ட் அட்டாக் இன்னும் ஹார்ட் ப்ராப்ளத்தாலேயோ ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்து அவைகளுக்கு ஒரு சிம்டம் இருக்காது, ஆனால் ஸ்டட்டினால சில பேருக்கு மசில் பெயின் வரும், வேற வேற இன்னும் சிம்டம்ஸ் வரும். அப்ப அதைத்தான் கூட வந்து அவையில் ஹைலைட் பண்றதுன்றதான் நான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வழியா பர்சனலா வந்து இப்ப நானும் கொடுத்துருக்கிறேன், மயிரனும் கொடுத்துருப்பா கணவருக்கு ஸ்டட்டின், ஒருத்தருக்கும் வந்து ஒரு சீரியஸ் சைடு எஃபெக்ட் வந்து ஸ்டட்டினால ரிலேட்டட் சொல்லி நாங்கள் காண இல்லை. அப்ப அது ஐ திங்க் தேர் ஆர் லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஸ்டட்டின். உங்களுக்கு பொறுத்தளவில் உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குமா இருந்தால் நீங்க ஸ்டட்டின் எடுக்கிறதான் பெஸ்ட் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். அதுலயும் டிஃபரன்ஸ் ஸ்டட்டின்ஸ் இருக்குது. இப்ப சில பேருக்கு வந்து மே டோஸ் ரிலேட்டடா அந்த மசில் பெயின் இருக்கலாம், உங்களுக்கு ஹைய டோஸ் இருக்க உங்களுக்கு சில உங்களுக்கு பெயின் வருமா இருந்தேன்னா நீங்க லோவர் டோஸ் எடுக்கலாம். ஈவன் சில பேருக்கு வந்து நான் வந்து ஒன்ஸ் அ வீக் கூட ஸ்டட்டின் கொடுத்துருக்கிறேன், இரண்டா அவளுக்கு ஸ்டட்டினால வர பெனிஃபிட்ஸ் வந்து கூடவா இருக்கிறதால அவளுக்கு பெயின் அதுகள் ஏதாவது இருக்குமா இருந்தேன் சொன்னா வணக்கம் சொல்லுங்க. வைத்தியர் ஆலோசனை கூறும் பொழுது கூறியிருந்தார் இந்த மூச்சரிக்க பயிற்சி செய்ய வேணும் என்று. எனக்கு இப்பொழுது வயது 66. நான் கொஞ்சம் பயிற்சி செய்வோமெண்டா மூச்சரி எறியுது, அது என்னுடைய வயதுக்கு அது நல்லதான்னு தான் கேட்கிறேன். ஓ, மூச்சரிப்புக்கு காரணம் வந்து உடம்புல வருத்தம் என்று யோசிக்காம நாங்க யோசிக்க வேணும். அது விலாக அளவு நாங்க எக்ஸசைஸ் செய்யாம இருந்தபடியாத்தான் எங்களுக்கு மூச்சரிக்கும். அதுதான் மோஸ்ட் காமன் ரீசன். அதாவது நாங்கள் வந்து 60 வரையும் நாங்கள் இலகுவாக இருந்துட்டு திடீரென கொஞ்சம் கடினமான விடயத்தை செய்யும் போது அது சரியான கடினமாக தான் இருக்கும். ஆகவே மூச்சரிக்கிறத பற்றி பயப்பட தேவையில்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு நெஞ்சு நோ அல்லது இனியிலேந்த இழைப்பு, அதாவது இப்போ நீங்கள் மூச்சு வாங்கும்போது உங்களுக்கு இனியிலேந்த இழைப்பு வந்தால் அல்லது காலில் தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி, அதாவது ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அப்படியான ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருந்தால் உங்களோட வைத்தியரோட கலந்து ஆலோசிக்கலாம். அவர் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னால் அவர் இசிஜி எடுத்து பார்ப்பார். அதையும் தாண்டி பரிசோதிக்கணும்னா ஒரு ஹார்ட் ஸ்கேன், அதாவது எக்கோ கார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவோம், அதை செய்வார். அது அந்த ரெண்டும் ஓகே அப்படின்னு சொல்லி கண்டா நார்மலாக நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஆனால் சாதாரணமாக 90% ஆக்கள் வந்து எங்களுக்கு இழைக்குது அப்படின்னு சொல்லும் போது அது வந்து விலகாலமும் வேலை செய்யாமல் இருந்து திடீரென வேலை செய்யும் போது வேற ஒரு அறிகுறி. அதை எப்படி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. இப்போ இன்றைக்கு காலையில 5 நடந்தீங்கன்னா நாளைக்கு 7, அதுக்கு பிறகு 10 அப்படி சொல்லி பில்டப் பண்ணி கொண்டு வாங்க, உங்களுக்கே அது இலகுவாக இருக்கும். சாதாரணமாக ஈவன் யங்ஸ்டர்ஸ் எங்களை மாதிரி ஆக்கள் கூட சைக்கிளில் ஒரு மலையில் போகணும்னு சொன்னால் அரை தூரம் தான் நாங்கள் முதல் கிழமை ஓடுவோம், அதுக்கு பிறகு முழு தூரம் ஓடுவோம். அப்படித்தான் எல்லாமே, அப்படித்தான் நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். நன்றி டாக்டர். வேறு யாராவது எதுவும் கல்வி கேட்க போறீர்களா, இல்லாது நாங்கள் இதோட முடிப்போமா? 12:30 ஆகிவிட்டது. முதலொரு கேள்வி வந்தது என்னன்னா, பிளட் பிரஷர் லோவா இருந்தா 99 போட்டிருந்தது அது கூடாதா நல்லதான்னு சொல்லி. மேபி ஐ டோன்ட் நோ வெதர் மைரன் வாண்ட் டு கமெண்ட் அபௌட் தட். நார்மலா பிளட் பிரஷர் வந்து ஏஜை பொறுத்து தான் நாங்க அனுமானிக்கிறது. சோ சாதாரணமா ஒரு நம்பர் சரியா பிள்ளையாண்டு சொல்லிடலாது. 120/80 வந்து எல்லா வயது உள்ளாக்களுக்கும் அது சரியான ஒரு நம்பர். ஆனா இளைய ஆக்கள், அதாவது இப்ப 30 குறைஞ்ச ஆக்கள் அல்லது இளைய பெண்கள் எஸ்பெஷலி, அவர்களுக்கு வந்து நார்மலாக பிளட் ப்ரெஷர் 90-100 இடையில்தான் இருக்கும், டாப் நம்பர் கூட. அப்ப அதை பற்றி பெருசா பயப்பட தேவையில்லை. ஆனா வயது போன ஆக்கள், ஏற்கனவே ஸ்ட்ரோக் அல்லது ஹார்ட் அட்டாக் வந்த ஆக்கள், பிளட் ப்ரெஷரை வந்து 100 வச்சிருக்கிற நல்ல டாப் நம்பர், அது மேல் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா 120 மேல போகப்படாம ஏறுமானம் மட்டும் மெஷர் பண்ண வச்சிருக்கிறது நல்லம். ஆனா எவ்ரி பேஷண்ட் இஸ் டிஃப்ரெண்ட்.
சோ சில பேருக்கு 120 கீழே போனா கூட தலை சுத்தும், சில பேருக்கு 140 கீழே வந்தா கூட தலை சுத்தும். சோ அப்படியான சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நீங்க உங்களோட ஜெனரல் ஜிபியோட அதை பத்தி கலாச்சு உங்களோட மெடிசினை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரே பிளட் ப்ரெஷர் நான் சொல்ல மாட்டேன், பட் ஆவரேஜா 120 தான் எங்க டார்கெட். நன்றி. நான் சிறு என்னுடைய கருத்துக்களையும் இதில் குறிப்பிட்டுக் கொண்டு இத்துடன் முடிக்கலாம் என்று பார்க்கிறோம். ஒன்று, சாப்பாடு வந்து நாங்கள் அளவாக செய்ய வேண்டும், அளவாக வேண்ட வேண்டும். அந்த எங்களுக்கு ஒரு பழக்கம், எங்களை விசிட்டர்ஸ் வந்தா கூடி நாங்கள் அளவுக்கு மெதியமா அள்ளி அள்ளி போடுவோம், கேட்கும் முதலே போடுவோம். அதே பிறகு அவர்கள் கொண்டே கொட்டுவார்கள், எல்லாட்டிக்கு சரியில்லை என்று சொல்லி சாப்பிடுவார்கள். ஸோ இப்போது இந்த டயபெட்டிஸ் ஒரு பெரும் பேண்டமிக் போல், கொரோனா போல் வருவதால் பரவிக்கொண்டிருக்கிறது. எப்படி பரவுகிறதோ அதை போல ஏசியன் மக்களுக்கு இது ஒரு பேண்டமிக்காக வந்து கொண்டிருக்கிறதா போல சொல்லப்படுகின்றது. அது அதை தவிர்ப்பது என்னவென்றால், நாங்கள் மிஞ்சிட்டது என்று சொல்லி அதை சாப்பாட்டை நாங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிக்கிற பார்க்குற பழக்கம் உண்டு. எங்களுக்கு பல ஒரு பண்பாடாகவே போயிட்டுது. அந்த பண்பாட்டை முதல் நிறுத்துவோம். இந்த சாப்பாடை முடிஞ்ச மட்டுக்கு ஒரு அளவுக்கு பசித்து மட்டும் சாப்பிடுங்க. அதுக்கு தான் முதலில் சொன்னாங்க, பசித்த பின்பே பூசி பசிக்கு உன் ருசிக்கு உண்ணாதே என்று. ஆனால் ருசிக்கு தான் சாப்பிடுனாங்க, அது வந்து அந்த மீனிங் வந்து நினைக்கிறேன் கெளிக்கு சாப்பிட்றது என்று. ஸோ கெளிக்காக சாப்பிடாதீங்கோ. சாப்பாடு கிளைசிமிக் இண்டெக்ஸ் இன்றைக்கு நல்லா படிச்சிருக்கோம் எல்லாரும், அதை அறிஞ்சு கொள்ளுவோம். அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு உண்ணுவோம். இடக்கிட எப்பயாவது இருந்து விட்டு நாங்கள் சாப்பிடுவது அது ஓகே. ஆனால் இவ்வளவுதான் இன்றைக்கு சாப்பாடு உண்மைண்டா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறலாம். இன்றைக்கு எடுத்தோன்னே நீங்கள் ஒன்றடியாக மாறி உடனடியாக மெளிய போகிற இல்லை. ரத்த மயிரம் சொன்ன போல சிறு சிறு படிகளை எடுத்து வைத்து முன்னேறலாம். ஸோ அந்த மாதிரி வீட்டில் யாராவது ஃபோர்ஸ் பண்ணின, அதாவது நல்ல வைஃப் இருந்து நல்லா சமைக்கக்கூடியதாக இருந்தால் அது நல்லம் இல்லை, ஒன் வைஃபோ ஹஸ்பண்டோ. அதே அளவாக நல்ல ஹெல்தியான சமைப்பார்கள் என்றால் அதுதான் நல்லது. ஸோ ஆகவே இன்றைக்கு அந்த வனத்தில் எல்லாரும் அந்த மிஞ்சினதை கஷ்டப்பட்டு சாப்பிட பார்க்காதீங்க, அதை நிப்பாட்டுங்கோ. மற்ற டாக்டர் ஜிபி என்ற முறையில் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, நிறைய பேர் வந்து ஒன்றில் நிறைய பயப்படுவார்கள், டயபெட்டிஸ் டயக்னோசிஸ் வந்தோடனே சரியாக பயப்படுபவர்களும் இருக்கிறார்கள். அதை அப்படியே இக்னோர் பண்ணி போட்டு அது அது ஒரு பக்கம் கிடக்கட்டு, நாங்கள் எங்களை வேலை தான் முக்கியம்னு பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள். உண்மைதான், வேலை முக்கியம், ஆனால் உங்களோட சுகர் முக்கியம். ஸோ அதை கேட்டால் நீங்கள் கட்டாயம் இதுக்காக டைம் ஒதுக்கி டாக்டரோட கதைக்கணும். நீங்கள் தான் இந்த தலைப்பு, இந்திய தலைப்பு வந்து இந்த சலரோகத்தை நிர்வகிப்பது எப்படி என்றதும், இதயவர்த்தத்தை தடுப்பது எப்படி என்று அதுலேயே உங்களுக்கு விளங்கி கொள்ளணும். நீங்கள் அதை சலரோகத்தை நிர்வகிக்க போவது வந்து நீங்கள் தான், அதாவது 95% நேரம் வந்து நீங்கள் தான் உங்களோட இருக்கிறீங்க. 5% தான் எந்த டாக்டரோடையும் நீங்கள் செலவழிக்கிற டைம், அவர்களுக்கு டைம் இருக்காது. நீங்கள் என்னமா ஹெடேக்கோட போவீங்க, டயபெட்டிஸ் அதோட பாட்டோட இதாகத்தான் கலப்பீங்களே தவிர டாக்டருக்கு டைம் இருக்காது உங்களுக்கு முழுக்கதையும் சொல்கிறதுக்கு. அதுக்காகத்தான் இந்த ஜூம் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைய அறிஞ்சிருக்கீங்க, அதுக்காக டயபெட்டிக்காக டைம் ஒதுக்கி ஒவ்வொரு வருஷமும் டாக்டர் சொன்ன மாதிரி போய் செய்யலுங்கோ. நர்ஸ் இருப்பார்கள், அவர்களை போய் காணுங்கோ. மற்றது மருந்துகள் நாங்கள் கொடுக்கறது போல் எடுப்பது கிடையாது. அந்த அந்த பெட்டியில் அந்த பாக்ஸில் ஒட்டி இருப்பார்கள், இத்தனை நேரம் எடுக்க வேண்டும் என்று, அது எடுப்பது கிடையாது. அது அடுத்த 6 மாதத்துக்கு பிறகு வந்து அப்படின்னா டாக்டர் நான் ஒன்று தான் எடுக்கிறேன், ஆனால் நாங்கள் சொல்லியிருப்போம் 4 எடுங்கோன்னு சொல்லி. ஸோ அதில் பெட்டியில் கட்டாயம் வாசிங்கோ. சில பல டாக்டர்கிட்டேருந்து ஜிபிட்டேருந்து தண்டை பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மருந்து நடந்து வீட்டுக்கு வருமானு நிற்பார்கள், அதுவும் தப்பு. நீங்கள் ஓட பண்ணினாத்தான் உங்களுக்கு வரும். அதுக்கு நிறைய வசதிகள் டெக்னிக்கலாக வந்துட்டுது, அதில் டாக்டரோட கதையுங்கோ. இன்றைக்கு நேரம் இல்லாதபடியாக அதில் சொல்ல முடியாது. இன்றைக்கு இவ்வளவு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயங்களவே சொல்லியிருக்கோம். நம்பர் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, பிளட் ப்ரெஷருக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ நம்பர். அவரேஜாக 120 இருந்தால் நல்லம் என்று டாக்டர் மைரன் சொல்லியிருக்கார். அவரேஜாக வெயிட் எப்படி இருக்கணும் என்று கல்குலேட் பண்ணுறதுக்கு டாக்டர் ராஜ் அகிலன் அவர்கள் சொல்லியிருக்கார்கள். HbA1c எப்படி இருக்க வேண்டும், எந்த நம்பர் இருக்க வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக டாக்டர் சிவப்பிரியன் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவு பேருக்கும் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்தவர்கள் என்ற முறையில் நன்றியும் குறிக்கொண்டு டாக்டர் சங்கர் இன்னைக்கு இருந்து டெக்னாலஜிக்கலாக ஹெல்ப் பண்ணியிருக்க இந்த மெடிக்கல் ஃபோரம், ஹீலிங் மெடிக்கல் ஃபோரம் தொடர்ந்து வளர்ந்து நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு டாக்டர் மாலா ராதாகிருஷ்ணன் தான் இதை இனிஷியேட் பண்ணி செய்தவர், அவருக்கும் மிக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை இத்துடன் முடித்துக் கொள்வோம். ஓகேவா? தேங்க்யூ. நன்றி, வணக்கம். வணக்கம். Thank you very much. He enjoyed. Thank you. Thank you.
நன்றி. நன்றி.